சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் முழு நாவல் நில் கவனி தாக்கு. டெல்லி விமான நிலையம் பாலம். இரவு 7 மணிக்கு ஒரு கோலாவை உறிஞ்சு கொண்டு காத்திருந்த நான் ஒரு மத்திய சர்க்கார் ஆசாமி. மத்திய சர்க்காரில் என் வேலை என்ன என்று உங்களுக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். எதிர்மறையில் சதுராடி கொஞ்சம் விளங்க வைக்கிறேன். போலீஸா? இல்லை. ஆனால் ஸ்மித் அண்ட் வெசன் .38 டபுள் ஆக்ஷன் ரிவால்வரை பற்றி என்னிடம் கேளுங்கள், பாட்பாட்டாக தெரியும். சோதிக்கிறீர்களா? போல்ட் பிளஞ்சர், ஹாமர்ஸ்டட் ஸ்டிரர், ரீபவுண்ட் லைட்ஸ், டட் ட்ரிகர் ஸ்பிரிங், மெயின் ஸ்பிரிங், ஹேண்ட் ஸ்பிரிங், ஸ்டாப் பிளஞ்சர், சிலிண்டர் ஸ்டாப், ட்ரிகர் ஸ்டட், பேரல் பின். போதுமா? துப்பாக்கி தயாரிப்பவனா? இல்லை. உபயோகிப்பவன்? 75 அடிக்குள் ஒரு 10 பைசா நாணயத்தை தூக்கி போட்டுவிட்டு ஒதுங்குங்கள், கீழே விழுவதற்குள் நாணயத்தை சிதற அடித்து விடுவேன். இதுவரை கொன்றதில்லை. எவரையும் கொல்லும் சந்தர்ப்பம் இதுவரை வராததால். வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் வெறும் கைகலப்பு. அதனால் சில பல் டாக்டர்கள் பணக்காரர்கள் ஆனார்கள், சில எலும்பு வைத்தியர்கள் உயர்த்தனர். என் 3 டெர்லின் சட்டைகள் கிழிந்திருக்கின்றன. யார் நான்? நானும் மற்ற மத்திய சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் போல ஃபைல் உத்தியோகம் பார்க்கிறவன் தான். ஆனால் சில ஃபைல்கள் வினோதமாக மிக ரகசிய XX ஃபைல்கள். தினம் தினம் என் வெஸ்பாவில் ஆபீஸ் போய் வருகிறேன். என் ஆபீஸ் ராமகிருஷ்ணாபுரத்தில் ஒரு பெயரில்லாத கட்டிடம். நீங்கள் கேட்கும் முத்தமிடும் நேரம் அப்போ தான் நான் கேட்கிறேன். எனினும் நான் சற்று வேறுபட்டவன். எப்படி என்பது நான் தற்போது விவரிக்கப் போகும் கதையிலிருந்து தெரியும். பாருங்கள், நம் இந்தியர்கள் ரகசியத்தை காக்க விரும்பாதவர்கள். பேச்சு 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 மேலும் பேச்சு. பேச்சு தான் நம் தேசிய குணம். பேச்சை கொண்டே எலெக்ஷனை ஜெயிக்கும் ஜாதி. டில்லியில் அலட்சியமாக இயல்பாக பஸ்களில் எவ்வளவு சர்க்கார் ரகசியங்கள் வெளியாகின்றன தெரியுமா? காலை 9 மணிக்கு கரோல் பாகிலிருந்து சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டுக்கு செல்லும் 7A பஸ்ஸில் ஜஸ்ட் கேட்டுக்கொண்டே செல்லுங்கள், காது போதும். 7.5 கோடி சாங்ஷன் ஆச்சு சார், 7.5 கோடி. JM மே பிளீஸ் சி என்று போட்டேன். கையெழுத்து போட்டுட்டார். எக்ஸிம் பேங்க் கிரெடிட் 7.5 கோடி உன் உபயத்தில் ராஜஸ்தானத்துக்கு. இது பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆசாமி. ஆப்பிளா அனுப்பிச்சுட்டு இருக்கான் சார், கேலண்டரா அனுப்பிச்சுட்டு இருக்கான் சார், லைசன்ஸிலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் காம்பனன்ட் கொஞ்சம் உதைக்கிறது அவனுக்கு. இது இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆசாமி. இவர்களெல்லாம் தத்தம் தற்பெருமைகளை விசிறிக் கொள்கிறார்கள். அதே சமயம் துளி துளியாக சர்க்கார் ரகசியங்களை உதறுகிறார்கள். இவைகளை சேகரிப்பவர்கள் இருக்கிறார்கள், சேகரித்து உபயோகப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். அந்த உபயோகம் நம் தேசத்துக்கு ஆரோக்கியமானதல்ல. இதை தடுக்கத்தான் நாங்கள் ஏற்பட்டிருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக எல்லோருக்கும் ஒரு விலை மட்டம் இருக்கிறது. சிலருக்கு டயரி, சிலருக்கு கேலண்டர், சிலருக்கு காலேஜ் அட்மிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர், பெண்கள், சுவிஸ் பேங்கில் பணம், உயர உயர உயரும் பண்டமாற்றம். இது ஒரு விளையாட்டு, பெரிய விளையாட்டு. நாய் நாயை தின்னும் விளையாட்டு. நான் சொல்ல போவதில் எந்த ரகசியமும் வெளியாக போவதில்லை. பாலம் விமான நிலையத்தில் நான் காத்திருந்ததிலிருந்து துவங்கி கடைசி வரை நடந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பகுதி எல்லா பேப்பர்களிலும் வந்துவிட்டது. இது லோக்சபாவில் சிலர் செருப்பு எரியும் வரை கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு மந்திரியின் ராஜினாமா என்னும் டிராமா வரை சென்றது. எல்லாமே நடந்து தீர்ந்த விஷயங்கள். இந்த விவகாரமே எங்கள் பாஷையில் டீ கிளாசிஃபைடு. சென்ற 1 மாதத்து செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, உங்களை படிக்க வைக்க விரும்புவது செய்தித்தாள்களில் வந்தவை அல்ல, உண்மையை. நான் இந்த சம்பவத்தில் இருந்தவன், இருந்து அடிபட்டவன், அடிபட்டு அனுபவம் அதிகரித்தவன் என்கிற தகுதியில் நான் சொல்லப்போவது இந்த கதை. இதன் கடைசி அத்தியாயத்தில் என் வரம்புகளை கொஞ்சம் மீறி இருக்கிறேன். அதனால் எனக்கு வேலை போகக்கூடிய 50-50 ரிஸ்க் இருக்கிறது. பாலம் விமான நிலையத்தில் நான் காத்திருந்தது பம்பாயிலிருந்து வரவிருந்த கேரவில் ஃபிளைட் நம்பர் 406க்காக. குறிப்பாக அந்த ஃபிளைட்டில் வரவிருந்த டாக்டர் ராமச்சந்திரன் என்பவருக்காக. என் வேலை அவரை வருகையை பொறுத்த மட்டில் அவரை வரவேற்று அவருக்காக ஹோட்டல் ஜன்பத்தில் ரிசர்வ் செய்திருந்த அறைக்கு கூட்டிச் சென்று அங்கே ஒப்படைக்க வேண்டியது. அவ்வளவுதான். டாக்டர் ராமச்சந்திரன் யார்? சர்ச் மீ, எனக்கு தெரியாது. அவர் என்ன டாக்டர்? அலோபதியா?
ஹோமியோபதியா ரோமியோபதியா தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வேலை என்ன? டாக்டர் ராமச்சந்திரன், பாலம் ஜன்பத் ஹோட்டல், அவ்வளவுதான். சாதாரண வேலை. என் உயர்ந்த ஆபீசர், மேலதிகாரியும் என் மதிப்புக்குரியவருமானவர். அவரை இனி நடேசன் என்று குறிப்பிடுகிறேன். நடேசன் அவர் உண்மை பெயர் இல்லை. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் அவர் நடேசன். பெயரை ஞாபகத்தில் நிறுத்தவும், நடேசன். அவர் பெயர் வேறு. அதுதான் சொன்னேனே, எல்லாமே ஒரு விளையாட்டுத்தான் என்று. சிறுவர்கள் விளையாட்டுக்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லை. கத்தி துப்பாக்கி தான் நிஜம், ரத்தம் நிஜம், செத்தல் நிஜம். என்ன சொல்ல வந்தேன்? நடேசன், ஆம், அவர்தான் என்னை அனுப்பி வைத்தார். அந்த வேலை ஒரு ருட்டீன், மாமூல் தான், ஆனால் முக்கியமான ருட்டீன். அதனால் தான் என்னை அனுப்புகிறேன் என்றார். ஐஸ் தான். நடேசன் மிக பெரிய ஆள், கூர்மையான புத்தி. அவர் மாதிரி சர்க்காரில் 3-4 ஆபீசர்கள் இருந்தால் போதும், சர்க்கார் உருப்பட்டுவிடும். தற்போது சர்க்கார் உருப்படாததற்கு காரணம் அவர் மாதிரி ஒருத்தர் தான் இருப்பதால். பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அவர் பேசுவதை ஞாயிற்றுக்கிழமை பூராவும் கேட்கலாம், கேட்டிருக்கிறேன். எனவே பாலம் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன். விமான நிலையம் ஒரு வினோதமான இடம், பணக்காரர்கள் பிரியும் சேரும் இடம். பணக்காரர்கள் அழுவதை இங்கேதான் பார்க்கலாம். அதோ பாருங்கள், அந்த இளைஞன் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொண்டு புது சூட்டில் பாரின் போகிறான். அவனை சுற்றி ஒரு பரிவாரமே கண்ணை ஒத்திக்கொள்கிறது. மாலை போடுகிறார்கள், பிளாஷ் இடுகிறார்கள். அவன் அவசரமாக மணந்த அந்த பெண் ஜரிகை புடவையின் நிழலில் பவுடர் கரையாமல் அழுகிறாள். ஒலிபெருக்கையில் அடிக்கடி குரல் மாறிக்கொண்டிருக்கிறது. லுத்தான்சா வருகிறது, அலிட்டாலியா போகிறது, ஏர் இண்டியா தன் பிரயாணியை கஸ்டம்ஸ் பலிக்கு அனுப்புகிறது. எஸ்கியூஸ் மீ என்று என் முதுகு பக்கம் பெண் குரல். அந்த எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் மீ போல இனிமையாக ஒலித்ததால் திரும்புகிறேன். அழகான பெண், அவள் அழகாக இருந்தாள் என்று மட்டும் சொன்னால் அது இந்த வருஷத்தில் மகத்தான அண்டர் ஸ்டேட்மெண்ட். அடே அப்பா, என்ன கண்கள்! அடுத்த சில வரிகளை விரயம் செய்து அவள் கண்களை வர்ணிக்கலாம். கருப்பும் இல்லை, பிரவுனும் இல்லை, பிரம்மா அல்லது அவள் பெற்றோர்கள் தடுக்கி விழுந்த மகத்தான கலவை. மை விளம்பரக்காரர்களின் ஆதர்சம். அவள் உடலின் மற்ற பகுதிகள் மிகவும் ஈர்ப்புத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த கண்கள் அதையெல்லாம் வென்று என் கவனத்தை தம்மிடமே சுயமாக நிறுத்திக் கொள்ளும் இயல்பு பெற்றிருந்தன. சென்ற வாக்கியம் எவ்வளவு தடுமாறுகிறது பாருங்கள். அவள் கண்கள் தான் காரணம். என்னுடன் பேசினாள். பிளைட் நம்பர் 406 வந்துவிட்டதா என்று. வரவில்லை. நானும் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றேன். அந்த கண்கள் தான். இல்லாவிட்டால் நான் ஒன்றும் ஐஏசி என்கொயரியை சேர்ந்தவன் இல்லை என்று பதிலளித்திருப்பேன். தேங்க் காட், ஐ ஜஸ்ட் மேட் இட் என்றால் தேங்க் காட் என்றேன். நானும் கவனிக்கவில்லை. கூட்டத்தை பார்த்தால் அந்த இளைஞன் ஃபாரின், மேலும் மலர் மாலைகள் அணிந்து கொண்டிருந்தான். நான் அந்த பெண்ணை காதலிக்கலாமா என்று யோசித்தேன். அவள் ஆர்வத்துடன் அந்த பிரிவு பிரச்சாரத்தை கவனித்தாள். அவளை நான் கவனிக்க சந்தர்ப்பம் தந்தால் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் மூடும் இருக்கும் போது என் தமிழ் கொஞ்சம் தீட்டப்பட்ட பின் அவளை அழகாக வர்ணிக்க கீழ்கண்ட இடத்தை ரிசர்வ் செய்திருக்கிறேன். அவளுடன் மேலே பேச விஷயம் தேடுவதற்குள் அவள் இயல்பாக நழுவி காத்திருந்த மற்றவர்களுடன் கலந்தாள். கலந்ததும் அவள் தனியாக தெரிந்தாள். மார்ஜூன் விளம்பரம் முட்டிய கண்ணாடியில் தன்னை பாதி செகண்ட் பார்த்து கொண்டு தன் தலையின் அமைப்பை சில சென்டிமீட்டர்கள் மாற்றிக்கொண்டாள். புத்தக கடையில் சில முதல் பக்கங்களை புரட்டினாள். அங்கே இருந்து திரும்ப ஒரே ஒரு தடவை என்னை பார்த்தாள். நான் சிரிக்க முயல்வதற்குள் அவள் பார்வை திசை மாறி ஒளிபெருக்கி நான் காத்திருந்த பிளைட்டை அறிவிக்க என் ஞாபகத்தில் டாக்டர் ராமச்சந்திரன் கழுத்தில் கடமை என்று போர்டு அடித்து கொண்டு குறுக்கிட நடந்தேன் முகப்பு பக்கம். ரன்வேயில் கார்த்திக் தீப வரவேற்பு, இரட்டை கோடுகள், ஏரோட்ரோமின் பீக்கன் விளக்கு பளிச் வெள்ளை பளிச் பச்சை என்று மாறி மாற காரவெல் தன் 3 விளக்குகளுடன் தெப்பம் போல சரிய மெதுவாக மெதுவாக டயர் கான்கிரீட் முகத்தை நோக்கி இறங்க விமானம் தொட்டது, தொடர்ந்தது, தயங்கியது, நின்றது, திரும்பியது, ஊர்ந்தது. ரன்வேயை விட்டு விலகி என்னை நோக்கி வந்தது. கால்வட்டம் திரும்பி ஜெட் சீட்டியை தனித்து கொண்டு நின்றது. கம்பெனிக்காரர்கள் உடை சூழ்ந்தார்கள். கதவு திறந்து ஏனிப்படி இறங்கி பிரயாணிகள் ஒருவர் ஒருவராக உதிர்ந்தார்கள். நடேசன் சொல்லியிருக்கிறார், வருகிற டாக்டர் ராமச்சந்திரன் நல்ல உயரமான கண்ணாடி அடிந்த 36 ஆசாமி. வந்த 60 பேரில் நல்ல உயரமான கண்ணாடி அடிந்த 36 ஆசாமி ஒருத்தர் இருந்தார். அவரை அணுகி டாக்டர் ராமச்சந்திரன் என்றேன். சாட் சாட் என்றார். உங்களுக்கு ஹோட்டல் ஜன்பத்தில் ரூம் தயாராக இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் தயாராக இருக்கிறது என்றேன். மைட்டி குட் என்றார். உங்கள் பேக்கேஜ் டிக்கெட்டை தருகிறீர்களா? பெட்டி படுக்கை ஒன்றும் கிடையாது,
இந்த பிரீஃப் கேஸில் தான் சகலமும் என்றார். மேலும் நான் ஒரு டெர்லின் மனிதன் என்று சுலபமாக சிரித்தார். அவர் எக்ஸ்ட்ரோவர்ட் என்று நினைத்தேன். அமர்ஜித் சிங் வந்திருக்கிறாரா என்று கேட்டார். அமர்ஜித் சிங் யார் என்று கேட்டேன். நீங்கள் டிபார்ட்மெண்டில் இருந்து இல்லையா என்றார். இல்லை என்றேன். நீங்கள் யார் என்றார். டாக்டர், என் வேலை உங்களை அழைத்து சென்று ஹோட்டல் ஜன்பத்தில் விட வேண்டியது, அவ்வளவுதான். அதற்கப்புறம் நாம் பிரிகிறோம் என்றேன். அவர் நிதானமாக விசிலடித்தார். என்ன இது, நான் அவ்வளவு முக்கியமானவனா என்ன? கிளாஸ் ஹேண்டில் வி கேர் என்று என் மேல் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? உங்கள் முக்கியம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்னை யாராவது பிருத்திவிராஜ் செய்ய போகிறார்கள் என்றா? அதெல்லாம் இந்த தேசத்தில் நடக்கிறதா என்ன? நடக்கலாம். உங்கள் பெயர் என்ன? ஜேம்ஸ் பாண்டா. நான் அரை செகண்டில் பாதி புன்னகைத்து விட்டு, டாக்டர், இப்போது ஜேம்ஸ் பாண்ட் எல்லாம் பழசாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு என் பெயர் சொன்னேன். நாங்கள் நடந்தோம். என்ன பேசுவது டாக்டர்? எனக்கு 40 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தலைவலி வருகிறது, உடைக்கிறது. அதற்கு ஏதாவது மருந்து? எனக்கு கூட வருகிறது. இன்டலெக்சுவல்ஸ்க்கு வரும் மைக்ரேன் அது. ஆனால் இதில் ஒன்று, நான் ஒரு மருந்து டாக்டர் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இப்பொழுதே திருத்தி விடுகிறேன். நான் டாக்டர் பட்டம் வாங்கியது நியூக்ளியர் பிசிக்ஸில், அஃப்கோர்ஸ் என்று சமாளித்துக் கொண்டேன். ஆனால் என்னை ஏதோ ஸ்பெஷல் ஆசாமி என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். என்னதான் சயின்ஸ் படித்தாலும் எனக்கு பிடித்தவை பிரிட்ஜ், ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ், டில்லி பெண்கள் என்று சென்ற ஒரு பெண்ணை நின்று முறைத்துவிட்டு என்னை தொடர்ந்தார். நான் அவரை விரும்ப ஆரம்பித்தேன். ஸ்டேஷன் வாசலில் சாவியை பொருத்தி கியரில் இறங்கினேன். விமான நிலையத்திலிருந்து வெளிப்பட்டோம். நவீன விமான நிலைய டெர்மினலை விட்டதும் உடனே ஒரு பழைய கோட்டை, ஏதோ ஒரு இடைக்கால சுல்தானின் முயற்சி, பெரிய பெரிய விளம்பர போர்டுகள், அமிர்த பஜார் பத்திரிகா படிக்கவும், HMV ரெக்கார்டுகள் வாங்கவும், மைக்ரோ ஸ்பார்க் பிளக்குகளை உபயோகிக்கவும் ஹெட்லைட் வெளிச்சத்தில் வற்புறுத்தின. இனிய இரவு, நிலா ஓவர் டைமில் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. ராமச்சந்திரன் டில்லி மாதா மாதம் மாறுகிறது என்றார். ஆமோதித்தேன். நேராக சென்றோம். தவ்வாக்குவான் திருப்பத்தில் பெரிய சுற்று சுற்றி வல்லபாய் பட்டேல் ரோடில் திரும்ப ஒடித்த போது நான் விமான நிலையத்தில் பார்த்த அந்த பெண்ணை மறுபடி பார்த்தேன். கைக்குட்டையை ஆட்டினாள். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் நின்று கொண்டிருந்தது. அதன் பேனட் ஆதிசேஷன் போல படம் எடுத்திருக்க அதனில் ஒருவன் டார்ச் எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். யூ மஸ்ட் ஸ்டாப், சி இஸ் வெரி பிரட்டி என்றார் ராமச்சந்திரன். நான் நிறுத்தினேன். நிலா வெளிச்சத்தில் அவள் எங்களை நோக்கி வந்தாள். எங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிவிட்டது. வி ஆர் இன் எ மைட்டி ஹரி. தயவு செய்து என்னை வெலிங்டன் அருகில் கொஞ்சம் விட்டு விடுங்கள் பிளீஸ் என்றாள். ஷியூர், ஹாப் இட் என்றேன். கதவை திறந்தாள். அப்பொழுதுதான் நான் தாக்கப்பட்டேன். 2 பேரோ 3 பேரோ என்மேல் பாய்ந்தார்கள். என் பின் மண்டையில் வெடித்தது. நான் இழுபட்டேன். தார்ச்சாலையில் விழுந்தேன். என்னை இழுத்தவனை வளைத்து திரும்பி காலை வாருவதற்குள் மறுபடி அடிபட்டேன். மறுபடி அடித்தார்கள். மறுபடி. மிக வேகமாக என் நினைவு நழுவிக் கொண்டிருந்தது. அந்த மிகச் சிறிய கணத்தில் என்னை நிறுத்திய பெண்ணை முயன்று ஞாபகத்தில் பதிய வைக்க முயற்சித்தேன். நான் நினைவிழந்தேன். பாகம் 2. முழுவதும் நான் நினைவிழக்கவில்லை. ஸ்டேஷன் வாகனை நிறுத்திய கணத்திலிருந்து என்னுள் ஏதோ ஒன்று, நான் கடமை தவறப்போகிறேன் என்று தூரத்தில் சிவப்பு விளக்கு போட்டு காட்டியிருக்க வேண்டும். என் மேல் பாய்ந்தவர்களை திருப்பி தாக்க வசதி இல்லாதபடி அடிபட்டு விழுந்த சில கணங்கள் பாதி நினைவிழந்து திரும்ப எழுந்த போது நான் மட்டும் தனியாக நின்றேன். கார் இல்லை, ஸ்டேஷன் வேகன் இல்லை, ராமச்சந்திரன் இல்லை, நானும் மட்டும்தான், வேறு ஒருவரும் இல்லை. மகா சில்லியாக உணர்ந்தேன். பின்மண்டையில் புடைத்திருந்த இடத்தில் தடவி பார்த்தேன். பிங் என்று ஒளி வந்தது. முகவாயில் வேறு தனியாக வலித்தது. தொட்டதில் ரத்தம் தெரிந்தது. உடம்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் என் கவனத்தை திருப்பும் போது அங்கங்கே வலித்தது. கோபம் வந்தது, தெளிவில்லாத கோபம். யார் அவள்? என்ன செய்ய வேண்டும்? நடக்க ஆரம்பித்தேன். இல்லை, ஓட ஆரம்பித்தேன். முதலில் என் மேலதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். தூரத்தில் ஜோதியாய் வந்து கொண்டிருந்த காரை வேகமாக கையை ஆட்டி நிறுத்த முயற்சித்தேன். என்று காற்றாக என்னை விரைந்தது. யாரும் நிறுத்த மாட்டார்கள். என்னை போல் முட்டாள்தான் நிறுத்துவான். ஓடினேன். நடேசனுக்கு தெரிவிக்க வேண்டும். நடேசன் இந்த ராத்திரி வேலை என்ன செய்து கொண்டிருப்பார்? இந்துஸ்தான் டைம்ஸில் ஞாயிறு வந்த செஸ் பிரச்சனையை சொந்தமாக போர்டில் காய்களை வைத்து யோசித்துக் கொண்டிருப்பார். அவரை கலைத்து, சார், பட்சி பறந்து விட்டது என்று சொல்லப் போகிறேன். எப்படி சொல்லப் போகிறேன்? மேலதிகாரி கோபக்காரர். ஊரு பர்லாங்கில் ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்தது. அதில் டெலிபோன் தெரிந்தது. கட்டில் படுத்திருந்த சர்தார்ஜியை பார்த்து, மகாராஜ், கொஞ்சம் டெலிபோன் என்று சொல்லி நேராக டெலிபோனை பற்றி டைரக்டரியில் இல்லாத அந்த நம்பரை சுற்றினேன். அந்த பக்கம் அடித்தது. உடனே எஸ்
என்றார். அயர்ந்துவிட்டேன். அந்த சிறிய எஸ்ஸில் எவ்வளவு அதிகாரத்தை காட்டினார். பேசுபவன் ஒரு முழுமையான சர்க்கார் ஆசாமி, கற்றுக்குட்டிகளுக்கு சமயம் இல்லாதவன், தவறுகள் செய்யாதவன், எல்லாவற்றையும் காட்டும் எஸ். நேராக சொன்னேன், பேசுவது நான் என்று அறிவித்தேன். டாக்டர் ராமச்சந்திரன் பிளைட் நம்பர் 406 வந்து சேர்ந்தார். அவருடன் ஸ்டேஷன் வாகனில் வரும்போது தவ்வாக்குவான் சக்கரத்தில் வல்லபாய் பட்டேல் ரோடில் முகப்பில் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். நான் 3 அந்நியர்களால் மோசமாக தாக்கப்பட்டேன். ராமச்சந்திரன் நம் ஸ்டேஷன் வாகன் நம்பர் TLK 3647 இவைகளுடன் அவர்கள் ஓடிவிட்டார்கள். வாட் என்றார். அந்த வாட்டில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் நிச்சயம் பேட்டரி வீக் ஆகி இருக்கும். கம்பி வழியாக காதில் சுட சரியான கிலோவாட். எஸ் சார். கடத்தப்பட்டாரா? எஸ் சார். நீ என்ன செய்தாய்? பார்த்து கொண்டிருந்தாயா? ஏன் வண்டியை நிறுத்தினாய்? ஒரு பெண். ஓ காட், ஆல்வேஸ் எ கேர்ள். சார், லெட் மீ எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நாளை காலை 10 மணிக்கு. யூ ஃபூல், உனக்கு தெரியுமா இந்த சம்பவத்தின் அர்த்தம் என்ன என்று? எங்கிருந்து பேசுகிறாய்? ஒரு டாக்ஸி ஸ்டாண்டில் இருந்து. டாக்ஸி பிடித்து நேராக இங்கு வீட்டுக்கு வா, நமக்கு ஒரு பெரிய ராத்திரி பாக்கி இருக்கிறது. ஐ திங்க் யூ ஆர் எ சில்லி ஃபூல். உடனே வா. டெலிபோனை வெட்டிவிட்டார். சாதாரணமாக அவர் ஃபூல் என்ற வார்த்தைகளை கூட உபயோகிக்க மாட்டார். அவ்வளவு மென்மையானவர். இதுவரை என்னையே பார்த்திருந்த டாக்ஸி ஸ்டாண்ட் சர்தார், மகாராஜ் நீங்கள் யார் என்று கேட்டார். நான் சர்க்கார். மகாராஜ், டாக்ஸியை இடு என்றேன். நான் சென்ற போது அவர் வீட்டின் முன் அறையில் வெளிச்சம் இருந்தது. நேராக வா, கதவு திறந்திருக்கிறது என்றார். நுழைந்தேன். என்னை பார்க்கவில்லை. டெலிபோனில் சொன்னார், ஸ்டேட் அர்ஜென்ட் கால், பம்பாய்க்கு லைன் ஃப்ரீயாக இல்லை என்றால் வெட்டுங்கள் என்றார். என்னை இப்பொழுதுதான் பார்த்தார். உன்னை தாக்கிய ஆட்கள் யார் என்றார். சார், யார் உன்னை அடித்தார்கள்? வர்ணி அவர்களை. எவ்வளவு பேர் இருந்தார்கள்? கவனிக்கவில்லை சார். பின்னாலிருந்து தாக்கப்பட்டேன். ராத்திரி வேறு. பின்னாலிருந்து தாக்கும் வரை அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தாயா? உண்மை சொன்னால் ஆமாம் சார். நான் நிறுத்தி இருக்க கூடாது. ராமச்சந்திரனும் நிறுத்த சொன்னார். வெட்கமாயில்லை? அவர் யார் உன்னை ஆர்டர் செய்வதற்கு? மை காட், யூ ஆர் எ ஒப்புக்கொள்கிறேன். விஷயம் நிஜமாகவே தீவிரமாக இருக்க வேண்டும். நான் சொல்வதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு எதிரே நிற்கிறாய். ஏதாவது செய். போ போ, அந்த டாக்டர் ராமச்சந்திரனை மீட்டுக் கொண்டு வா. நான் பயத்துடன் சிரித்தேன். சிரிக்கிறாய்? உறைந்தேன். டெலிபோன் அடித்தது. எஸ் பாம்பே. எஸ் டாமிட், ஐ வாண்ட் ஹிம். ஹலோ, குட் ஈவினிங். நான் நடேசன். நாம் சந்தித்திருக்கிறோம். உங்களை இந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு மன்னிக்கவும். டாக்டர் ராமச்சந்திரன் பார்டன். போயஸ் வந்து சேர்ந்தார். பத்திரமாக என்னை பார்த்தார். டெலிபோனில் தொடர்ந்தார், எனக்கு தெரிய வேண்டியது அவரிடம் சம்பந்தப்பட்ட காகிதங்கள் இருந்தனவா? மௌனம். பம்பாயில் இருந்து வந்த பதில் அவர் காதில் மட்டும் கேட்கும் மௌனம். அவர் முகத்தின் பக்கவாட்டு நரம்புகள் மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தன. சிரித்தால் அவர் முகத்தில் ஏற்படும் கோடுகள் அழகாக அமையும். சிரிக்கவில்லை. எவ்வளவு விரும்பினேன் பம்பாயில் இருந்து முக்கியமான காகிதங்கள் ஒன்று வரவில்லை என்று. பதில் வரட்டும் என்று. கடவுளே, இது என் முதல் தப்பு. இனி எலிசபெத் டெய்லர் வந்தால் கூட நிறுத்த மாட்டேன். நடேசன் டெலிபோனில் சொன்னார், நோ நோ, நத்திங் ராங். ஒன்றும் வித்தியாசமாக நடக்கவில்லை. ஒரு ருட்டீன் என்கொயரி. ஆம். அவர் பத்திரமாக வந்து சேர்ந்தார். நான் ஸ்பெஷலாக என் ஆபீசரை அனுப்பி வைத்திருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. குட் நைட். நான் இந்த புள்ளியிலும் சிறிதாக உணர்ந்தேன். என் சாமர்த்தியமான ஆபீசர் எதிரே நிற்கிறார், தோற்றுவிட்டு நிற்கிறார். மிகச் சுலபமாக ஒரு காரியத்தை மிகச் சிக்கனமாக செய்துவிட்டார் என்று அவர்களுக்கு சொல்வதா என்று ஆணியடித்தார். என்ன நடந்தது? ஒன்று விடாமல் சொல். அந்த பெண், 5 அடி 6 அங்குலம், கருப்பு பிரவுன் கலந்த கண்கள். அவளை என்னால் மறக்க முடியாது. இருட்டில் அவள் கண்களின் கலர் தெரிந்ததா? நீ என்ன, பூனையா அல்லது அவளா? இல்லை சார், முதலில் பாலம் விமான நிலையத்தில் அவளை பார்த்தேன். அப்படியா? இரண்டாவது சந்திப்பா? புரிகிறது. நீ என்ன மாதிரி சர்வீஸ் ஆசாமி? ஒரு மிக சாதாரணமான வேலை. உன் வேலையில் எலிமெண்டரி வகுப்பில் சொல்லிக் கொடுக்கும் வேலையில் LSNB உள்ளே விழுந்திருக்கிறாய். நீ பென்சில் சீவத்தான் லாயக்கு. அதைவிட சற்று சிக்கலான வேறு எந்த வேலைக்கும் லாயக்கில்லை. ஒரு பெண் கையை காட்டினால் நிறுத்தினாய். கிங் ஆர்தர் காலத்தில் இருக்க வேண்டியவன் நீ. நைட்டுகள், குதிரைகள், சாஸ்டி பெல்ட் அண்ட் ஆல் தட். சார், இந்த டாக்டர் ராமச்சந்திரன் கடத்தப்பட்டது எவ்வளவு தீவிரமான விஷயம். கேட்டாஸ்ட்ரஃபி. நாளை காலைக்குள் அவரை கண்டுபிடித்தாக வேண்டும். நாளை காலைக்குள்? ஆம். மறுபடி சர்க்கார் காரியாலயங்கள் திறப்பதற்குள். யார் இந்த டாக்டர் ராமச்சந்திரன்? நடேசன் கலைத்திருந்தார். நிஜமாகவே அவர் கண்கள் தூக்கம் கெஞ்சின. என்னால் தான் எல்லாம்.
என்ன செய்ய போகிறோம் நாளை காலைக்குள், எப்படி சாத்தியம்? நடேசன் சொன்னார், டாக்டர் ராமச்சந்திரன் ஏஇசியில் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் ஒரு டாப் விஞ்ஞானி, எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டரில் வேலை செய்பவர். ஜெடர் லீனா என்றால் என்ன என்று தெரியுமா? டாக்டர் ராமச்சந்திரனை விட அவர் இன்று கொண்டு வந்த காகிதங்கள் மிக முக்கியமானவை. விவரமாக சொல்கிறேன் கேள், அப்போதாவது நீ செய்த காரியத்தின் தீவிரம் புரியும். ஏன் உன்னை அனுப்பி வைத்தேன் இவ்வளவு சில்லறை விஷயத்துக்கு என்பதும் புரியும். நாம் எல்லாம் சர்க்காரை சேர்ந்தவர்கள். சர்க்காரை நடத்துவது பார்லிமெண்ட், லோக்சபா. லோக்சபாவின் அனுமதி இல்லாமல் அரசாங்கம் எந்தவித பெரிய மாறுதலையும் செய்ய முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களில் சில டிபார்ட்மெண்ட்கள் ஒருவித எல்லை வரை செயல்படும். ஏன், சில சமயங்களில் அந்த எல்லைகளை கொஞ்சம் மீறிவிடும். மீறுவது நாட்டின் நன்மைக்காக. மீறுவதை ரகசியமாக வைத்தால் போதும், அந்த ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்க நாம் இருக்கிறோம். அணுசக்தியை எடுத்துக்கொள், அணுசக்தியை சமாதான வழியில் பயன்படுத்த நம் அரசாங்கம் நிறைய செய்திருக்கிறது. தாராபூர் மின்சாரம், ஐசோடோப் ஆராய்ச்சிகள், விவசாயத்திற்கு, வைத்தியத்திற்கு, எல்லாவற்றிற்கும் உபயோகிக்கிறோம். மேலும் பல சர்வதேச கூட்டங்களில் அணுசக்தியை ஆக்க வழியில் உபயோகப்படுத்துவது பற்றி அடுத்து பேசுகிறோம். இருந்தாலும் நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சீனா, பாகிஸ்தான் இருவரும் அணுசக்திக்கான வாய்ப்பு உள்ளவர்கள். முக்கியமாக சீனா, அவர்களுக்கு எந்த விதமான மனசாட்சியும் கிடையாது. அவர்கள் அணுசக்தியை குண்டாக வெடிக்கிறார்கள். பாகிஸ்தானிடம் பரிசோதனை ரியாக்டர் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் அணுகுண்டு தயாரிப்பதற்கான வசதிகளெல்லாம் இருக்கிறது. நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். நாம் அவர்களைப் போல் அணுகுண்டு தயாரித்து வெடிக்க முடியாது. அதற்கு வசதி இருந்தாலும் அது நம் அரசாங்கத்தின் மனசாட்சிக்கு, கொள்கைக்கு எதிரானது. இருந்தும் நம் எதிரிகள் பதமடைந்து கொண்டிருக்கும் போது நாம் தூங்கக்கூடாது. அதனால் தான் சில டிபார்ட்மெண்ட்களில் வரம்பு சற்று மீறுகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட்கள் என்று உனக்கு சொல்ல தேவையில்லை. எப்படி என்று சொல்கிறேன். சமீபத்தில் ஏஇசியை நாம் ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னோம். நம் தேசம் எதற்கோ எதற்கென்று விஞ்ஞானிகள் கவலைப்பட வேண்டியதில்லை. வெடிப்பதாக இருந்தால் சே ஒரு 20 கிலோ டன், 20 கிலோ டன் என்றால் 20,000 டன் அளவு, டிஎன்டி என்கிற வெடிமருந்தின் சக்திக்கு சமம். சாதாரணமாக பிளானில் இருந்து எரியப்படும் குண்டுகளின் மிகச் சிறியவை 5 டன் டிஎன்டி சக்தி கொண்டவை. 40 கிலோ டன் அணுகுண்டு, ஒரு பாக்கெட் அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டுகளின் சக்தி மெகாடன் அளவில் செல்லும். மெகா என்பது 1000 கிலோ டன்கள். அணுகுண்டு தயாரிப்பதற்கான முழு விவரங்களும் தயாரிக்க சொன்னோம். அது ஒரு விதமான தயார்தான். எல்லாம் பேப்பர், சித்திரங்கள், வாக்கியங்கள், எல்லாம் கடைசி ஸ்க்ரூ ஆணி வரை விவரம் கொண்ட ஒரு முழு ரிப்போர்ட் கேட்டோம். வெடிக்க போகும் பிரதேசம், டெலிவரி என்ன, ட்ரிகர் மெக்கானிசம், எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ் என்ன, கேசிங்கின் வடிவம் என்ன, ஃபிக்ஷன் மெட்டீரியல் என்ன, நியூட்ரான் ரிஃப்ளெக்டர் என்று சர்க்கார் அதை இன்று வெடிப்பார்களோ, அடுத்த வருஷம் வெடிப்பார்களோ, விட்டு விடுவார்களோ? ஏஇசியை பொறுத்தவரை வெடிப்பதற்கான தீர்மானம் ஏற்பட்ட பிறகு எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று ஒரு கற்பனை குண்டுக்கான, எந்த நேரமும் நிஜமாகக்கூடிய முழு தயார் குண்டுக்கான ஒவ்வொரு சிறிய விவரமும் கொண்ட ரிப்போர்ட்டை கேட்டோம். ஏஇசி அதை முடித்து இன்று அனுப்பி வைத்தது டாக்டர் ராமச்சந்திரன் மூலம். டாக்டர் ராமச்சந்திரன் பிரீஃப் கேஸ் கொண்டு வந்திருந்தார் அல்லவா? ஆம் என்றேன். அதில் தான் அந்த காகிதங்கள் இருக்கின்றன. விஞ்ஞானியையும் தொலைத்திருக்கிறாய், விஞ்ஞானத்தையும் தொலைத்திருக்கிறாய். ஓ நோ, இப்பொழுது தெரிகிறதா, அவரை நான் காலையில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவஸ்தைப்படுவதன் காரணம், அது எல்லாமே ஒரு டாப் சீக்ரெட். மிக தேர்ந்தெடுத்த 6-7 பேர்களுக்கு மட்டும் தெரிந்தது. டில்லியில் 3 பேருக்குத்தான், இப்பொழுது 4, உன்னையும் சேர்த்து தெரியும். வெளியில் லீக் ஆகாதவரை நாம் எவ்வளவோ சுலபமாக செயல்படலாம். லீக் ஆகிவிட்டால் அவர் தன் கர்சிப்பை எடுத்து துடைத்துக் கொண்டார். கெட் தி கமிஷனர் ஆன் என்றார். என் விரல்கள் நடுங்கிக் கொண்டே நான் டயலை பற்றி அந்த எண்களை விடுவித்தேன். கிடைக்கவில்லை. அவர் தொடர்ந்தார், அதற்காகத்தான் உன்னை அனுப்பி வைத்தேன். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அவர் வருகை என்னையும் தயால் அவர்களையும் தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க சந்தர்ப்பமே இல்லை. 10 லட்சத்தில் ஒரு சான்ஸாக அது சாத்தியம் என்று எண்ணினேன். அப்படி சாத்தியமாக இருந்தாலும் தவிர்ப்பதற்காக உன்னை அனுப்பி வைத்தேன். சே, என்ன செய்ய போகிறேன்? டெலிபோனை எடுத்து டயல் செய்து வைத்தார். கிடைக்காததால், மை டியர் ஃப்ரெண்ட், டாக்டர் ராமச்சந்திரன் இன்று கொண்டு வந்த காகிதங்கள் தப்பான கைகளில் கிடைத்தாலோ, அல்லது நாளைக்குள் அவரை நாம் மீட்காவிட்டாலோ, இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்துவிடும்படி ஆகிவிடும். உனக்கு வேலை போய்விடும், எனக்கு வேலை போய்விடும். நம் டிபார்ட்மெண்ட்டையே கலைத்து விடுவார்கள். பார்லிமெண்ட்டில் பீத்து உதறிவிடுவார்கள். எவ்வளவு மகத்தான
முக்கியமான காரியம் செய்துவிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறதா என்றார் நடேசன். பாகம் 3. தட் சீரியஸ் என்று கேட்டேன். ஆம் சார், நான் புகைப்பிடிக்கலாமா? கோ அஹெட் என்று சொல்லிவிட்டு டெலிபோனை எடுத்துவிட்டு டயல் செய்யாமல் யோசித்தார். நான் நினைத்தேன் நீ பொறுப்புள்ளவன் என்று. சிகரெட் நடுக்கியது. ஏதாவது சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். காலம் விரயமாகிறது. அந்த மகத்தான தப்பு ஏற்பட்டுவிட்டது. அவர் ஏன் யோசிக்கிறார்? அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத சங்கட நிலை இருக்க வேண்டும். எந்தவித பப்ளிசிட்டியும் கொடுக்காமல் தொலைந்து போன ஒரு ஆளை தேட வேண்டும். நான் அவரை கேட்கிறேன், சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கிறதா? யார் கடத்தியிருப்பார்கள் என்று. சர்க்கார் ரகசியங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் டில்லியில் நிறைய இருக்கிறார்கள். என் ஊகம் இது. கடத்தியவர்கள் மறுபடி நம்முடன் தொடர்பு கொள்வார்கள், என்னிடமோ உங்களிடமோ. எதற்கு? பணத்திற்கு. பாசிபிள், எனக்கு படுகிறது. இந்த வேலையை செய்தவர்கள் பணத்தை விட அந்த காகிதங்களை விரும்புபவர்களாக இருக்கலாம் என்று. அவர்களை என்ன செய்வார்கள்? ஒரு எம்பசி அல்லது ஹை கமிஷனுக்கு விற்கலாம். பணத்திற்கு அல்லவா? ஆம். அதனால் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு விற்கலாம் அல்லவா? ஐ கெட் யுவர் பாயிண்ட். விற்கிற பட்சத்தில் நம்மையும் கான்டாக்ட் செய்வார்கள் என்று சொல்கிறாய். அவர்கள் நம்மை கூப்பிட்டு கேட்கிற வரைக்கும் கட்டை விரலை சப்பிக்கொண்டு காத்திருக்கலாம் என்று சொல்கிறாயா? அப்படி இல்லை, நாம் செயல்பட வேண்டும் உடனே. எப்படி என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் நம்மை உடனே கான்டாக்ட் செய்வார்கள் என்று வைத்துக்கொள். இவ்வளவு பணம் கேட்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறதை கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளலாம். சில்லி, சர்க்கார் பணம் கொடுக்காது. கொடுக்க வேண்டாம், கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளலாம். ஏமாற்றி விடலாம் என்று சொல்கிறாயா? ஆம். முடியாது, அது ஒரு ஆபத்தான விளையாட்டு. டாக்டர் ராமச்சந்திரனுக்கு உயிர் சேதம் ஏற்படும். மிகப்பெரிய ரிஸ்க். அதை பற்றி அப்புறம். ட்ரை தி கமிஷனர் எகைன். நீ எனக்கு டெலிபோன் செய்தவுடன் அவரை கூப்பிட்டு டில்லியின் வரம்புகள் எல்லாவற்றையும் சீல் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஸ்டேஷன் வாகன் நம்பரையும் கொடுத்திருக்கிறேன். கமிஷனரின் நம்பரை நான் டயல் செய்ய அவர் கிடைத்ததும் 1 மினிட் சார் என்று நடேசனிடம் கொடுக்க, நடேசன் ஹியர் எனி லக்? ஜம்மு பிரிட்ஜ், மதுரா ரோடு, ஹரியானா பக்கம், நஜகர் ரோடு, எல்லாம் அடைத்தீர்களா? இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சொல்ல வேண்டும். அந்த ஸ்டேஷன் வாகனை எப்படியாவது. அந்த ராத்திரி வேட்டை துவங்கியது. டெலிபோன் செய்தோம், டீ சாப்பிட்டோம், மேலும் டெலிபோன் செய்தோம், மேலும் மேலும். ஒருவரிடமும் ஒரு விஞ்ஞானி கடத்தப்பட்டார் என்கிற விவரத்தை குறிப்பிடவில்லை. ஸ்டேஷன் வேகனின் எண் கொடுத்து அது தென்பட்டால் உடனே செய்தி தெரிவிக்க வேண்டும் என்று மட்டும் உத்தரவு. நான் வருவதற்கு முன்னமேயே போலீஸ் மிஷனே நிமிடங்களில் கிளப்பிவிட்டார். டில்லியை சுற்றியுள்ள நிசப்தத்தில் ரேடியோ அலைகளில் எங்கள் செய்தி சிதறியது. எவ்வளவு பேர் தூக்கமிழந்தார்களோ, எவ்வளவு மனைவிகள் சலித்துக் கொண்டார்களோ. என் எதிரே சரம்சரமாக ஆணைகள் பிறப்பித்துக் கொண்டிருந்த கணேசனை நான் பார்த்து என்னை பற்றி வெட்கப்பட்டுக் கொண்டேன். இவர் எவ்வளவு பெரிய ஆள். என்னை திட்டினார். உண்மைதான், திட்டாமல் விட்டிருந்தால் ஏமாந்திருப்பேன். அந்த திட்டலில் வெறுப்பு எதையும் காட்டவில்லை. கண்டிப்பு, கண்டிப்புடன் என்னிடம் இதைவிட நிறைய எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தபடி நீ செய்யவில்லையே என்ற ஏமாற்றம் இவைகளைத்தான் காட்டினார். தப்பு நிகழ்ந்த பின் திரும்ப திரும்ப அதையே யோசிக்காமல் வேலை ஆக வேண்டியதை என்ன பிரமாதமாக செய்தார். கமிஷனருடன் பேசும்போது அவர் குரலில் துணி சரியான துணி, அளவான அவசரம் கலந்த துணி. நான் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கிறது. என் தற்பருமையை முழுதும் அலம்பிவிட்டார். அவர் கையை சுடுக்கினால் வாயை மரியாதையாக புத்தி கொண்டு வரும் சேவகன் லெவலுக்கு என்னை இறக்கிவிட்டார். என் தப்பை நிவர்த்திக்க நான் இவருக்கு 300 வருடங்கள் சேவகம் செய்ய வேண்டும். என் தப்பை நிவர்த்திக்க முடியுமா சார்? நான் நான் முடிப்பதற்குள் அவர் சொன்னார், ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். ராமச்சந்திரன் காணாமற் போன விஷயமோ அல்லது அவரிடம் இருக்கும் காகிதங்களின் முக்கியத்துவமோ உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தற்போது தெரியும். வேறு ஒருவருக்கும் தெரிய வேண்டாம். போலீசாரிடம் கூட சொல்லவில்லை. அவர்கள் தேடுவது அந்த வேனைத்தான். இன்னும் சரியாக 8 அல்லது 10 மணி நேரத்துக்குள் ஏதாவது நடந்தாக வேண்டும். சார் நான் ஒன்று கேட்டுக்கொள்ளட்டுமா? என்ன? எனக்கு சான்ஸ் கொடுங்க. சரியாக 24 மணி நேரம் கொடுங்கள். நான் டாக்டர் ராமச்சந்திரனை மீட்டு கொண்டு வருகிறேன். எப்படி கொண்டு வருவேன்? என்ன ஆதாரத்தின் பேரில் என்று கேட்காதீர்கள். நம் டிபார்ட்மெண்டிற்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளை முழுவதும் உபயோகிக்க அனுமதி தாருங்கள். இந்த கணமே ஆரம்பிக்கிறேன். நான் தோற்றவன், அடிபட்டவன். அப்படிப்பட்டவன் மூளை தீவிரமாக வேலை செய்யும். என்னால் இந்த சமயத்தில் எப்படி செயல்பட போகிறேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு இந்த சமயம் எல்லாமே குழப்பம். ஆனால்
24 மணி நேரம் என்ன கணக்கு? 24 மணி நேரம் மிக அதிகமும் அல்ல, மிக குறைவும் அல்ல. என்ன செய்ய போகிறாய்? எனக்கே தெரியாது சார். கிளீர் ஸ்லேட். பின் எப்படி சொல்கிறாய்? நிச்சயம் கண்டுபிடித்து விடுவேன் என்று இன்ஸ்டிங்க்ட் பச்சு சொல்கிறது சார். பிளீஸ் கிவ் மீ எ சான்ஸ். மற்றொரு தப்புக்கா? முதல் தப்புக்கு பிராயசித்தம் செய்வதற்கு. எப்படி சொல்லேன்? யோசிக்க வேண்டும் சார். பார்க்கலாம். அதற்காக இதுவரை சும்மா இருக்க வேண்டாம். இப்படி வைத்துக் கொள்ளலாம். சரியாக 24 மணி நேரம் நம் இருவருக்கு மட்டுமே இந்த கடத்தல் பற்றி தெரிந்திருக்கட்டும். அதற்குள் நம் முயற்சிகளின்படி அகப்பட்டால் நல்லது, இல்லை என்றால் பெரிய இடத்துக்கு சொல்லிவிட்டு நகத்தை கடித்துக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். எதற்கு? கோடாலி விழுவதற்கு. பேசிக்கொண்டே டெரக் டெரக் என்று சுழற்றினார். மேலும் அடுக்கடுக்காக உத்தரவுகள். உத்தரவுகளின் நடுவே என்னை கேட்டார். உத்தரவுகள் பிறப்பித்தார். எங்கள் வேட்டையின் முதல் பகுதியின் இறுதியில் நானும் நடேசனும் பின்னிரவில் அவர் காரில் சென்று நான் அடிபட்டு தோற்ற இடத்திற்கு மறுபடி சென்றோம். வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. டார்ச் அடித்து ஒரு பர்லாங் வரை பார்த்து கொண்டே சென்றார். நான் அடிபட்ட இடத்தை குத்து மதிப்பாகத்தான் என்னால் சொல்ல முடிந்தது. அந்த இடத்தின் அருகே சிதறியிருந்த சாதாரணமாக ரோடில் எதிர்பார்க்கக்கூடிய குப்பையில் அசாதாரணமாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று தேடினோம். இல்லை, இந்த ஐடியா என்னுடையதல்ல, அவர்தான். என் நம்பிக்கை முழுவதும் ஒரே ஒரு பிடிவாதமான எண்ணத்தை சுற்றி இருந்தது. அவர்கள் மறுபடி எங்களுடன் எப்படியாவது தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள். நடேசன் அதை அதிகம் நம்பவில்லை. என் தூக்கம் பறந்தது. டீ நாக்கில் சுட்டது. இரவு கலன்றது. என் இதயம் கரைந்தது. சே, அப்படி ஒரு தப்பு செய்து விட்டாயே என்று பண்ணி பண்ணி என்னுள் யாரோ ஒரு ஆள் வெறுப்பேற்றி கொண்டே இருந்தான். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே கிழக்கில் ஆரஞ்சு கனவுகள் நிறைவாக பட்சிகள் டிரிக்கா பால் பாட்டில்கள் ஒழிக்க நடேசன் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து ஒரு சாண்ட்விச் தயாரித்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். அதை கடித்து கொண்டே அப்பொழுதுதான் வந்த காலை செய்தித்தாளை பிரித்து தலைப்புச் செய்திகளை வைந்தார். நாளை காலைக்குள் ராமச்சந்திரன் அகப்படாவிட்டால் நாமும் ஜோராக பேப்பரில் வரப்போகிறோம் ஹெட்லைன் என்று தலைமேல் கை வைத்து என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு சிரிப்பு வரவில்லை. சாண்ட்விச் நல்ல மிளகு, நல்ல பாலேட்டு கட்டியும் நல்ல வெண்ணையும் தடவி மிக அற்புதமாக சமைக்கப்பட்டிருந்தும் என்னால் மெல்ல முடியவில்லை. என் வயிற்றில் பசிக்கு பதில் பயம் இருந்ததால் போய் படுத்துக்கொள், எப்பொழுதும் டெலிபோன் அருகில் இரு, எனக்கு தேவையிருந்தால் நான் உன்னை கூப்பிடுகிறேன். ராசாக எதுவும் செய்யாதே, கொஞ்சம் தூக்கம் சேகரித்துக்கொள். நான் எழுந்தேன். என்னை பார்த்தார். தாடையில் காயம் பட்டிருந்தது. அந்த அலமாரியில் பர்னால் இருக்கிறது என்றார். வீட்டுக்கு வந்து படுக்கையில் விழுந்த போது காலை துவங்கிவிட்டது. இஸ்திரி போடுபவர்கள் நெருப்பை ஊத ஆரம்பிக்க பேப்பர்காரர்கள் 3வது மாடிக்கு சுருட்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள். மல்லாந்து படுத்த போதுதான் நான் இத்தனை நேரம் மறந்திருந்த வலி சேர்த்து வைத்து உடம்பு முழுவதும் பிடித்தது. அந்த பெண்ணை நினைத்துக் கொண்டு, எஸ்கியூஸ் மீ, பிளைட் நம்பர் 406 வந்துவிட்டதா? தேங்க் காட், ஐ மேட் இட். வி ஆர் இன் எ மைட்டி ஹரி. எங்கள் கார் பிரேக் டவுன். கலர் கலராக, பச்சை சிவப்பாக, நீளமாக, ஊதாவாக, மத்தாப்பு பொறியாக சிரித்தால். பிளைட் நம்பர் எஸ்கியூஸ் மீ 406, தேங்க் மை காட் மைட்டி ஹரி. வெண்கலச் சிரிப்பு இல்லை, கிப்ளிங்கின் பெல்ஸ் கவிதை போல சிரிப்பு. யார் அவன்? என்னை அலட்சியமாக, எவ்வளவு அலட்சியமாக ஏமாற்றினால் ஏன்? என்ன வழி? எங்கே அந்த வழி கூப்பிடுகிறது? டியர் மிஸ் சோன்சோ, பாவம், நான் வருகிறேன். வரத்தான், வரவேதான் போகிறேன். உனக்கு ஒரு சிறிய பாடம் கற்பிக்க, உன் பாலிஷ் உடம்பு பார்த்தறியாத உணர்ந்தறியாத சில வேதனைகள் இருக்கின்றன. என் பெயர் உன் பெயர்? என்ன பெயர் உன் பெயர்? நீ என்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதபடி உன்னிடம் ஒரு வாரதல் ஏற்படுத்த வருகிறேன். நான் யார் தெரியுமா? டைகர், புலி, அடிபட்ட புலி. கனவில் அடிபட்ட புலியாக மாறி நிழலில் என் காயங்களை நக்கிக் கொண்டிருந்த சமயம் என் தலைமாட்டில் இருந்த டெலிபோன் ஒலிக்க என் சகலங்களும் ஒரே சமயத்தில் உயிர் பெற அந்த டெலிபோனை எடுத்து எஸ் என்று, மிஸ்டர் என் பெயர், ஒரு பெண் குரல் வினவியது. ஆம். ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள்? அவள்தான். டெலிபோன் செய்யும் அலங்கோலத்தையும் மீறி அவள் குரலை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. உங்களுக்கு ஒரு செய்தி. ஷூட் யூ, பிரமாதமான செய்தி. ஹரர், கோபமாக. நீங்கள் விரும்பக்கூடிய சரக்கு ஒன்று எங்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் விலைக்கு வாங்க விரும்பலாம். பாகம் 4. யார் பேசுவது என்றேன். அவசியமா என்றால், அவர் எங்கே? எங்கே அந்த விஞ்ஞானி? நீங்கள் கடத்தி சென்ற ஆசாமி பத்திரமாக இருக்கிறார். உங்களுக்கு சரியாக 1 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரித்து உங்களில் எவ்வளவு உச்சமாக கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்கள்? தயங்கினால். ஏதோ பக்கத்தில் சொல்கிறாள் போலும். உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்றது ஒரு ஆண் குரல். என்னால் இப்படி சொல்ல முடியாது, ஆனால் இது மட்டும் சொல்ல முடியும், எங்களுக்கு அந்த டாக்டர் டெஸ்பரேட்டாக தேவை. விலையை பற்றி கவலை இல்லை.
ராஷாக எதுவும் செய்து விடாதீர்கள். அவர் உயிருடன் பத்திரமாக உடன் வைத்திருக்கும் பொருட்களுடன் முழுதும் தேவை. அது எங்களுக்கு தெரியும் என்றான். எண்ணிக்கையை சொல். மேலதிகாரியை கேட்க வேண்டும். எப்பொழுது சொல்ல முடியும்? ஒரு மணி நேரத்தில். ஒரு மணி நேரத்தில் மறுபடி கால் வரும். காத்திரு. தயவு செய்து அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள். டெலிபோனின் உயிரற்ற விர்தான் பதிலாக வந்தது. நான் என் நெற்றியை துடைத்துக் கொண்டேன். சாதாரணமாக இந்த மாதிரி கால் வந்ததும் என் கடமை என்ன? உடனே மேலதிகாரி நடேசனுக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தேனா? இல்லை, தயங்கிறேன். ஏன்? சொல்கிறேன். நடேசனுக்கு தெரிவித்தார் அவர் என்ன சொல்வார்? மேற்கொண்டு ஆளை விடுவார். அரசாங்கத்தால் எப்படி பணம் கொடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. கஜானா இதையெல்லாம் மதிக்காது. வேறு வார்த்தைகளில் நடக்காது. எப்படி மீட்பது? யார்? இந்த ஆசையின் கவர்ச்சி என்னுள் பெரிதாகி கொண்டு வந்தது. ஒரு சோலோ முயற்சி செய்து பார்த்தால் என்ன? நடேசனுக்கு சொல்ல வேண்டாம். சொல்லாமல் சொந்தமாக செய்து பார்க்கலாமே. தீவிரமான விஷயம் இது. தோற்றால் நான் செத்தேன். வெல்வதற்கு மயிரிலே தான் சந்தர்ப்பம். ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு அமைந்திருக்கிறது. நான் செய்த முதல் தப்புக்கு முழு பரிகாரம் செய்து காட்டுவதற்கு ஒரு சான்ஸ். சவால் பார்த்து விடலாம். உடனே டெலிபோனை எடுத்தேன். கரோல் பாக் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டேன். டிவிஷனல் இன்ஜினியருடன் பேச விரும்பினேன். மற்றொரு நம்பர் தந்தார்கள். அந்த மற்றொருவை சுழற்றினேன். எடுத்த ஆசாமியிடம் என்னை பற்றி சொன்னேன். என் டிபார்ட்மெண்டை சொன்னேன். வேண்டுமென்றால் GM NBND போர்டு சேர்மன் மூலம் கூட வருவதற்கு உள்ள என் அதிகாரத்தை சொன்னேன். தேவையில்லை, என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றார் கலையாமல். என் டெலிபோன் நம்பரை சொன்னேன். இன்னும் ஒரு மணிக்குள் எனக்கு ஒரு கால் வரப்போகிறது. அது வந்ததும் நான் சற்று பேச்சு கொடுத்து நேரம் தாழ்த்துகிறேன். அந்த கால் எங்கிருந்து வந்தது என்று மட்டும் ட்ரேஸ் பண்ண வேண்டும். எப்படியாவது செய்தாக வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், அது எங்கள் எக்ஸ்சேஞ்சிலிருந்து புறப்படும் காலாக இருந்தால் சுலபம். மற்றொரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து வரும் கால் என்றால் கஷ்டம். இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரங்கில் எந்த லெவலில் இருக்கிறது என்று பார்த்து நிறைய கோஆர்டினேஷன் வேண்டும். அப்கோர்ஸ் நாங்கள் ஒரு கிராஸ் பார் எக்ஸ்சேஞ்சாக இருப்பதால் கிராஸ் பார் ஆவது சாக்லேட் பார் ஆவது அந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகளை என்மேல் எரியாதீர்கள். எனக்கு ஒரு கால் வரப்போகிறது என்றால் நேரம் தாழ்த்தி அதை நீட்ட முடியும். இருக்கிற சூப்பர்வைசர்கள் மெக்கானிக்கள் எல்லோரையும் ஓவர் டேபிள் போடுங்கள். இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் தயாராக இருக்கும்படி முன்னாலேயே சொல்லிவிடுங்கள். எப்படியாவது ட்ரேஸ் பண்ணியாக வேண்டும். இல்லாவிட்டால் அது மினிஸ்டர் வரை போகும். நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சிக்கிறோம். என்ன நம்பர் சொன்னீர்கள்? நான் என் டெலிபோன் நம்பரை சொன்னேன். அன்லிஸ்டட் என்றேன். நான் யோசித்தேன். டைரக்டரியில் இல்லாத ஆபீஸில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த என் டெலிபோன் எண் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? புரியவில்லை. என் மூளையின் ஓரத்தில் அதை கேள்வியாக சுருட்டி ஒதுக்கி கொண்டேன். இன்ஜினியர் அந்த பக்கம் வைத்து விட்டார். இந்த பக்கம் நான் காத்திருந்தேன். ஒரு டெலிபோனுக்கு எதிரே வரப்போகிற கூப்பாட்டுக்காக காத்திருப்பது கொடுமை. அதையே சதா பார்த்து கொண்டிருக்க நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கேற ஒன்றும் படிக்க முடியாத விட்டு விலக முடியாத கொடுமை. அந்த உயிரற்ற பேக்லைட் சாதனம் என்னை மெஸ்பரைஸ் பண்ணி கட்டி போட்டிருந்தது. அதன் பச்சை குடி நம்பர் வட்டங்கள் கருப்பு பளபளப்பு. அதன் மௌனம் அடியேன் அடியேன் அடித்து தொலையேன். 15 நிமிடத்தில் மணி அடித்தது. ஓடியன் தியேட்டர் என்று கேட்பது ஒரு இனிப்பான 20. ராங் நம்பர் என்று உருவினேன். ஆப்கா நம்பர் கியா ஹை என்றால் அந்த முடை ஐஸ்கிரீம். என் நம்பர் ராங் நம்பர், கீழே வை என்று போட்டு உடைத்தேன். எங்கேயோ ஒரு பெண்ணின் விரல் தடுமாற்றம். என் பிளட் பிரஷர் எகிர்கிறது. மறுபடி அடித்தது. எஸ் உடனே. அத்வானி, டெலிபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து உங்களுக்கு வந்த காலை ட்ரேஸ் பண்ணுவதற்குள் ரிலே ரிலீஸ் ஆகிவிட்டது. நீங்கள் இன்னும் சற்று நேரம் பேசியிருக்க வேண்டும். மறந்து விடுங்கள், அது ராங் நம்பர். நான் எதிர்பார்க்கும் கால் இன்னும் வரவில்லை. அதையும் ட்ரேஸ் பண்ண வேண்டுமா? அதைத்தான் ட்ரேஸ் பண்ண வேண்டும். ஓகே, தேங்க்ஸ். எனிவே நீங்கள் ஜரூராக தயாராக இருப்பதில் எனக்கு சந்தோஷம். அதை உங்கள் டிஜியிடம் சொல்கிறேன். எஸ் சார். அப்பொழுது மணி 8 காலை. மணி 9:10 என்று ஆக ஆக இன்னும் நான் எதிர்பார்த்த கால் வரவில்லை. அடிக்கடி டெலிபோன் நிலையத்தை கூப்பிட்டு தயாராக இருக்கிறார்களா என்று சரிபார்த்துக் கொண்டேன். மாலை வரவில்லை. ஒரு மணியில் கூப்பிடுகிறேன் என்றால் கூப்பிடவில்லை. ஆபீஸ் போகாமல் பைத்தியம் போல் காத்திருக்கிறேன். அவர்கள் மனம் மாறிவிட்டார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன், மற்றவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் என்ன விலை கொடுப்பார்கள்? மற்றவர்கள் யார்? அவர்கள் யார்? எவ்வளவு தூரம் அரசாங்கத்தினுள் புறையோடி இருப்பவர்கள்? 2 அல்லது 3 பேருக்கு மட்டும் தெரிந்த ஒரு வருகை, ஒரு விஞ்ஞானியின் வருகை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. டைரக்டரில் இல்லாத என் நம்பர் தெரிந்திருக்கிறது. சுலபமாக கவர்ந்தவர்கள் எங்கள் கார் தெரிந்திருக்கிறது. என் ரூட் தெரிந்திருக்கிறது. என்னை தட்டி என்னிடமிருந்து என் பொறுப்பை கவர்ந்து என்னையே கூப்பிட்டு விலை பேசுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு தனியான கோஷ்டியா? பெரும் பணவேட்டையில் ஒரு விதமான நியாயமும் பார்க்காமல் அதிகம் கொடுப்பவர்களுக்கு அரசாங்க ரகசியத்தை விற்க
முயலும் இவர்கள் யார்? திருட்டு கொடுத்தவரிடமே திருடிய பொருளை விற்கிறார்கள். என்ன தைரியம்? எனக்கு எவ்வளவு அவமானம்! ஏன் மறுபடி கூப்பிடவில்லை என்னை? இரவு 8:32 டெலிபோன் நிலையத்தைச் சேர்ந்த அத்வானி கூப்பிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று அலுப்புடன் கேட்டபோது, நான் வேட்டையை நிறுத்திவிடலாம் என்று எண்ணினேன். இருந்தும் இன்னும் 1 மணி நேரம் பார்க்கலாம் என்று வைத்தேன். 1 மணி தேவையில்லாமல் 5 நிமிடத்துக்குள் கால் வந்தது. நான் எதிர்பார்த்த கால். இதுவரை நான் கேட்டிராத ஆண் குரல். இன்று காலை நாங்கள் உங்களை கூப்பிட்ட விஷயம் பற்றி, எஸ் நீங்கள் எவ்வளவு கொடுக்க முடியும்? வானம்தான் எங்கள் வரம்பு. எங்களுக்கு அந்த விஞ்ஞானி உயிருடன் தேவை. நீ எண்ணிக்கையை சொல், நாங்கள் கொடுக்கிறோம். சிக்கலே கிடையாது என்றேன். உனக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஏற்பட்டிருக்கிறது. என்னையே உங்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்பு கொள்ள பணித்திருக்கிறார்கள். சர்க்காருக்கு அவ்வளவு முக்கியமான ஆசாமி அவர். எங்கே வர வேண்டும்? எவ்வளவு தர வேண்டும் சொல்லு. 10 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளாக 50 லட்சம் வேண்டும். பழைய நோட்டுகளாக சீரியல் நம்பர் வரிசையாக இல்லாமல் என்றான். நான் அதிராமல், கொஞ்சம் பெரிய தொகை. நாளைக்குத்தான் என்றால் நீ சொன்ன விதத்தில் சேகரிக்க முடியும். கொடுக்க சம்மதமா? சம்மதம். எப்படி கொடுப்பது? அந்த விவரங்களை மறுபடியும் சொல்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் காத்திரு. 1 மணியில் போன் செய்கிறேன் என்று 12 மணி நேரம் ஆக்கினீர்கள். மற்றொரு விஷயம் என்ன? கடத்தப்பட்டவர் பத்திரமாக இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் உடன் வைத்திருந்த காகிதங்கள் எல்லாம் சேதமில்லை. பணம் கொடுக்க தயார் தானே? தயார், மிக தயார். எங்கிருந்து பேசுகிறாய்? அவன் சிரித்துவிட்டு வைத்தான். வைத்து 1 நிமிடத்தில் டெலிபோன் அடித்தது. அத்வானி சார், அந்த காலை ட்ரேஸ் பண்ணிவிட்டோம். ஜோர்பாக் எக்ஸ்சேஞ்சை சேர்ந்த கால் அது. ஒரு பிரைவேட் டெலிபோன். ஒன் மிஸ்டர் ஆர் எஸ் சோப்ரா, ப்ரொப்ரைட்டர், சோப்ரா இன்சுலேட்டர்ஸ் இன் ரெசிடென்ஸ் நம்பர் A234 ஜோர்பாக் நம்பர் 6108. தேங்க்யூ அத்வானி, தேங்க்யூ சோ மச், கிரேட் ஒர்க். சார் என்றான் அத்வானி. என்ன? என்னை டிஎன்டி சர்க்கிளுக்கு ஜபல்பூருக்கு ஒரு டிரான்ஸ்பர் போட்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் மேலிடத்தில் சொல்லி, நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு மறுபடியும் விவரமாக டெலிபோன் பண்ணுங்கள் என்றேன். அதாவது நாளைக்கு நான் முழுசாக பாக்கி இருந்தால். டெலிபோனை எரிந்து டெர்லினை அழிந்து வெளியே வந்து என் பெஸ்பாவில் உதைத்து உட்கார்ந்து தூள் பறந்தேன். வெல்கம் டு ஜோர்பாக் என்றது போர்டு. தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தேன். ஜோர்பாக்கின் வீடுகள் சுதந்திர ஆர்கிடெக்டுகளின் இஷ்டப்படி அமைக்கப்பட்ட அழகழகான அலங்கார அமைப்புகள். தனித்தனியாக ஒவ்வொரு வீடும் அழகானவை. அவை ஒன்று சேர்ந்து தரும் காட்சி அவ்வளவு திருப்தி தரும்படியானதில்லை. கைப் மேப்பின் யூஆர் ஹியர் சிவப்பு அம்பை பற்றி கொண்டு ஏ பிளாக்கை தேடி 234 இரண்டாவது வரிசையில் இருப்பதை பார்த்துவிட்டு மேப் சொன்ன பாதையில் ஸ்கூட்டரை செலுத்தி முதல் வெட்டில் வலது பக்கம் திரும்பி 1, 2, 3 வெட்டில் இடது பக்கம் திரும்பினேன். எதிர்பார்த்த A234 என் வீட்டை அடைவதற்குள் நான் திரும்ப வேண்டியதாகிவிட்டது. ஏனென்றால் என் எதிரே சென்ற ஹெரால்டு கார். மேலும் ஏனென்றால் அந்த காரில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் என்னை பாலத்தில் நிறுத்தியவள், லிப்ட் கேட்டவள், டெலிபோன் செய்தவள். நான் மறக்க முடியாதவள். நான் இருட்டில் அவளை பார்த்திருக்க முடியாது. நேற்று நான் இழந்த அதிர்ஷ்டம் இன்று கொஞ்சம் திரும்பி வந்திருக்க வேண்டும். எப்படி? நான் திரும்புவதற்குள் மெதுவாக எதிரே வந்து கொண்டிருந்த காரின் டிரைவர் ஒரு தடவை தன் சீட் பக்க கதவை திறந்து சரியாக சாத்துவதற்கும் சரியாக இருந்தது. அதற்காக எரிந்த காரின் உள்விளக்கு அந்த பெண்ணை தெளிவாக எனக்கு தெரிவித்தது. நிச்சயம் அவள்தான் நான் மறக்க முடியாத முகம். நான் நிறுத்தி திரும்பி அந்த காரை தொடர்ந்தேன். பாகம் 5. ஒரு காரை இரவில் தொடர்வது சுலபம். இந்த இரவில் தான், டில்லியில் தான். இரவில் ஏன் என்றால் அருகில் தொடரலாம். டில்லியில் ஏன் என்றால் அடிக்கடி குறுக்கிடும் நார்ச்சந்தி வட்டங்களினால் டில்லி நகரங்களுக்குள் அதிக வேகத்தில் செல்ல முடியாது. அந்த கார் அவசரம் இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது. சப்தர்ஜங்கின் சமாதியில் இடது பக்கம் திரும்பி தெற்கு டில்லியை நோக்கி சென்றது. எனக்கு ஒரே பயம், லெவல் கிராசிங்கில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று. இல்லை, சப்தர்ஜங் ஆஸ்பத்திரியின் சிக்கலான டிராபிக் விளக்குகளில் அந்த கார் தயங்கிய போது நான் சற்று தூரத்தில் நின்று கொண்டேன். அருகே செல்ல சந்தர்ப்பம் இருந்தும் ஓட்டுகிறவன் இந்த பிரதேசத்துக்கு புதிது என்று தெரிந்து கொண்டேன். இடது பக்கம் திரும்பலாம், சிகப்போ பச்சையோ. அவன் தயங்க பின்னால் சில கார்கள் அவனை ஹாங்காங் என்று திட்ட சைகை செய்ய இடது பக்கம் திரும்பி திடீரென்று வேகம் பிடித்தது அந்த ஹெரால்டு கார். என் ஸ்கூட்டரில் அந்த வேகத்தை தொடர்வது சிரமம். காரின் நம்பர் தெரியும். என் பார்வையிலிருந்து நழுவி ஒரு லாரியை அலட்சியமாக கடந்து மறைந்தது. நான் சபித்து கொண்டே சென்றேன். லாரிக்காரன் இடைவெளி விட மறுத்தான். ஸ்கூட்டரின் ஹாரனை எல்லாம் மதிக்கிற ஜாதி இல்லை அவன். டில்லி கார்பரேஷன் ஆசாமிகளை வாழ்த்த வேண்டும். ஒரு இடத்தில் ரோடை குதறி சிவப்பு விளக்கு மாட்டி
தள்ளி வாகனங்கள் கடக்க ஒரு சிறிய சந்தை மட்டும் விட்டுவிட்டு சாப்பிட போயிருந்தார்கள். அந்த கார் அங்கேயே ஊர்ந்து கொண்டிருக்க மறுபடி அதன் வாளை பிடித்துக் கொண்டேன். மூல்சந்த் ஆஸ்பத்திரி சக்கரத்தில் வலது பக்கம் பிடித்து புதிதாக கட்டப்பட்ட மிகப்பெரிய ஹோட்டலின் காம்பவுண்டுக்குள் நுழைந்தது கார். ஹோட்டல் எம்பையர். நான் என்னை பார்த்து கொண்டேன். நேராக நானும் உள் நுழைந்திருக்கலாம். வாயிலில் தயங்கினேன். ஏன் என்று பிறகு சொல்கிறேன். உள்ளே கார் தவழ்ந்து சென்று நின்று ஒரு ஆள் திறந்துவிட அந்த பெண்ணும் அந்த இளைஞனும் முக்கிய வாயில் வழியாக நுழைவது தெரிந்தது. மணியை பார்த்தேன். 9:25. இன்னும் 5 நிமிடத்தில் கடைகளை மூடிவிடுவார்கள். அதற்குள் எனக்கு ஒரு டை வேண்டும். பேண்ட் இல்லாமல் கூட போகலாம். இந்த மாதிரி சில ஹோட்டல்களில் சில பகுதிகளுக்கு டை இல்லாமல் போகக்கூடாது. சவுத் எக்ஸ்டென்ஷனில் அந்த கடையின் சேல்ஸ்மேன் ஆச்சரியப்பட்டான். எனக்கு ஒரு டை வேண்டும், எனி கலர் எனி பிரைஸை கேட்டு மறுபடி அந்த ஹோட்டலை அடைந்த போது சற்று தலைவாரியிருந்தேன். டை அணிந்திருந்தேன். அப்படி ஒன்றும் சசி கபூர் போல் இல்லாவிட்டாலும் எம்பையரின் துவாரபாலகனை கடக்கும் அளவுக்கு உடை தகுதி பெற்றிருந்தேன். ஹோட்டலுக்கு வெளியே கார் நிறைந்திருந்தன. இருதய வடிவத்தில் ஒரு நீச்சல் குளம், அதில் தண்ணீர் நடனமாடிக்கொண்டிருந்தது. மெதுவாக வெள்ளைக்காரர்கள் அங்கங்கே டிராயரில் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு டை இல்லை. பாலகன் குட் ஈவினிங் சார் என்றான். நுழைந்தேன். மிகப்பெரிய ஹோட்டல். தினத்துக்கு 90 ரூபாய் அறைகள். லிப்டில் ஹைஃபை சங்கீதம். மானாவாரியாக கார்பெட். வாத்தியார் ரிசப்ஷன் என்கிற போர்டுக்கு பின் உட்கார்ந்திருந்தவள் சிரித்தாள். என்னை பார்த்து சிந்தட்டிக் புன்னகை. மே ஐ என்றாள். நான் கவனிக்காமல் நடந்தேன். எதிரே கண்ணாடி கதவு தெரிந்தது. அதன் வாயிலில் தி ஆம்பர் ரூம் என்று நியான் ஒளிர்ந்தது. கதவருகில் ஒரு போர்டு, அதில் டைன் அண்ட் டான்ஸ் வித் வெரோனிகா என்று பிளாஸ்டிக் எழுத்துக்கள் அழைத்தன. அந்த வெரோனிகா இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். போட்டோவில் தான். அவள் வெட்டப்பட்ட தலைமயிர் தோல் வரை புரண்டது. அவள் உடம்பின் அமைப்பை பற்றி சந்தேகத்துக்கு ஏதும் இடம் வைக்காமல் உடுத்தியிருந்தாள். அதிகம் அழகில்லை, ஆனால் அதை யார் கவனித்தார்கள்? அதிகம் அணியவில்லை. சிட்டிலேட்டிங் கேபரே என்று பக்கத்தில் எழுதியிருந்த எழுத்துக்களே சுருண்டு வெட்டின. என் கடமை கண்ணியம் கட்டுப்போட்ட முழங்கால் இவை குறுக்கிட நான் என்னுள் சொல்லிக் கொண்டேன். நான் தேட வேண்டிய அந்த பெண்ணை நான் இங்கு வந்தது வேவு பார்க்க. வெரோனிகாவின் அங்கங்களை அல்ல. நோ, விலகு சாத்தான், விலகு அடிஷனல் சென்சேஷன். டான்ஸ் ஆஃப் தி கோல்டன் காடஸ் என்றது போர்டு. நான் உள்ளே நுழைந்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் அங்கேயும் காத்திருந்தது. அந்த பெண் என்னை நிறுத்திய பெண். உள்ளே ஒரு இளைஞனுக்கு எதிரில் ஒரு மேஜையில் உட்கார்ந்திருந்தாள். உடனே தென்பட்டாள். நான் திரும்பிக் கொண்டேன். இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் ஏதோ கிருஷ்ணா கபேயில் போல நேராக நுழைந்தோம். என்ன சார் வேண்டும்? என்ன இருக்கு? சூடா, மசால் வடை, போண்டா, ரவா சாதா, ரவாவுக்கு கொச்சும் கொண்டு வாங்க, முதல்ல வாட்டர் என்று இயல்பாக ஒன்றும் நடக்காது. முதலில் தலை வைத்தது என்னை நோக்கி வந்தான். குட் ஈவினிங் சார், டேபிள் ரிசர்வேஷன் இருக்கிறதா என்றான். இல்லை என்றேன். ஐ எம் சாரி சார், முன்னாலேயே ரிசர்வ் செய்ய வேண்டும் என்றான் தலை. உன் பெயர் என்ன என்றேன். கூப்சந்த். கூப்சந்த், எவ்வளவு இடம் இருக்கிறது பார். தூண் ஓரத்தில் ஒற்றை நாற்காலியும் டேபிளும் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? நோட்டு கைமாறியது. கூப்சந்த் உங்களுக்கு இல்லாமலா என்று சுறுசுறுப்பானான். மயன் மாதிரி கையை சுடக்கினான். இரண்டு உதவிகள் வந்தார்கள். ஓரத்தில் சுகமான நிழலில் ஒரு பேஜை வைத்து விரிப்பு அமைத்து பூ வைத்து தயார் செய்தான். நான் அவனுக்கு புன்னகையில் வந்தனம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தேன். அங்கங்கே அலட்சியமாக புள்ளி வைத்தாற்போல் விளக்குகள், வெளிச்சம் கண்ணை கூசாமல் இளைய வைத்த வர்ண தந்திரங்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், சாப்பிட்டார்கள், சல்லாபித்தார்கள். எனக்கு எதிரே 4 இளைஞர்கள் கோம்பேறித்தனமாக சாக்ஸோபோன் பிரதானமாக ஒரு மெட்டை வலிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். நடுவே இடம் காலியாக இருந்தது. அந்த இளைஞர்கள் சற்று நேரத்தில் உருட்டப்போகும் ராக் நடனப்பாட்டுக்கு அவர்கள் குலுங்கி அதிர்ந்து மேக்கப் களையாத ஆச்சரியத்தில் ஆடப்போகிறார்கள். அதற்கான இடம் கண்ணாடி கதவு திறந்து மேலும் அழகான பெண்களும் அவர்கள் அடிமைகளும் நுழைந்து சிரித்து நடந்து அடைந்து உட்கார்ந்தார்கள். நான் நிழலின் மறைவில் இருந்து அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் கருநீல நிறத்தில் இல்லை, மஜெண்டா சாரியும் அதே நிறத்தில் பையும் வைத்திருந்தாள். ஸ்லீவ் இல்லாத ரவிக்கை, கலப்படமில்லாத உடல் வெண்மை. தன் எதிரில் இருந்தவருடன் அதிகம் பேசவில்லை. அவ்வப்போது மரியாதைக்கு சிரித்தாள். அதிகம் நட்பு இல்லை என்று நினைத்தேன். சுற்றிலும் பார்த்தாள். பேசிக்கொண்டே அவள் பார்வையின் பெருக்கள் என் மீது
வருவதற்குள் நான் மெனுவை பின்மறைந்தேன். அவர்கள் எல்லோரும் வெரோனிகா எப்போது வெரோனிகா என்று காத்திருந்தார்கள். அந்த இளைஞர்கள் கிதார்களை முறுக்கினார்கள், ட்ரம்களை ஆசை தீர உடைத்தார்கள். சலங்கை சப்தங்களும் பஜ்ஜி வைத்து வில்லடிக்கும் சப்தங்களும் 3x3 துடிப்பில் 1-2-3 சற்று விலகி 1-2 என்ற பாஸ்டினோவாவின் லத்தீன் அமெரிக்காவின் சூடு தரும் லயத்துடன் கவர்ச்சிகரமாக வாசித்துக் கொண்டிருந்தார்கள். தைரியம் உள்ளவர்கள் சிலர் தங்கள் லஜ்ஜைகளை நாற்காலிகளில் விட்டுவிட்டு நடுவில் வந்து ஆடினார்கள். இளைஞர்களின் வாத்திய சங்கீதத்தில் துடிப்பு அதிகரித்தது. என்று அக்கார்டியனை கீறினான். அந்த தாமசோ எவனோ ஜாஸ்ட்ரம் வாசித்தவனின் அருகில் இருந்த ஒரு பெரிய ஜால்ராம் 4 அடிக்கப்புறம் ஜல் என்று தானாக இயங்கும் மெஷின் போல ஜல்ல அவர்கள் ஆடினார்கள். நான் அந்த கால்களின் இயக்கத்தையே கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த குழப்பத்தில் அந்த பெண்ணையும் தவறவிடக்கூடாது. என்ன ஆட்டம்! ஒரு குழுக்கள், ஒரு திருப்பம், ஒரு தடவை தலையை சாய்த்தல், இதே திரும்ப திரும்ப. இளைஞர்களுக்குத்தான் இதில் ஏதாவது களிப்பு சுவாரஸ்யம் இருக்கும். மிக இளைஞர்களுக்குத்தான். தொண்டை கட்டின டெனர் சாக்ஸ் அது. அதை அதற்கே உரித்தான பிசுருடன் வாசித்தான். அப்படி வாசித்தால் அது சில நரம்புகளை என்னவோ செய்யும். பாப் என்னும் இன்றைய தினத்துடிப்பில் அந்த இளைஞர்கள் தங்கள் எதிர்கால கவலைகளை மறந்து ஆடிக்கொண்டிருக்க என் மனதில் என் கடமை உணர்ச்சியை என் மூக்கெதிரே தெரிந்த இளம்பெண்ணின் இடுப்பு பிரதேசங்களும் அவைகள் சுற்றின சுற்றுக்களும் தற்செயலாக சில ஸ்கர்ட்கள் காட்டிய அதிக வெண்மைகளும் மிகவும் கலைக்க முற்பட்டன. ஆனால் நான் கடமையை மீறவில்லை. அந்த பெண்ணையே கவனித்துக் கொண்டிருந்தேன். கடிகாரத்தை பார்த்தேன். 8:45 24 மணி நேரம் என்று நடேசனிடம் சொன்னேன். 24 மணி நேரம் இன்னும் ஆகவில்லை. இன்று முழுதும் நடேசனை பார்க்கவில்லை. அவர் என்ன நினைத்துக் கொண்டிருப்பாரோ? என்னை அந்த இடத்தில் பார்த்தால் என்ன நினைப்பார்? பாட்டு நின்றது. திடீரென்று எல்லோரும் கைதட்டினார்கள். தத்தம் விட்டுச் சென்ற பம்புகளுக்கு திரும்பினர். பெண்கள் சிரித்தனர், ஆண்கள் தொடர்ந்தனர். ஒரு வழுக்கை தலை ஆசாமி நடுவில் வந்து நின்றான். அவன் கையில் மைக்கை தன் சொந்த சொத்து போல கவர்ந்து கொண்டு அதை உதட்டருகில் கொண்டு சென்று லூயி ஆம்ஸ்ட்ராங் பேசி கேட்டிருக்கிறீர்களா? அதை போல பிசறினான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரசன்டிங் தி ஒன் அண்ட் ஒன்லி வெரோனிகா என்றான். விளக்குகள் அணைந்தன. ஒரே வட்டத்தை தவிர வரவேற்க ட்ரம்கள் அதிர்ந்தன. எனக்கு அருகில் இருந்தவர் தூண் மறைக்கும் என்று நாற்காலியை இழுத்து போட்டுக் கொண்டார். அந்த இடத்து வானிலையில் ஒரு ஆர்வம், ஒரு மின்சாரம் பரவியது. ட்ரம்கள் நின்றன. மெதுவாக, மிக மெதுவாக தந்ததாரம் தனங்க தந்ததாரம் என்ற லயம் புறப்பட்டது. அதன் அழுத்தம் அதிகமாகியது. சுலபமாக சிரித்துக் கொண்டு ஒரு பெண் ஒளிவட்டத்துக்கு வந்தாள். சிலர் கைதட்டினார்கள். தட்டினவர்கள் பாதிப்பேர் வாத்திய கோஷ்டி ஆசாமிகள். மற்றவர்களுக்கு கைதட்டுவதற்கு அவகாசம் இல்லை. ஏனெனில் வந்தவளையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பு: 18 வயதுக்கு குறைவானவர்கள் இனி வரும் வரிகளை படிக்கக்கூடாது. அவள் பிரமிக்கும் சிவப்பில் சிவப்பு கொடி, சிவப்பில் கார்டிகன் அணிந்திருந்தாள். இடுப்பில் கருநீலத்தில் ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். அவள் நடக்கும் போது அந்த ஸ்கர்ட்டின் வடிப்புகள் வெடிக்கும் போது, விரியும் போது அது எவ்வளவு என்று சன்னம் தெரிந்தது. எது? அந்த ஸ்கர்ட் துணி. ஒரே ஒரு முத்துவாளையும் காதுகளில் 2 வளையங்களும் இடது கையில் மட்டும் வளையல்களும் வலது கையில் ஒரு வாட்சும் அணிந்திருந்தாள். அவள் பார்வைக்கு மிக இள வயதினராகவும் மிகவும் வில் என்று நான் ஏற்றப்பட்ட வில்லாகவும் தென்பட்டாள். வாத்திய கோஷ்டி தந்துதாரித்துக் கொண்டிருந்தது. அவள் மெதுவாக அசைந்தாள். அந்த அசைவு அந்த வயதுக்கு ஏற்ப இருந்தது. அவள் நகர நகர அந்த ஒளிவட்டம் அவளையே சூழ்ந்து கொண்டு உடன் வந்தது. மற்ற இடமெல்லாம் இருட்டு. அவள் நடந்தால் சிரித்து கொண்டே. அந்த நடையில் ஆதாரமான ஈடன் தோட்டத்து கவர்ச்சியும் இருந்தது. ஒரு தடவை என் அருகில் அவள் வர அந்த ஒளிவட்டத்தின் பெண் அம்பராவில் நான் தெரிய ஆரம்பிக்க சங்கடமாக நாற்காலியை பின் ஒதுக்கி கொண்டேன். தம் என்று ஏதோ அதிர்ந்தது. 10 என்று வலுக்கையின் குரல் ஒலித்தது. வெரோனிகா தன் இடது கை வளையல்களை கலற்றி வீசி எறிந்தாள். மீண்டும் லயம், மீண்டும் சுழற்சி, சிரிப்பு, மீண்டும் தம். 9 என்றாள் வருகை. வெரோனிகா தன் முத்துமாலையை கலற்றினாள். மீண்டும் சுழற்சி, மீண்டும் தம். 8 காது வளையல்கள் கலற்றன. தம். 7 கார்டிகனில் ஜிப் சை என்று ஒரு மூலையிலிருந்து பஞ்சாபி விசில். 6 ஸ்கர்ட் உதிர்ந்தது. ஒரு காபி நிற உடல் நீச்சல் உடையில் பளபளத்தது. 5 2 நட்சத்திரங்கள் பூ. 4 ஒரு பூ பட முழு இருட்டு. பின் 2 செகண்டுகளில் வெளிச்சம் வந்த
போது வெரோனிகாவை காணவில்லை. எல்லோரும் சற்று ஏமாற்றத்துடன் கைதட்டினார்கள். எனக்கு அருகில் இருந்தவர் சனிக்கிழமைகளில் மட்டும் சைபர் வரை போகும் இந்த ஆட்டம் என்றார். நான் எழுந்துவிட்டேன். ஏன் என்றால் அந்த பெண்ணை காணோம். யாரை? நான் வேவு பார்க்க வந்தவளை. எனக்கு திக்கென்றது. மறுபடியும் நான் கோட்டை விட்டு விட்டேனா? உடனே 2 10 ரூபாய் நோட்டுகளை மிளகு பிளாஸ்டிக்கில் அடியில் சுருகிவிட்டு 2 8 கண்ணாடி கதவுக்கு வந்து திறந்து நின்றேன். நல்ல வேளை தப்பிவிடவில்லை. அவள் ரிசப்ஷனுக்கு அருகில் தாண்டி இடது பக்கம் தங்கும் அறைகள் துவங்கும் காரிடாரில் செல்வதை பார்த்தேன். மெதுவாக நிதானமாக பதற்றமில்லாமல் அழகாக ஒயிலாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் அவள் மட்டும். அந்த இளைஞனை எங்கேயோ கலட்டி இருக்கிறாள். நான் பின் தொடர்ந்தேன். தொடர்ந்த அவள் பின் அழகாக ஒரு இத்தாலிய நடிகையின் பின்னை ஞாபகப்படுத்தியது. நீளமான காரிடார், அதன் கடைசியில் இருந்த அறையில் அவள் நுழைவது தெரிந்தது. 3 விளக்குகள். நான் நடக்க என் பூட்ஸ் ஒலி தரையில் கேட்டது. மூடப்பட்ட கண்ணாடி கதவில் இருந்து தப்பி வந்த கானம் ரிட்டர்ன் டு மீ. நான் அந்த அறையை நெருங்க நெருங்க ஒலி குறைந்தது. அந்த அறையை அடைந்தேன். நின்றேன். கவனித்தேன். உள்ளே பேச்சுக்குரல் கேட்கவில்லை. சில சாமான்கள் நகற்றப்படும் ஓசை மட்டும் கேட்டது. உள்ளே நுழைவதா, நேராக நுழைவது முட்டாள்தனமா என்று யோசித்தேன். இல்லை என்று தீர்மானித்தேன். அந்த அறையின் கதவை தட்டினேன். இட்ஸ் ஓபன் என்று பதில் வந்தது. திறந்தேன். அவள் டிரெஸ்ஸிங் டேபிள் அருகில் உட்கார்ந்து தன் இமைகளை தீற்றிக் கொண்டிருந்தாள். கண்ணாடி வழியாக திறந்த கதவையும் நின்ற என்னையும் பார்த்தாள். ஹூ இஸ் இட் என்றாள். நான் கதவை மெதுவாக பின்காலால் மூடினேன். என்னை உனக்கு தெரியும் என்றேன். அவள் திரும்பவில்லை. கண்ணாடி மூலமாகவே என் முகத்தை தேடினாள். என்னை அடையாளம் கண்டுகொண்டாளா என்பது அவள் முகத்திலிருந்து என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று, அவள் நன்றாக நடிக்கிறாள், அல்லது நிஜமாகவே என்னை யார் என்று நினைவில் தேடுகிறாள். நடிக்கிறாள் என்றுதான் தெரிந்து கொண்டேன். ஏன் கதவை சாத்துகிறீர்கள் என்றாள். நான் அருகே சென்று, மிஸ் உன் உடம்பு அழகான உடம்பு, அதை துன்புறுத்த அவசியம் ஏற்படக்கூடாது என்றேன். வாட் இஸ் திஸ் என்றாள். அவள் குரலில் பயம் தெரியவில்லை. சத்தம் போடக்கூடாது, தலைய பேச வேண்டும். இங்கேயே உன்னை கொல்லக்கூடிய தயார் இருக்கிறது என்னிடம். அந்த ஆசாமி எங்கே? எந்த ஆசாமி? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? சத்தம் போடாதே, பாசாங் செய்யாதே. அந்த ஆசாமியை எங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? எந்த ஆசாமி? உனக்கு தெரியாது. சாகசம் செய்யாதே. ஒரு தடவைதான் சாகசம் செல்லும். ஒரு தடவை ஆகிவிட்டது. இதோ பார், 2 தடவை. தல்வாக்குவன் டர்னிங்கில் அருகில் கடத்தி சென்றீர்களே விஞ்ஞானி, அவர் எங்கே? எங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதே எனக்கு புரிய. பேசிக்கொண்டே திருட்டுத்தனமாக டெலிபோனை நோக்கி சென்ற அவள் கையை பிடித்து மடக்கி பின்புறம் அழுத்தியதும் ஏற்பட்ட மற்றொரு கையை பற்றி கொண்டு வாயை பொத்தி காதருகில் சொன்னேன். மெத்தியென்று இருந்தால், வாசனையாக இருந்தால், சன்னமாக இருந்தால், என்னிடம் ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கிறது. அதன் ஜோதி கிளிக் என்றால் கிளம்பும். உன் முதுகு நன்றாக திறந்திருக்கிறது. அந்த ஜோதி உன் முதுகில் விளையாடும். உன்னால் சப்தம் போட முடியாது. உன் கழுத்தில் இந்த இடத்தில் 2 விரல்கள் போதும். இதோ இப்படி. இங்கே சத்தம் போடு பார்க்கலாம். உறக்க அவளால் கத்த முடியவில்லை. சிஸ்டர், அதில் நான் கரை கண்டவன். மறுபடி காட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம் என்றாள். அந்த கழுத்து நரம்பை பிடிப்பது மிகவும் வேதனை தரும். எனக்கு தெரியும். வாயை பொத்த தேவையில்லை, சொல் என்று. எனக்கு ஒன்றும் தெரியாது என்றாள். நான் சிகரெட் லைட்டரை ஏற்றினேன். வேண்டாம் வேண்டாம் என்றாள். நீளமான ஜோதி என்றேன். அதை அருகில் கொண்டு சென்று, வேண்டாம் சொல்கிறேன். லைட்டரை அணைத்தேன். அவள் சொன்னாள், உங்கள் விஞ்ஞானியை இவர்கள். அதே சமயம் கதவு திறந்தது. ரேணு என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு நடுத்தர வயது ஆசாமி நுழைந்தான். உடனே 3 பேர் நுழைந்தார்கள். என்னை பார்த்தான். அந்த பெண்ணை பார்த்து, ஹலோ விருந்தாளி யார் என்று கேட்டார். இவர் விஞ்ஞானியை சந்திக்க வந்திருக்கிறார் என்றாள் ரேணு. ஏய் என்று மற்ற 3 பேருக்கும் சமிச்சை செய்தான். நான் துப்பாக்கி கொண்டு வராது எவ்வளவு தப்பு என்று யோசிக்க நேரமில்லை எனக்கு. அவர்கள் நால்வரும் என்னை அணுகி, நான் சற்றென்று ரேணுவை கழுத்தோடு கழுத்தாக அணைத்துக் கொண்டேன். இன்னும் ஓரடி முன்வந்தால் அவள் கழுத்தை நெறித்து கொன்று விடுவேன் என்றேன். அவர்கள் நின்றார்கள். மற்ற 3 ஏ என்று சொன்னவனை பார்த்தார்கள். ரேணு என் அழுத்தத்தில் துடித்தாள். என் மூக்கை பவுடர் படம் படையெடுத்தது. அவள் பார்பின் அடிப்பு எனக்கு தெரிந்தது. அதன் அமைப்பில் அதிக பொய்யில்லை என்பதை உணர்ந்தேன். சி வாஸ் சாப்ட். அவன் அசையாமல் என்னை பார்த்தான். மெதுவாக என்னை அணுகினான். நான் மேலும் அவளை இருக்கினேன். அவள் துவண்டாள், துடித்தாள். பிளீஸ் பிளீஸ், எனக்கு வலிக்கிறது என்றாள். இருக்கிற இருக்கலில் எனக்கு என்பது எனக்கு என்று ஒழித்தது. மேலே நகராதே, நான் அவளை கொன்று விடுவேன், இருக்கிறேன். ஆ என்றாள் ரே. கொல்லட்டும், கிட்ட போய் பிடி என்று ஆணையிட்டான். அவர்கள் அணுகினார்கள். ஜாக்கிரதை, அவளை இழந்து விடுவீர்கள். ஆ ஆம், ஓ நோ, ஜாக்கிரதை, கிட்ட வராதீர்கள். ஓ போ, கொல்லட்டும், பிடி. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான் ஸ்பை படங்களில் எல்லாம் தப்பிப்பார்கள்.
இவர்கள் கொல்லட்டும் என்கிறார்கள், எனக்கு கொல்ல தைரியம் இல்லை என்று தெரிந்து கொண்டார்களா? தைரியம் இல்லாமல் இல்லை, விருப்பம் இல்லை. நான் அந்த பெண்ணை விட்டுவிட்டேன். கொள்கிறவன் மூஞ்சியை பார், அமுக்கு கோழி குஞ்சு போல. நான் இங்கிருந்தேன். அவர்கள் சுமார் 8 அடி தூரத்தில் இருந்தார்கள். என்னை அவர்கள் அணுக நான் குறுக்கே பாய்ந்து ஓட துவங்கி திடீர் பிரேக் போட்டு நிறுத்தி அதனால் அவர்களுக்கு இடையே கிடைக்கும் இடைவெளியில் தப்பி ஓட நினைக்க அதுவும் சரிப்பட்டு வராமல் இருக்க திருத்தவும் அவசரம். சுவரில் பாய்ந்து லைட் சுவிட்சை அணைத்தேன். இருட்டில் குத்து மதிப்பாக ஓட யார் மேலோ மோதி விழுந்தேன். உடனே எழுந்தேன். யாரோ நெருப்பு பற்றி ஏற்ற வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி முஷ்டியை வீசினேன். தட் என்று ஒரு மீசை சிதறியது. சரியான அடி. என் முஷ்டியில் ரத்தம் உணர்ந்தேன். அந்த பெண்தான் என்று ஊகிக்கிறேன். அவர் மறுபடி லைட்டை போட காமிக் படம் போல அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சுதாரிக்க வாசலை அவன் மறைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்து நான் பாத்ரூம் பக்கம் ஓட குறுக்கே டேபிள் லைட்டுடன் மாட்டியிருந்த உயரில் இடறி விழ உடனே எழ வந்தவனை இடுப்பில் சரியான இடத்தில் உதைத்து விட்டுத்தான் மாட்டிக்கொண்டேன். அப்பொழுதுதான் கண்ணாடி நிறைய சிதறி இருப்பதை கவனித்தேன். நெருப்பு பட்டி என்னை வந்து ஒரு விடுவிட்டான். நான் எகிரி குதித்து அவனை உதைத்தேன். அதற்குள் ஏய் சண்டையை நிறுத்து, அவனை முதலில் கைகால் எல்லாம் கட்டுப்போடலாம், அப்புறம் சாவகாசமாக அடிக்கலாம். நம் விருந்தாளியை வீட்டு செல்ல வந்திருக்கிறான் ஹரி மேன் பெரியவரிடம் சொல்ல வேண்டும் என்றான். அறையை கெடுத்து விட்டான். நான் இவனை பாலத்தில் பார்த்திருக்கிறேன் என்றாள் ரேணு. அவள் வார்ட்ரோபுக்கு சென்று டிரெஸ்ஸிங் கவுனிலிருந்து சில்க் கயிற்றை உருவினாள். கைக்குட்டை டவல் போதவில்லை, பிரேசியர்கள் சேகரித்தார்கள். கெட்டியாக கட்டி பாத்ரூமில் தற்காலிகமாக உருட்டுங்கள். பெரியவரிடம் கேட்டு வருகிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று. முரட்டுத்தனமான தேவைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். வாயில் அடைத்திருந்த கைக்குட்டைகள் நாப்தலின் மடம் அடித்தன. என் 2 கால்களையும் சேர்த்து கட்டி என்னை அரை வட்டமாக வளைத்து பின்பக்கம் கை கால்களை சேர்த்து கட்டினார்கள். பாத்ரூமில் உருட்டினார்கள். கொன்று விடலாமா என்று கேட்டான் ஒருவன். பனாமா பாக்கெட்டில் இருந்து ஒரு கசங்கிய சிகரெட்டை உதித்து கொண்டு, கூடாது, வண்டி வந்ததும் ரிட்ஜ் பக்கம் கொண்டு போய் உருட்டி விடுவார்கள். வாரேனு, டே பார்த்துக்கொள். வாசலை மறைத்துக் கொண்டு என்னை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த ரேணு, நீங்கள் போங்கள், ஒருவன் வண்டியில் இருந்தால் போதும், சற்று நேரம் நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன், போய் வண்டி கொண்டு வாருங்கள். இவனுக்கு ஒரு சிறிய பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு ஜாக்கிரதை, அதுதான் கட்டி போட்டிருக்கிறதே, அவனிடம் கொஞ்சம் வேலை இருக்கிறது. வெளியே ஒரு ஆளை நிறுத்தி விட்டு செல், தேவைப்பட்டால் கூப்பிடுகிறேன். அப்புறம் ராம், அவன் பையில் ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கிறது, அதை எடு. சிகரெட் லைட்டரா? ஆம். ராம் என்னை நிமிர்ந்து என் பைகளை சோதனை போட்டு இடது பக்கம் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து அவள் பக்கம் எரிந்தார். அவள் அதை பிடித்தாள். தேங்க்ஸ், நீங்கள் போகலாம் என்றாள். நான் அசிங்கமான கோணத்தில் கிடந்தேன். நானும் அவளும் தனியாக இருந்தோம். என்னிடம் ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கிறது, அதன் ஜோதி கிளிக் என்றால் கிளம்பும். ஒரு சிகரெட் லைட்டர் என்ன வேலை செய்யும் எல்லாம் தெரியுமா உனக்கு என்று கேட்டாள். பாகம் 7. தெரியும் என்றேன். எனக்கு தெரியாது, உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள ஆசை. அவள் லைட்டரை ஏற்றினாள், அணைத்தாள், சிரித்தாள். உன் முதுகின் நடுவில் காட்டினால் என்ன ஆகும் என்று அருகில் வந்து குடிந்து சரக்கென்று என் சட்டையை முதுகு பக்கம் கிழித்தாள். பனியனையும் கிளி என்றேன். தேவையில்லை, இந்த பரப்பு போதும், என்னால் நிறைய வேதனையை தாங்க முடியும். நீ எதிர்பார்ப்பது நடக்காது என்றேன். எனக்கு மிக அருகில் மண்டியிட்டு உட்கார்ந்தாள். பார்க்கலாம் என்றாள். ஏற்றினாள் லைட்டரை, ஊதி அணைத்தேன். சிரித்து மறுபடியும் ஏற்றினாள். வெளிச்சம் காட்டுவதற்கு முன் அங்கே கொஞ்சம் அரிக்கிறது, சுரிந்து விட்டு செய்யலாம், ரொம்ப கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றேன். உன் பெயர் என்ன என்று கேட்டாள். லைட்டரை முதுகில் காட்டுவதற்கு பெயர் அவசியமா என்றேன். உன்னை எனக்கு பிடிக்கிறது என்றாள். பிடிக்கிறது என்றால் ஒரு காரியம் செய்ய, என் கையை பின்பக்கம் மடக்கி முடிச்சு போட்டிருக்கிற அந்த கயிற்றை கொஞ்சம் அவிழ்த்து விடு, பார்க்கலாம். நான் அதைத்தான் செய்ய போகிறேன். என்ன இது, ஜோக்கா? இல்லை, நிஜம். நீ யார் கட்சி? ஒருவர் கட்சியும் இல்லை. நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இன்று என் அதிர்ஷ்ட தினம் போல நீ என்னை இன்று கொன்றிருக்கலாம், கொல்லாமல் விட்டுவிட்டாய். கொள்வது எனக்கு பிடிக்காது, அகிம்சையின் மார்க்கம். நீ என்னை கொள்வதாக பயமுறுத்திய போது, என் குரல் வளையை பிடித்து நெறித்த போது அவன் என்ன சொன்னான் பார்த்தாயா? கொல்லட்டும், பரவாயில்லை, கிட்டப்போ என்று. ஹாரிபிள், எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்தது தெரியுமா? இருக்காதா பெண்ணே, முடிச்சை கொஞ்சம், அவர்களுக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்தேன், இரக்கமில்லாதவர்கள் என்று கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே சொன்னாள். நான் நினைத்தேன், நிஜமாகவே கிராதகர்கள், உன் உயிர் அவர்களுக்கு அலுமினிய பைசா நாணயம் போல. என்னை விட்டதற்கு உனக்கு விடுதலை. நான் எழுந்து உடம்பை முறித்துக் கொண்டேன். மூட்டுக்கு மூட்டு வலித்தது. ரேணு சொன்னாள், இதோ பார், பேசாமல் போய்விடு, இவர்களுடன் வம்பு வைத்துக் கொள்ளாதே, இவர்கள் இறக்க
இரக்கமில்லாதவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள். உன்னை நாயாக அடித்து டெல்லி எல்லைக்கு வெளியே சாக்கடையில் போட்டு விடுவார்கள். யார் இவர்கள்? கெட்டவர்கள். நீ எப்படி இவர்களுடன் சேர்ந்தாய்? அதை சொல்ல 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் எனக்கு இல்லை. இந்த விஞ்ஞானியை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள்? பேசாமல் போய்விடு. இவர்கள் வழியில் குறுக்கிடாதே. நீ ஒரு தனியான ஆள். நான் வந்தது ஓடுவதற்கல்ல, அந்த டாக்டர் ராமச்சந்திரனை மீட்டுச் செல்வதற்கு. எங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள் சொல். இந்த ஹோட்டலின் அனெக்ஸில். அங்கே உன்னால் போக முடியாது. காவல் பலம் அதிகம். முட்டாள்தனமாக அவர்களுடன் மோத பார்க்கிறாயா நீ? முட்டாள்தனமாக இல்லை, புத்திசாலித்தனமாக. எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டாய். கூட கொஞ்சம் அதிகப்படியான உதவியும் செய்துவிடேன். ஸ்வீட் கேர்ள், எங்கே டாக்டர்? சொல்லிவிடு. நான் அடையாளம் சொல்லி பாளாது. சொல்லவும் தெரியாது. அந்த இடம் எனக்கு தெரியும். என் கூட வந்தால் காட்டுகிறேன். ஆனால் எப்படி என்னால் வெளியே போக முடியும்? வெளியே 2 ஆட்கள் காவலுக்கு நிற்கிறார்களே. நான் சொல்கிறபடி செய். ரூம் சர்வீஸை கூப்பிட்டு 1 கிளாஸ் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணு. லெமன் ஜூஸ் வேண்டுமா? இல்லை, அதை கொண்டு வரும் வெயிட்டர் வேண்டும். நடப்பதை பார். ரேனு டெலிபோன் எடுத்து ரூம் சர்வீஸை கூப்பிட்டு அறை என் சொல்லி ஒரு லெமன் ஜூஸ் அனுப்ப சொன்னாள். ரேனு என் பக்கம் உதவி செய்கிறாள் என்கிற நினைப்பே எனக்கு பாதி தெம்பு தந்தது. மீது தெம்பு ரேணுவை என் அருகில் வைத்துக் கொள்ள மேலும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகின்றன என்கிற நினைவில். வாசலில் உனக்காக 2 பேர் காவல் காக்கிறார்கள். இருக்கட்டும், இதே அறை வாசல் வழியாக நாம் போகலாம். எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும். கட்டி போட்ட எண்ணை டிஸ்போஸ் செய்வதற்கு விசாரித்துக் கொண்டு வருகிறேன் என்றானே ராம் தானே அவன் பெயர். அவன் திரும்பி வர எவ்வளவு நேரமாகும்? யாரோ ஒரு பெரியவரை பார்க்க வேண்டும் என்றானே. அவர் இங்கில்லை. ஓய், விசாரித்து வர 1 மணியாவது ஆகும். யார் அந்த பெரியவர்? நான் பார்த்ததில்லை. நீ யார்? நானா? ஆம், நீனே. அவள் பதில் சொல்லும் முன் வாசல் கதவு தட்டப்பட நான் உடனே கதவோரம் பாய்ந்தேன். திறந்து வெயிட்டரை அனுமதித்து கதவு என்னை மறைத்தது. சத்தமில்லாமல் கதவை மூடினேன். அவன் லெமன் ஜூஸை கவனமாக வைத்துவிட்டு பின் என் அடியை வாங்கி கொண்டார். கராட்டி பாடியில் ஒரு வெட்டு, செமையான வெட்டு. அவன் வலிக்கு உரித்தான சத்தத்தை நான் அனுமதிக்கவில்லை. பொத்தி மறு விழாவில் ஒன்று வாங்கினேன். தோல் அருகில் மறுபடி ஒரு வெட்டு. அப்புறம் வயிற்றில், வயிற்றில், வயிற்றில். நிசப்தமாக அருந்த திரை போல விழுந்தான். பாவம், மத்திய சர்க்காருக்காக வாங்கின உதைகள். அப்பாவி, துளியும் சம்பந்தமில்லாதவன். அவனுக்காக இறக்கப்பட்டு கொண்டு அவன் உடுப்பை கலற்றினேன். என்ன அடி அடிக்கிறாய் என்றால் பயத்துடன். ஆல் இன் தி கேம். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிக் கொண்டால் உடை மாற்றிக் கொள்கிறேன். அண்டர்வேரில் நான் அப்படி ஒன்றும் ராக் ஹட்சன் இல்லை என்றேன். அவள் திரும்பினாள். அவள் மறுபடி என் பக்கம் திரும்பிய போது நானும் மயக்கமுற்றிருந்த வெயிட்டரும் உடை மாறியிருந்தோம். நீ அழகான வெயிட்டர் என்றாள். பச்சை குல்லாவை உதறி மாற்றிக்கொண்டேன். சுவாராக பொருந்துகிறது என்றேன். என்னை கட்டியிருந்த அதே கயிற்றால் அவனை கட்டினேன். அவனுக்காக இறக்கப்பட்டு கொண்டே அவன் வாயில் கைக்குட்டையை அடைத்து பாத்ரூமில் அவனை வைத்தேன். வெயிட்டர் கொண்டு வந்த ஜூஸை குடித்துவிட்டு அவளிடம் சொன்னேன், எனக்கு பதில் இவள், அதனால் உடனே தேடமாட்டார்கள். நான் தப்பிப்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது. நான் முதலில் போகிறேன். வாசலில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 2 பேர். அனெக்ஸ் எங்கே இருக்கிறது? நீ அங்கே போக போகிறாயா? நாம் அங்கே போக போகிறோம். நீ எனக்கு தேவை. அடைத்து வைத்திருக்கும் இடம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும், ஆனால் திறக்க மாட்டார்கள். திறக்க வைக்கலாம். எப்படி? சாமர்த்தியம் அது. அப்போது நான் முதலில் போகிறேன். சர்வீஸ் வாயில் இந்த ஹோட்டலுக்கு எந்த பக்கம் இருக்கிறது? காரிடாரின் மறுகோடியில். மெதுவாக பேசு. நான் சொல்கிறபடி செய். நான் போனவுடன் நீயும் கிளம்பு. வாயிலில் காத்திருப்பவர்களிடம் உள்ளே இருக்கிறான், சற்று மயக்கமாக இருக்கிறான், பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நேராக வெளியே வந்து ஒரு டாக்ஸிக்கு சொல்லிவிட்டு என்னிடம் கார் இருக்கிறது என்றாள். எங்கே? பேஸ்மெண்டில். என்ன கார்? ஸ்டாண்டர்ட் TLV 3830, 4 கதவு, நீளம். குட், நான் துரத்திய கார். அனெக்ஸ் எந்த பக்கம் இருக்கிறது? பிரதான கேட்டிற்கு தெற்கே குறுக்கே கடக்க ஒரு கேட் இருக்கிறது. சரி, நான் வெயிட்டர் உடையில் அங்கே போகிறேன். சரியாக 2 நிமிஷம் இன்டர்வெல் விட்டுவிட்டு நீயும் புறப்பட்டு வா. அந்த அனெக்ஸின் வாயிலில் சேர்ந்து கொள்வோம். எனக்கு ஒரு பேப்பரும் பென்சிலும் வேண்டுமே. அவள் மேஜை ராயரை பிடுங்கி சரக்கு என்று கிழித்து பேப்பர் கொடுத்தாள். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து ஐப்ரோ பென்சிலை எடுத்து கொடுத்தாள். நீ நல்ல பெண், நீ ரொம்ப நல்ல பெண். சமயம் இருக்கும் போது நாம் காதலிக்கலாம் என்று. நாட் இன் திஸ் ட்ரெஸ் என்றாள். ட்ரெஸ் இல்லாமலா? சரி, சட்டப். சரி, மறுபடி சந்திப்போம். 15 வருஷம் சர்வீஸ் உள்ள வெயிட்டர் போல நான் காலி டம்ளரையும் தட்டையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். கதவை மரியாதையாய் சாத்திவிட்டு நடந்தேன். வெளியே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். என்னை பார்த்தான். மறுபடி வேறு எங்கேயோ பார்த்தான். அவனை பொறுத்தவரையில் கணக்கு சரி. ஒரு வெயிட்டர் உள்ளே சென்றான், ஒருவன் வெளியே வந்தான். நான் மெதுவாக நடந்தேன். கொஞ்ச தூரம் போனதும் ஏய் என்று கூப்பிட்டான். நான் நடந்தேன். வெயிட்டர் என்றான்.
திரும்பினேன், ஜி என்றேன், நின்றேன். அவன் என்னை நோக்கி மெதுவாக நடந்து வந்து, ஓடக்கூடாது, காரியம் கெட்டுவிடும், ஓடாதே, இயல்பாக இரு. அவன் இன்னும் என்னை சந்தேகிக்காமல் இருக்கலாம். கூப்பிடப்பட்ட வெயிட்டர் எவ்வாறு நடந்து கொள்வான், அப்படி நடந்து கொள். அவன் மிக அருகில் வந்து ஒரு பாட்சா கொண்டு வா என்றான். நான் சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தேன், தப்பித்தேன். நான் முதலில் அந்த அறைக்கு வந்த பக்கத்து எதிர்ப்பக்கம் நடந்து கொண்டிருந்தேன். சர்வீஸ் வாயில் அந்த பக்கம்தான் இருக்க வேண்டும். எதிரே ஒரு வெயிட்டர் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். அவனை தடுத்து நிறுத்தினேன். மகாராஜ் எங்கே போகிறாய்? அவன் என்னை பார்த்தான். அவன் கையில் டீ ட்ரேயும் இருந்தது. நான் இங்கே புதியது, பெரியவர் படாஷாப் ஒரு ட்ரே டீ கேட்டார். படாஷாபா வந்திருக்கிறாரா? ஆம். இந்த ட்ரேயை கொண்டு போ, நான் வேறு கொண்டு வருகிறேன் என்றான். என் தட்டை வாங்கி கொண்டான். இப்பொழுது என் கையில் ட்ரே இருந்தது. சர்வீஸ் வாயில் எங்கே இருக்கிறது என்றேன். நேராக போ, இடது பக்கம் திரும்பு என்றான். திரும்பினேன். பேண்ட்ரி என்றது ஒரு கதவு. அதை திறந்தது உஷ்ணக்காற்றும் மசாலா மற்றும் விதவிதமான வாசனைகளும் என்னை தாக்கின. பெரிய வெள்ளை தொப்பி அணிந்திருந்த அவன் ஒரு கோழியை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். கத்திகள், மாபிசம் வெட்ட, ரொட்டியின் வயிற்றில் பாவ, கறிகாய் வெட்ட, சீவ, சிதைக்க, மிகவும் சுறுசுறுப்பான இடம். ஆள் உயரம் கேஸ் சிலிண்டர்கள், நான் பார்த்திராத பிரம்மாண்டமான ஓவன்கள், குக்கிங் ரேஞ்சுகள். ஒரு ஆளை சுலபமாக இங்கு சமையல் செய்து விடலாம் என்று பயத்துடன் எண்ணிக்கொண்டு, அந்த சமையலறை சிப்பந்திகளும் மிகவும் ஆரோக்கியமான உடம்பை வைத்துக் கொண்டு டியூட்டியில் இல்லாத போது 4-5 பேர்களை 4 தட்டி தட்டி பல்லை உடைப்பதை பொழுதுபோக்காக கொண்டவர்கள் போல தோன்றினார்கள். என் பிரவேசத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. நேராக நடந்தேன். எதிரே தெரிந்த வலைக்கம்பி கதவை அடைத்து அதை திறந்து வெளிப்பட்டேன். ஒத்திக்கொண்டேன். வேற்று உடை, கையில் டீ ட்ரே. மத்திய சர்க்காரின் கெசட் பதிவுள்ள ஆபீசர் சார் நான். பாகம் 8. அந்த அனெக்ஸ் சில தனியார் சமாச்சாரங்களுக்கு என்றே அமைக்கப்பட்டது போல தெரிந்தது. பிரதான ஓட்டலுக்கும் அதற்கும் இடையில் ஒரு கேட் தான் இருந்தது. 5 மாடி கட்டிடம். அந்த கட்டிடத்தில் அங்கங்கே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மிக மிக பிரகாசமான ஒரு ஆர்க் விளக்கு அதன் முன்புறம் வெளுத்துக் கொண்டிருந்தது. அந்த கேட்டில் நின்று கொண்டிருந்தவன் என்னை சுலபமாக அனுமதித்தான். உடை ட்ரே. நான் நிதானமாக நடந்தேன். ரேணு எனக்கு முன்னால் காத்திருந்தாள். கட்டிடத்தின் முகப்பில் ஒரு ஹால் போல இருந்தது. அதில் பளபளப்பாக மேஜைக்கு பின் உட்கார்ந்திருந்தவன் ரேணுவை பார்த்து சிரித்தான். என்னை கூப்பிட்டு எங்கே போக வேண்டும், ஏய் என்று கேட்டான். ரேணு அவனை அணுகி ஏதோ சொன்னாள். அவன் அப்புறம் என்னை ஏதும் கேட்கவில்லை. நானும் ரேணுவும் பேசாமல் லிப்டுக்காக காத்திருந்தோம். லிப்ட் வந்ததும் அதில் நுழைந்ததும் அதன் கதவை மூடிக்கொண்டோம். லிப்ட் எங்கள் விரலின் ஆணைக்கு காத்திருந்தது. நாங்கள் இருவரும் அந்த 3x3 இடத்தில் தனியாக எதிரே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டாள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் வேலையை இங்கேயே ரிசைன் பண்ணிவிட்டு உன்னை கொஞ்சலாம் என்று உத்தேசம் என்றேன். டோன்ட் பி சில்லி. ரேணு அந்த அறையை காட்டிவிட்டு, எப்படியாவது நான் போய்கொள்கிறேன், அப்புறம் நீ போய் இந்த கட்டிடத்தின் பேஸ்மெண்ட் பகுதியில் முகப்பில் உன் காருடன் காத்திரு. 15 நிமிடத்துக்குள் இங்கு நிறைய ஸ்டண்ட் வேலை நடக்கும். கணத்தில் கிளம்ப தயாராக இருக்க வேண்டும். 5வது மாடி அறை, காவல் அதிகம். எப்படி நுழையப் போகிறாய்? அதை பற்றி கவலைப்படாதே, நான் சொல்கிறபடி செய் என்ன. அவள் 4 என்பதில் விரலை வைத்தாள். 5வது மாடி என்றாயே, நான் 4 விலகிக் கொள்கிறேன். அவள் 4வது மாடியில் என்னிடமிருந்து விலகிக் கொண்டாள். நான் லிப்டை மூடிக்கொண்டு என் கையில் இருந்த ட்ரேயில் இருந்த பில் காகிதத்தை எடுத்து முழங்கால் மடியின் மேல் அவள் கொடுத்த பென்சிலால் கிறுக்கிறேன். அதன் பின் பக்கத்தில் இவ்வாறு, நான் நண்பன், உதவி செய்ய வந்திருக்கிறேன் எழுதி பைக்குள் போட்டுக்கொண்டேன். லிப்டை கிளப்பினேன். லிப்டின் கதவு விலகியது. தூரத்தில் கடைசியில் அவர்கள் தெரிந்தார்கள். அறை வாயிலில் அவர்கள் உலாத்திக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் அதை விரும்பவில்லை என்று தெரிந்தது. நான் நேராக தயக்கமில்லாமல் நடந்தேன். நடந்து சென்று அந்த கதவை தட்டினேன். வலது கையில் ட்ரே இருந்தது, ஆகவே இடது கையால் தட்டினேன். அந்த பச்சை படியின் அசாமி ஏய் என்றான். கியா என்றேன். யார் உன்னை அனுப்பிவித்தார்கள்? பெரியவர் என்றேன். அவனை பார்க்காமல் அவன் சுறுசுறுப்பானான். உள்ளே யாரும் போகக்கூடாது தெரியுமா என்றான். சரி என்று நான் திரும்பினேன். படாசாப் தான் அனுப்பி வைத்தார். இந்த டீயை உள்ளே இருப்பவர் குடித்துத்தான் ஆக வேண்டும். இதில் ஏதோ என்று விரலால் சுற்றி சைகை காட்டினேன். நடக்க ஆரம்பித்தேன். இரு என்றான். நின்று மற்றவன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து இந்த கையில் வைத்துக் கொண்டு சாவியை எடுத்து திறந்தான். என்னுடன் ஒட்டி கொண்டு என்னுடன் உள்ளே நுழைந்தான். உள்ளே இருட்டாக இருந்தது. அவன் விளக்கை போட்டான். திவானில் டாக்டர் ராமச்சந்திரன் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் சட்டை களைந்திருந்தது. அவர் முகத்தில் ஒரு நாள் சவர
நேரம் பாக்கி இருந்தது. ஜன்னல்கள் மூடியிருந்தன. ஏர் கண்டிஷனர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. என் நரம்புகள் சிரித்தன. சார் என்று கூப்பிட்டேன். எழுந்திருக்கவில்லை. தூங்குகிறார், வைத்து விட்டு போ என்றான். இல்லை, இதை எப்படியாவது குடிக்க வேண்டுமாம். இதில் ஏதோ மறுபடியும் செய்ய காட்டினேன். அவன் துப்பாக்கியால் தாடையை சொரிந்து கொண்டான். புரிந்து கொண்டவன் போல அவர் அருகில் சென்று மேஜை மீது பலமாக தட்டினான். அவரை உலுக்கினான். அதிர்ந்து எழுந்தார். என்ன என்று கண்ணை பூசிக்கொண்டு கேட்டார். நான் பையில் இருந்த காகிதத்தை கைக்குள் அடக்கிக் கொண்டு அருகில் சென்று முதுகுப்புறம் அந்த ஆட்களை வைத்துக் கொண்டு ட்ரெயின் மேல் காகிதத்தை வைத்து விரலால் அந்த காகிதத்தை காட்டினேன். டீ சார் என்றேன். டீ வேண்டாம் என்றான். ட்ரேயை பார்த்தார். என் விரலை பார்த்தார். அந்த காகிதத்தை பார்த்தார். அதில் எழுதியிருந்ததை பார்த்தார். என்னை பார்த்தார். என் பின்னால் நின்றவர்களை பார்த்தார். சரி, சாப்பிடுகிறேன் வை என்றார். நான் காகிதத்தை கவர்ந்து கொண்டு ட்ரேயை வைத்தேன். தள்ளி நின்றேன். பச்சை மணியனும் துப்பாக்கியும் நின்றார்கள். கதவு திறந்திருந்தது. அவர் மெதுவாக வடிகட்டியை எடுத்து டீயை குட்டி சர்க்கரை சேர்த்து பால் சேர்த்து கலக்கி சீப்ப ஆரம்பித்தார். நான் நின்றேன். பனியன் கையை கட்டி கொண்டு நின்றான். முட்டாள், முதல் பாடம் கையை கட்டக்கூடாது. நான் இன்னும் என்ன செய்வது என்று தீர்மானிக்கவில்லை. தோன்றவில்லை. துப்பாக்கி இல்லை. துப்பாக்கி வைத்திருப்பவன் மூன்று பேர். டீ சாப்பிடுகிறாயா என்று அவனை கேட்டார் ராமச்சந்திரன். வேண்டாம் என்றான். சும்மா சாப்பிடு என்றான். வேண்டாம் என்றான். முன்னே சென்றான். நான் அவன் பின்னால் இருந்தேன். மற்றவன் பார்க்காத சமயத்தில் சரியாக ஓங்கினேன். அதற்குள் திரும்பிவிட்டான். அதற்குள் சுதாரித்துக் கொண்டேன். ராமச்சந்திரனுக்கு சிரிப்பு வந்தது. சரி, கிளம்பு என்றான் துப்பாக்கி வைத்திருந்தவன். மற்றவன் வாயிற்கதவை நோக்கி நடந்தான். அவன் முன்னே, அதன்பின் மற்றவன், அதன்பின் நான் தயங்கிக் கொண்டே தொடர்ந்தேன். லுக் அவுட் என்று கூறிவிட்டு கீழே இருந்த கார்பட்டை வாரிவிட்டேன். இரண்டு பேரும் விழுந்தார்கள். நான் உடனே துப்பாக்கியை தட்டிவிட்டேன். அவர்கள் புரண்டார்கள். நான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் வாயை புத்தினேன். திமிரினான். மற்றவனை காணவில்லை. அவன் மேல்தான் நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் என்று நினைக்கிறேன். அவ்வளவு களைப்பிலும் டாக்டர் ராமச்சந்திரன் ஏதோ ஒரு கனமான வஸ்துவை எடுத்துக்கொண்டு வந்து வசமாக குறிபார்த்து அவன் மண்டையில் அடித்தார். பாதி சண்டையில் அவன் தொளதொளத்து விழுந்தார். அடியில் அகப்பட்டு கொண்டவனை இரண்டு பேரும் சேர்ந்து மிதித்தோம். ராமச்சந்திரன் மறுபடி அந்த கனமான பொருளை பிரயோகித்தார். நான் உபரியாக நாலு தட்டு தட்டினேன். இருவரையும் இழுத்து பாத்ரூமில் அடைத்தோம். அடி நல்ல அடி. அவர்களிடமிருந்து உடகல் சப்தம் கூட வரவில்லை. ராமச்சந்திரனின் கையில் இருந்தது என்ன என்று சரியாக தெரியவில்லை. ஏதோ சிலை போலும் தயாராக வைத்திருந்து எனிமோர் என்றார். நான் மெதுவாக திறந்திருந்த வாயில் வெளியாக எட்டி பார்த்தேன். லிப்ட் திறந்து ஒருவன் அந்த அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். டாக்டர், மற்றொருவர் வருகிறான். அந்த துப்பாக்கியை எடுத்து என்னிடம் கொடுங்கள். டாக்டர் கீழே கிடந்ததை பொறுக்கி என் பக்கம் எரிந்தார். கதவோரம் என்றேன். நான் ஒரு பக்கத்திலும் அவர் ஒரு பக்கத்திலும் காத்திருக்க எங்களை நோக்கி வந்த காலடி சப்தம் அதிகரித்தது. சப்தம் சற்று தயங்கியது, நின்றது. அவன் யோசிக்கிறான் போலும். கதவு ஏன் திறந்திருக்கிறது? அவர்கள் எல்லாம் இங்கே? சுரேஷ் என்று கூப்பிட்டான். நாங்கள் சும்மா இருந்தோம். டாக்டர் ஓங்க தயாராக காத்திருந்தார். உள்ளே வாயேன், உள்ளே வாயேன். அவன் வரவில்லை. யோசிக்கிறான் போலும். யோசித்த பின் திடீரென்று அவன் ஓடும் சத்தம் கேட்டது. டாக்டர் குயிக் என்ற பின்தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஓடும் அவன் முழங்காலை குறிவைத்து சுட்டேன். லிப்ட் அருகில் சுருண்டு தன் அம்மாவை கூப்பிட்டு விட்டு விழுந்தான், உருண்டான். நாங்கள் அவனை மிதித்துக் கொண்டு ஓடினோம். லிப்டை திறந்து மூடி ஜி என்ற பட்டனை அழுத்த லிப்டில் மௌனமாக இறங்கினோம். டாக்டர் என் ஷூவை காட்டினார். நாங்கள் மிதித்த இடத்தில் இரத்த கரை தெரிந்தது. கீழே வந்து லிப்டின் கதவை திறந்ததும் அவர்கள் மூன்று நான்கு பேர் எங்களை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது. உடனே மூடிவிட்டேன். டாக்டரை பார்த்தேன். நவ் வாட் என்றார். டாக்டர், நீங்கள் அதிக ரத்தம் பார்த்திருக்கிறீர்களா? ஏன்? ஐ எம் கோயிங் டு ஷூட் வே த்ரூ என்றேன். சரி என்றார். முதல் மாடிக்கு சென்று லிப்டை திறக்காமல் மறுபடி கீழே சென்றோம். திறந்தேன். அவர்களில் இருவர் மாடிப்பக்கம் ஓடிக்கொண்டிருக்க இருவர் லிப்டின் வெகு அருகில் காத்திருந்தார்கள். டாக்டர், நேராக பேஸ்மெண்ட்டை நோக்கி உடனே ஓடுங்கள். நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் முதல் வெடி அவன் விரல்களை பதம் பார்த்து விட்டு மற்றது எங்கேயோ விட்டத்தில் சிராய்த்தது. அவர்கள் நிச்சயம் பயந்து விட்டார்கள். சிதற அடித்து விடுவேன், கூட வராதீர்கள் என்னும் மறுபடி சுட்டேன். அது அனெக்ஸில் எதிரொலித்தது. பிரதான ஓட்டிலிருந்து ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாட்டும் கைதட்டலும் விசிலும் கேட்டன. டாக்டர் ஓட நான் பின்னால் பார்த்து கொண்டே ஓட சுற்றி வந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி விரைந்தேன். அந்த இருவரும் எங்களை துரத்துகிற நிலையே இல்லை. ஹான்க் என்றொரு ஹாரன் சத்தம் கேட்டது. ஒரு நீல நிற ஸ்டாண்டர்டின் டிரைவிங் சீட்டில் ரேணு உட்கார்ந்திருந்தார். டாக்டர் குவிக், அந்த காரில் பாயுங்கள். நிஜமாகவே பாய்ந்தார். நான் காருடன் ஓடி உள்ளே என்னை திணித்து கொண்டு ரேணு ஸ்டெப்பானிட் என்றேன். ரேணு உக்கிரமாக சீறி விடுபட்டாள். அவர்கள் ஓட்டமாக ஓடி எங்களை துரத்தினார்கள். கீழே இருந்து எங்கள் மேல் எரிய கல் தேடினார்கள். ஓட்டல் சுத்தமான ஓட்டல். செகண்டுகளில் சாலையில்
60 கிலோமீட்டரை தொட்டால் டாப் என்றேன். அவள் வலதுபுறம் கட்டை விரலை உயர்த்தி அந்த பர்த்டே பாட்டு இருட்டில் கரைந்தது. ராமச்சந்திரனை பார்த்தேன். ரொம்ப களைத்திருக்கிறீர்கள் என்றேன். ஒரு நாள் நரகம் என்றார். நீ நேற்று பாலத்தில் என்னை வரவேற்க வந்தவன் தானே? ஆம். அந்த ஹோட்டலின் வெயிட்டரா? தற்காலிகமாக. நாம் எங்கே இருக்கிறோம்? இந்தி சினிமாவிலா? நிஜத்திலே சில வேளை இப்படி நடக்கிறது என்றேன். அது என்ன வாசனை என்றால் ரேணு, துப்பாக்கி சுட்டது என்றேன். ஹலோ, இந்த பெண் என்றார் ராமச்சந்திரன். ஆம், அவளை தான். எங்கே போக வேண்டும் என்றால் ரேணு. நடேசனின் வீட்டு விலாசத்தை சொன்னேன். டாக்டர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார். உங்களை பொறுத்தவரை முன்கதை சுருக்கம் என்ன என்றேன். முதலில் இந்த பெண் யார் சொல் என்றார். இந்த பெண்ணே சொல்வாள் என்று. என் பெயர் ரேணுகா. ஹோட்டல் என் பெயரில் வேலை செய்கிறவள். அதாவது 15 நிமிடம் முன்வரை. இப்போது என் வேலை போயிருக்கும். உங்கள் ஜேம்ஸ் பாண்டுக்கு உதவி செய்ததால். ஓஹோ, நீ கட்சி மாறினவளா? அதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. டாக்டர், உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது சொல்லுங்கள். ஏறக்குறைய ஒன்றுமே நடக்கவில்லை. அர்த்தம்? நேற்று இரவு தானே அது. அவர்கள் என்னை கோழி குஞ்சை அமுக்கினார் போல் அமுக்கிறார்கள் அல்லவா? 4 பேர் என்னை திமிர விடாமல் அமுக்கி உள்ளே தள்ளி இடுப்பில் ஊசி போட்டார்கள். என்ன இளவோ மருந்து. நாள் பூரா தூங்கினேன். ராத்திரி பூரா, தினம் பூரா எவனோ வந்தான், சாப்பாடு வைத்தான், போனான். எல்லாம் கனவில் நடக்கிற மாதிரி இருந்தது. கைகால் எல்லாம் அடித்து போட்டார் போல் வலி. கண் விழித்த போதெல்லாம் அந்த அறையில் தனியாக இருந்தேன். எல்லா ஜன்னலுமே அடைத்திருந்தது. தப்பிக்க முயற்சி பண்ண கூட திராணி இல்லை. காட்டமான இன்ஜெக்ஷன். பாரப்பா, உன் பெயர் என்ன சொன்னாய்? போதும் இந்த பெரிய விளையாட்டு. நாளைக்கு நான் பீத்துக் கொள்கிறேன். எனக்கு திடீரென்று உரைத்தது. ரேணு, காரை நிறுத்து என்றேன். ஏன் என்றார். நான் மறுபடி அந்த ஹோட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். டாக்டர், உங்கள் பிரீஃப் கேஸ், அதில் அடங்கியிருக்கும் சர்க்கார் ரகசியங்கள். பாகம் 9. அது என்ன ஆச்சோ எனக்கு தெரியாது என்றார் டாக்டர் ராமச்சந்திரன். எனக்கு தெரியும். அது கவரப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது என்றால் ரேணுகா. ஓ ஹெல், நான் மறுபடியும் அங்கே போக வேண்டும். நிறுத்து என்றேன். நிறுத்தினால் எதற்கு அங்கே போக வேண்டும்? அந்த காகிதங்கள் சர்க்காரின் அதி ரகசியம். உங்களுக்குத்தான் தெரிந்திருக்குமே. என்ன இப்படி கேட்கிறீர்கள்? ஆம், எனக்கு தெரியும். மிக முக்கியமான ரகசியங்கள் தான். ஆனால் மை டியர் எம்ஜிஆர், அந்த காகிதங்கள் அவர்களுக்கு ஒரு சல்லிக்காசு பெறாது. அதில் உள்ள விவரங்கள் முழுவதும் கோடில் இருக்கிறது. உனக்கு தெரியும் என்று நினைத்தேன். தெரியாது என்றேன். அதன் வாசகங்கள் முழுக்க மேல் நோக்கி பார்த்தால் ஏதோ கம்பெனியின் இன்வாய்ஸ் போல இருக்கும். மல்லாக்கொட்டை, பருப்பு, சணல் என்று கிலோகிராம், ரூபாய், பைசா கணக்காக இருக்கும். பூராவும் அதில் பொதிந்த விஷயங்கள். அதை எப்படி உடைப்பது என்பதற்கு சாவி டில்லியில் இருக்கிறது. அதன் சொல்யூஷன் உங்கள் ஆபீஸில் தான் இருக்கும். அது தெரியாதவரை அந்த காகிதங்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. எவ்வளவு தேர்ந்த பிசிசிஸ்டாக இருந்தாலும், சைபர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட முடியாது. நீ அந்த காகிதங்களுக்காக இப்பொழுது சுவர் ஏறி குதித்து ஸ்டன்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆர் யூ ஷுவர்? அப்சல்யூட்லி. சரி, நடேசன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் என்றேன். நிற்பதா போவதா என்றால் ரேணு. நான் சொல்லுகிற விலாசத்துக்கு என்றேன். டாக்டர், நீங்கள் கண்ணாடி போல உங்களை பத்திரமாக பாதுகாத்து நடேசனிடம் சேர்த்து விட வேண்டும். டிபார்ட்மெண்டில் சில கேள்விகள் கேட்பார்கள். அப்புறம் உங்களை கிளியர் செய்து விடுவார்கள். நாம் இப்போது நடேசன் வீட்டுக்கு போகிறோம். நடேசன் யார்? என் மேலதிகாரி, என் குரு. உன் குரு என்றால் எதில்? ஸ்டன்ட் பயிற்சி இல்லா? மூளை. அதை ஒன்றும் அதிகம் இந்த கேஸில் உபயோகப்படுத்தியதாக தெரியவில்லையே. சாரி, ஐ டிடன்ட் மீன் இட். வெயிட்டராக மார்பேடம் போடுவதற்கு மூளை வேண்டாமா என்றால் ரேணுகா. இது பரிகாசமா நிஜமா என்றேன். நிஜம். ஐ அட்மயர் யூ என்றால். தேர் யூ ஆர். ஹீரோவுக்கு ஹீரோயின் கிடைத்தாய் விட்டது. அப்புறம் என்ன? என்னை நடேசனிடம் விட்டுவிட்டு நீங்கள் 2 பேரும் பீத்துக் கொள்ளப் போகிறீர்களா? ட்வீட் பாட. இல்லை என்றால். இல்லை என்றேன். பின்காரிலேயே? டாக்டர் பிளீஸ் என்றேன். 2 பேருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அவ்வளவுதான். உனக்கு வேலை என்றார். டாக்டர், ஒன்று மட்டும் யோசித்து பார்த்தீர்களா? நீங்கள் வருவது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? எவர்களுக்கு? உங்களை கவர்ந்தவர்களுக்கு. அவர்கள் யார்? எங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டுபிடிப்போம். எப்படி? இந்த பெண்ணை கசக்கி பிழிய போகிறீர்களா? பாவம், விட்டுவிடு. உனக்கு உதவி செய்திருக்கிறாள். சி அட்மயர்ஸ் யூ. ரேணு பதில் எதுவும் சொல்லாமல் காரின் விரைவிலேயே கவனமாக இருந்தால். நடேசன் வீடு வந்ததும் ரேணுகாவிடம், இங்கேயே இரு, நான் சில நிமிடங்களில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு டாக்டருடன் சென்று வீட்டு கதவை தட்டினேன். திறந்தார். என்னை பார்த்ததும், மை காட், தினம் பூரா உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். எங்கே போய் தொலை? பாதியில் நிறுத்திவிட்டார். என் பின் நிற்பவரை பார்த்தார். நான் கொஞ்சம் அதிகமாக டிராமா செய்து, சார், அறிமுகப்படுத்துகிறேன், டாக்டர் ராமச்சந்திரன் என்று. என்னை மறுபடி பார்த்தார். சற்றுத்தான். ஆச்சரியத்துடன், யூ காட் ஹிம் என்றார். எஸ் சார் என்றேன் பெரிய எழுத்தில். என் வாழ்க்கையிலேயே மிக பெருமிதமான
ஆன எஸ் ஒரு வெல்டன் உண்டா, சபாஸ் உண்டா, கன்கிராஜுலேஷன்ஸ் உண்டா, நீட் ஒர்க் உண்டா, நடேசன் சா நடேசன் தான் டாக்டர், நீங்கள் இரவு என்னுடன் தங்கலாம், அதுதான் உசிதம், பத்திரமும் கூட. மேலும் நான் உங்களை கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இப்பொழுது என்னை பார்த்து நீ போகலாம், நாளை காலை ஆபீஸுக்கு வந்தவுடன் எனக்கு ரிப்போர்ட் கொடு, குட் நைட் என்றார். நான் வெறுப்புடன் கிளம்பினேன். மற்றொரு விஷயம் என்றார். திரும்பினேன். அந்த கோமாளிக்குள்ளாயை தூக்கி எறி என்றார். சிரிக்கவில்லை. ராமச்சந்திரன் சிரித்தார். எனக்கு அப்பொழுதுதான் நான் இன்னும் வெயிட்டர் உடையில் இருப்பது ஞாபகத்துக்கு வந்தது. சர்க்கார் வேலையில் அதுதான், கஷ்டப்பட்டு இடிபட்டு அடிபட்டு குட்டிக்காரணம் போட்டு வீட்டு கொண்டு வந்தால் சிங்கிள் டீ கூட கிடைக்காது. நடேசனுக்கு அவரை கேட்காமலே இந்த சின்ன பயல் வீட்டு கொண்டு வந்து விட்டானே, அவரிடம் ஒரு ஒத்தாசை கேட்காமல் என்று பொறாமை இருக்கலாம். இருந்தாலும் இப்படியா காலையில் ரிப்போர்ட் தர வேண்டுமா? ரேணுகா காத்திருந்தால். களைத்து உட்கார்ந்திருந்தேன். நான் நடேசனின் அலட்சியத்தை யோசித்துக் கொண்டே உட்கார்ந்திருக்க அவள் மௌனமாக ஓட்டினாள். உனக்கு எங்கே போக வேண்டும் என்றாள். நான் விலாசத்தை சொல்லிவிட்டு நீ என்று என் அத்தை வீட்டுக்கு போக வேண்டும். என் அத்தை வீட்டு கார் தான் இது, அவர்கள் நாளை வெக்கேஷன் இருந்து திரும்பி வருகிறார்கள். நீ யார் என்று. அதுக்கு பிலாசபி படி பதில் சொல்லட்டுமா அல்லது என் உடம்பின் விவரங்கள் வேண்டுமா? உன்னை பார்த்தால் நல்ல பெண்ணாக தெரிகிறது. உன் நடத்தையில் பாலிஸ் இருக்கிறது. உன்னையும் அந்த காட்டடி கும்பலையும் சேர்த்து நினைத்து பார்க்க முடியவில்லை எனக்கு. தேங்க்ஸ். எதற்கு? 5 வருஷங்களுக்கு முன்பு என்னை பற்றி நீ சொல்கிற இமேஜ் பொருந்தி இருக்கலாம். 5 வருஷத்தில் ரொம்ப மாறிவிட்டேன். 5 வருஷத்துக்கு முன்பு எப்படி இருந்தாய்? சித்தார் பயிற்சி, கதக் நடனம், ரவீந்திர சங்கீத், இப்போது பேங் பேங் என்று சுட்டால் சிரித்தால். ஏன் தனிமை? டேராடூனில் என் அப்பாவையும் அம்மாவையும் ஒரே நாளில் இழந்தேன். அத்தை வீட்டில் தங்கவும் படிக்கவும் டெல்லி வந்தேன். பணம் கொஞ்சம் இருந்தது. ஒன்றும் அறியாதவளாக இருந்தேன். என் உடம்பு அதிவேகமாக வளர்ந்தது தகுந்த இடங்களில். அதனால் நான் அவஸ்தைப்பட்டேன். நகங்களை கூர்மையாக வளர்த்து கொண்டேன். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நான் ஒரு நவீன அநாதை. அத்தை வீட்டில் ஒரு வேலைக்காரர் என்னை தோட்டத்தில் ஒருமுறை முயற்சித்தான். நான் அவனை முக்கால்வாசி கொன்றுவிட்டேன். அப்புறம் மெட்ரிக், அப்புறம் ஒரு ஏமாற்றம், அப்புறம் ஒரு பெரியவரின் எதிர்பாராத அன்பு. அந்த அன்பின் நோக்கம் புரிந்ததும் தார் ரோட்டில் 3 மைல் இரவு 12 மணிக்கு ஓடியிருக்கிறேன். மகளே மகளே என்று அந்த ஆள் என்னை புரத்தி கொண்டு வர. பணம் இல்லை. பணம் சேர்க்க தப்பு செய்ய மனம் இல்லை. அப்புறம் டைபிஸ்டாக வேலை, பிரெஞ்சு கிளாஸ், அப்புறம் சேல்ஸ், அப்புறம் லைப்ரேரியன், அப்புறம் அந்த ஹோட்டலில் அதில் நிறைய பணம் கொடுக்கிறார்கள். ஒருவரும் என்னை கலைக்க முற்படவில்லை. நேற்று கேட்டார்கள், பாலத்தில் இருந்து ஒரு ஆசாமி வரப்போகிறான், அவனை எதிர்பார்க்க மற்றொரு ஆசாமி வரப்போகிறான் என்று உன் அடையாளங்களை சொல்லி எப்படி எங்கே நிறுத்த வேண்டும், என்ன என்ன பேச வேண்டும் எல்லாம் சொல்லி தந்தார்கள். 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னார்கள். நான் ஒப்புக்கொண்டேன். உனக்கு தெரியும் அப்புறம் நடந்தது. 1000 ரூபாய்க்காக இந்த சர்க்காரையே கவிழ்க்க இருந்தாய். அப்படியா? விஞ்ஞானியாமே அவர். ஆம். எதற்காக அவரை கடத்தினார்கள்? 50 லட்சத்திற்காக. எவ்வளவு? 50 லட்சம். அயோக்கியன். எனக்கு 1000 ரூபாயில் முடித்துவிட பார்த்தானே. வேண்டும். நீ யார்? மத்திய சர்க்கார். எப்படி இந்த ஹோட்டல் தான் என்று தெரிந்து கொண்டாய்? ஜீனி வேலை. அவள் சிரித்தாள், பின் மௌனமானாள். ஸ்டியரிங்கை திருப்பிய அவள் கைவிரல்களில் நகங்கள் இப்போதும் கூர்மையாக இருந்தன. அவள் ஒரு ஆயுதம், நவீன அனாதை. நான் கேட்டேன், நீ எதற்காக எனக்கு உதவி செய்தாய்? இதனால் உனக்கு உன் ஹோட்டல் வேலை போய்விடும். அப்புறம் அவர்கள் கோபத்துக்கு உள்ளாகி இருப்பாய். இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கொண்டு எதற்கு என் பக்கம் சேர்ந்தாய்? அழகாக இருப்பது யூஸ்லெஸ். என்னை பார்க்கும் ஆண்களின் கண்களில் தெரிவது எல்லாம் ஒருவித ஆட்டுத்தனம்தான். அது உன் கண்களில் இல்லை. நீ பாட்டுக்கு வந்தாய், தாக்கு தாக்கு என்று தாக்கினாய். என்னுள் இன்னும் இருக்கும் 15 வயது பெண்ணின் கற்பனைகளின் கதாநாயகன் நீ என்றாள். உடனே அதனால் நான் உன்னை அழைக்கிறேன், மயங்குகிறேன் என்று கொள்ளாதே. செக்ஸுக்கு அப்பால் கூட ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றாள். இப்பொழுது இந்த ராத்திரி என்னை டிராப் பண்ணிவிட்டு உன் அத்தை வீட்டுக்கு போகிறாயா என்றேன். ஆம். அந்த ஹோட்டல் பக்கம் இனி போக முடியாது. எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. அவர்கள் ரொம்ப கேடிகள். என்னை ஆத்திரத்தில் தேடுவார்கள். என்னிடம் ஸ்பேராக ஒரு கட்டில் இருக்கிறது. தனியாக அறையும் நிறைய நேர்மையும் இருக்கிறது. இரவு என்னிடத்தில் தங்கலாம். அவள் சிரித்து சரி என்றாள். கிங் ஆர்த்தர் காலத்தில் இருக்க வேண்டியவன் நீ என்றாள். இதையே நேற்று இரவு என் மேலதிகாரி வேறு சந்தர்ப்பத்தில் சொன்னார் என்றேன். அந்த கார் என் வீட்டின் எதிரில் சற்று சீறிக்கொண்டு நின்றது. நாங்கள் மௌனமாக கவனமாக அதன் கண்ணாடி கதவுகளை மூடி உள்பக்கம் பூட்டி மெதுவாக அரைந்து மேலே வந்தோம். ரேணு என் அறையில் சுவரில் தெரிந்த சித்திரங்களை பார்வையிட்டாள். அலமாரியில்
அறையில் அடுக்கியிருந்த புத்தகங்களின் முதுகுகளை ஆராய்ந்தால் மேலும் வழிந்த புத்தகங்கள் அடுக்கியிருந்த சுற்றும் அலமாரியை ஒரு தடவை சுற்றினால் ஆச்சரியம் என்றால் என்ன என்றேன். ஃப்ளெமிங்கின் ஜேம்ஸ் பாண்டோ மற்ற எந்த விதமான சீக்ரெட் ஏஜென்ட் கதைகளோ புத்தக அலமாரியில் இல்லையே என்றால் கதைகளே இருக்காதே என்றேன். ஏன், அந்த சுவாரஸ்யம் எல்லாம் என் தின வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்றனவே. ஜஸ்ட் இமேஜின், சென்ற 24 மணி நேரத்தில் எனக்கு எவ்வளவு நிகழ்ந்திருக்கிறது. ஒரு விமான நிலையத்தில் அழகான பெண்ணை பார்க்கிறேன், ஒரு விஞ்ஞானியை பார்க்கிறேன், அடிபடுகிறேன், விலையை கோட்டை விடுகிறேன், மறுபடி அழகான பெண்ணை சந்தித்து உபரியாக அடிவாங்கி அடிபட்டு விஞ்ஞானியை மீட்டு அழகான பெண்ணை அடைந்து அவளுடன் இரவை கழிப்பதற்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தனித்தனியாக அப்கோர்ஸ் நிஜமாகவே அந்த நாவலில் இடம்பெற தகுதி உள்ள நிகழ்ச்சிகள் தான். சில வித்தியாசங்கள் என்ன, அந்த நாவல்களில் கதாநாயகன் ரத்தம் பேப்பர் ரத்தம், அவன் வழி பொய் வழி. எனக்கு இப்பொழுது முதுகு பக்கமும் மற்றும் உடம்பின் சில இடங்களிலும் கேட்கும் வழியின் உண்மையை எந்த தீவிர அத்வைதியும் ஒப்புக்கொள்வான். தூங்கினால் சரியாக போய்விடும். நீ எதிரில் நின்றால் தூக்கம் ஏது? சாரி சேச்சே, நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லவில்லை. உன் அழகுக்கு காம்ப்ளிமெண்டாக சொன்னேன். எனக்கு பாஷை சரியாக வராது. சரி, எனக்கு டூத் பேஸ்ட் வேண்டும், சலவையிலிருந்து வந்த ஒரு ஷர்ட் பைஜாமா வேண்டும் என்றாள். அவள் அந்த பக்கம் வாஷ்பேஷின் அருகில் பல் தேய்த்தாள். இரவுதான், தேய்த்து கொண்டே நீ சர்க்கார் ஏஜென்ட் தானே என்று கேட்டாள். ஏஜென்ட் எல்லாம் பெரிய வார்த்தை. நான் சர்க்கார், மறுபடி சொல்கிறேன், அமைப்பு சற்று நாவல்களில் இருந்து வேறுபட்டது. என் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்றாள். ஏன், உனக்கு உதவி செய்திருக்கிறேன், அவர்கள் கண்டுபிடித்தால் நான் காலி. நான் இருக்கும் வரை அதெல்லாம் நடக்காது. நீ சற்று ஜாக்கிரதையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு வாரத்திற்கு இரவில் தனியாக வெளியே போகாதே. உனக்கு பாய் ஃப்ரெண்ட்கள் இருக்கிறார்களா? அதில் நம்பிக்கையும் உடல் வலிமையும் உள்ளவன் யாராவது இருந்தால் அவருடன் போகலாம். அப்புறம் அந்த எம்பையர் ஹோட்டல் பக்கம் போகாதே. அந்நியர்களுக்கு பதில் சொல்லாதே. எனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்று நினைக்கிறாய்? என் மதிப்பு 5 சில்லி. அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் தாண்டிவிட்டேன் என்பது உனக்கு தெரியவில்லையா? அத்தனை தூரம் என்னிடம் சுயசரிதம் கேட்டாயே, பின் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாய்? டேக் ஆஃப் ஸ்டேஜ் என்று இயல்பாக அவள் அணிந்திருந்த என் சட்டையின் காலர் பித்தானுடன் விளையாடி அதை கலற்றினாள். நான் கலைந்தேன். நான் இங்கே உட்காரலாமா என்றால் அவள் காட்டிய இடம் எனக்கு மிக அருகாமையில் இருந்தது. பேசாக என்றேன். உனக்கு தூக்கம் வருகிறதா என்றால் ஒரு பட்டன் என் தூக்கம் முழுவதையும் கலைத்து விட்டது. டேபிள் விளக்கின் ஒளி அவள் கூந்தலின் இடைவெளிகளில் அவள் தலையசைப்பதற்கு ஏற்ப சின்ன சின்ன செம்பட்டை பின்னல்களாக பின்னியது. நேர் வெளிச்சத்தின் நிழலில் அவள் முகம் என் முகத்துக்கு மிக அருகே இருக்க அவள் சட்டைக்குள் ஏதும் அணியவில்லை என்கிற நினைப்பு என்னை மிகவும் சோதித்தது. என் அருகில் வந்து என்னை அடைத்து என் முதுகில் ஏதோ பதித்தாள். காதருகில் சொன்னாள், அன்புள்ள மத்திய சர்க்கார், உன் முதுகில் என்ன பதிந்திருக்கிறது என்று பரிசோதனை பண்ணாதே. இது ஒரு துப்பாக்கி, தோட்டா உள்ள துப்பாக்கி, வெடிக்கும். நான் சொல்றபடி செய் என்றாள். நீ முதுகில் பதித்திருப்பது என்னுடைய அருமையான ஜெசூர் சீப்பு என்பது எனக்கு தெரிந்தாலும் நீ சொன்னதை செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்றேன். அப்புறம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததையும் பேசாமல் இருந்ததையும் ஒரு அத்தியாயத்திற்கு இழுப்பது இந்த கதைக்கு நியாயமாகாது. பாகம் 10. மறுநாள் காலை எழுந்திருக்க மடமில்லை. உடம்பு வலியை எதிர்த்து எழுந்த போது ரேணு இல்லை. என் ஷர்ட்டும் பைஜாமாவும் மிக அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் எல்லாவற்றிற்கும் தேங்க்ஸ், மறுபடி சந்திப்போம். உன் விரல் ஃப்ரீயாக இருக்கும் போது 61827 ஐ முயற்சி செய்து பார் ஆர் என்று காகிதம் இருந்தது. சிரித்துக்கொண்டேன். உடம்பு வலித்தது. முதல் நாள் ஸ்டண்டில் மிச்சம் உடம்பில் வழியாக ஓடியது. 24 மணி நேரத்தில் என்ன அலைச்சல்! குளித்தேன், சற்று தெம்பு ஏற்பட்டது. 19 மீட்டரில் இங்கிலீஷ் காணம் வரவழைத்தது. 2 ஸ்லைஸும் ஒரு பாதி வேக்காட்டு முட்டையும் சாப்பிட்டேன். பால் கலக்காமல் காபி சாப்பிட்டேன். வாசலில் வழக்கமான இடத்தில் என் ஸ்கூட்டர் இல்லாததை பார்த்ததும் நேற்று இரவு ஓட்டலில் அதை விட்டுவிட்டது ஞாபகத்துக்கு வந்தது. ஆபீஸில் யாரையேனும் சாவியுடன் அனுப்பி வைத்து சேகரித்துக் கொள்ளலாம் என்று டாக்ஸி பிடித்தேன். சங்கு ஊதியது. ஆபீஸில் நான் செல்வதற்கு முன் நடேசன் வந்துவிட்டார். சைபர் கிளார்க் தாஸ்குப்தா நான் சென்றதும் உடனே உன்னை பெரியவர் வர சொன்னார் என்றான். பெரியவர் அங்கும் ஒரு பெரியவர் இங்கும் ஒரு பெரியவர். நுழைந்தேன். எளிதான அறை, ஓரத்தில் ஒரு கம்ஃபோர்ட், அதை திறக்கும் சாவி ஒரு வினோதம், எதிரே பிரதமர் படம், ஜனாதிபதி படம், பச்சை மேஜை, அருகில் டெலிபிரிண்டர், அதன் சப்தத்தை மறைக்க கண்ணாடி வைத்த கார்க் லைனிங் கொடுத்த மரப்பெட்டி. டெலிபிரிண்டர் இப்பொழுது மௌனமாக இருந்தது. மேஜை மேல் 3 டெலிபோன்கள், ஒன்று சிகப்பு கிராம்ப்ளர் என்பது ரகசிய பேச்சு டெலிபோன் வசதி. கம்பிகளில் ஒட்டு
கேட்கிறவர்கள் காதுக்கு புரிய முடியாதபடி பேச்சை குழப்பும் சாதனம் வசதி உண்டு. ஏதோ ஒரு ஃபைலில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தவர் உட்கார் என்றார். அவர் அப்படி சொல்லும் வரை உட்காரக்கூடாது. உட்கார்ந்தேன். சொல் என்றார். டாக்டர் ராமச்சந்திரனை நானே சொந்த முயற்சியில் அவர் உதவியை நாடாமல் கொண்டு வந்ததில் அவருக்கு கோபம் இருக்கலாம் என்று எனக்கு பட்டது. நடந்ததை சொன்னேன். டெலிபோன் வந்ததை, நான் அதை ட்ரேஸ் செய்ததை, ஹோட்டலுக்கு சென்றதை, அங்கு நடந்ததை எல்லாவற்றையும் சொன்னேன். முடிந்ததும் கேட்டார், ஒன்றை உணர்ந்தாயானி? என்ன சார், எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கொண்டாய்? உனக்கு டெலிபோன் வந்ததும் உடனே எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை? அது தப்பு. மேலும் தனியாக நீ முயற்சி செய்தது தப்பு. பெரிய ரிஸ்க். நீ என்ன சூப்பர்மேனா? உன்னை போல ஆபீசர் இந்த முறையில் வேலை செய்யக்கூடாது என்றார். நான் டாக்டரை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன் சார். உண்மை. அதனால் நீ பிழைத்தாய். இல்லாவிட்டால் நீ செய்த முட்டாள்தனமான காரியத்துக்கு வேலையை இழந்திருப்பாய். எனக்கு கோபம் வந்தது. பேசாமல் இருந்தேன். அப்புறம் அந்த ஹோட்டலில் அவர் அடைபட்டிருந்தார் அல்லவா? அவரை அடைத்தவர்களை பற்றி எவ்வளவு தெரிந்து கொண்டாய்? ஒன்றும் இல்லை. என் முதல் பிரச்சனை டாக்டர் ராமச்சந்திரனை மீட்பது. இன்று ஒரு போலீஸ் ஆபீசரை மப்டியில் அனுப்பி விசாரிக்கலாம். அவர்கள் படத்துக்காக செயல்படும் ஒரு சுதந்திர கும்பல் என்று தோன்றுகிறது. அரசியல் கலப்பு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமான கவலை தரும் விஷயம் ஒன்று இருக்கிறது. டாக்டர் ராமச்சந்திரன் டெல்லி வருவது நம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே, இந்த சிறிய ஆபீஸுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இதே போல் என் டெலிபோன் நம்பர். அவர்களுக்கு எப்படி இந்த ரெண்டு விஷயங்களும் தெரிந்தன? அவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். நீ சொல்கிறபடி அவர்கள் ஒரு தனி குரூப், பெரிய கைகள். நீ டெலிபோன் ட்ரேஸ் பண்ணி சுற்றி வளைத்துக் கொண்டு சென்றிருக்க வேண்டாம். நேற்றே அந்த கோஷ்டியின் மேல் சந்தேகப்பட்டேன். என்னை கேட்டிருந்தால் நானே அனுப்பியிருப்பேன். எனக்கு கவலை தருவது நீ அனுஷ்டித்த முறைதான். அது சரியில்லை. நான் ஆயாசமாக அவர்களை எல்லோரையும் படையெடுத்து அரஸ்ட் செய்தால் என்ன என்றேன். முடியாத காரியம். அவர்கள் செய்யும் குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்க முடியாத குற்றங்கள். அந்த விஷயத்தில் டாக்டரை வைத்துக் கொண்டே நேராக பிடித்திருக்கலாம். எல்லோரையும் தள்ளி இருக்கலாம். நீ சோழவாக சென்று கிடித்து விட்டாய். நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். அவர்களை அரஸ்ட் செய்யும் முன் நம் ஆபீஸிலேயே சில அரஸ்டுகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சார் என்று வெடித்தேன். வாட் டு யூ மீன்? பின் எப்படி அந்த தகவல் லீக் ஆகியிருக்க முடியும்? நம் ஆபீஸில் நிச்சயம் லீக் ஆகியிருக்க முடியாது. எனக்கு சமாதானமாகவில்லை சார். லுக், நம் ஆபீஸில் ஒவ்வொருத்தரும் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள், நீ உள்பட. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதோ பார் அந்த பீரோ, அதில் உன் சரித்திரமே இருக்கிறது. உன் ஒன்று விட்ட தாத்தா மார்க்சின் தாஸ் கேபிட்டல் வாங்கி படித்தார் என்றால் அந்த விவரம் அதில் இருக்கும். உன் பொழுதுபோக்கு என்ன? உன் வீக்னஸ் என்ன? உன் ரத்த அமைப்பு சகலமும் இருக்கிறது. நம் ஆபீஸின் ஒவ்வொருவருக்கும் இருந்தும் அதை கொஞ்சம் தீவிரமாக பரிசீலிக்க விரும்புகிறேன். எதை? அந்த செய்தி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை. இந்த லீக் பம்பாயில் நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். என் டெலிபோன் நம்பர் நீயே எப்பொழுதாவது சொல்லியிருப்பாய். நெவர் என்றேன் அடிபட்டவனாக. மௌனம். எதற்கும் நம் ஆபீஸில் இருந்து செய்தி நடுவவில்லை என்று உறுதிப்படுத்த நீங்களும் விரும்புகிறீர்கள் அல்லவா என்றேன். மை டியர் ஃப்ரெண்ட், அந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு எழவில்லை என்று நினைக்கிறாயா? நான் அவ்வளவு ஸ்லோவா? எனக்கு என் ஸ்டாஃபின் மேல் முழு நம்பிக்கை. எனக்கு அவர்கள் மேல் சந்தேகமே இல்லை. ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கரப்ஷனிலிருந்து முழுதும் விலகினவர்கள். நீ சொல்கிற மாதிரி பரிசீலனை செய்ய தலைப்பட்டால் நம் ஆபீஸில் நிலவும் நம்பிக்கை தளர்ந்துவிடும். அதை நான் விரும்பவில்லை. நான் அவ்வளவு அப்பட்டமாக விசாரிப்பதை சொல்லவில்லை. பின் டாக்டர் ராமச்சந்திரனை மீட்டதும் இந்த கேஸ் முடிவடைந்து விடவில்லை என்று எண்ணுகிறேன். நிச்சயம் இல்லை. அந்த காகிதங்கள் நம் கையில் திரும்ப கிடைக்க வேண்டும். திரும்ப கிடைத்துத்தான் ஆக வேண்டுமா? பின் சார், அந்த காகிதங்கள் ஒரு தடவை அவர்கள் கையில் கிடைத்த பின் அவைகளை போட்டோஸ்டேட் காப்பி எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு எத்தனை நேரமாகும்? வாஸ்தவம்தான், அந்த காகிதங்கள் தான் அவர்களது இலக்கு என்றால் எங்களை வளைத்த போது அந்த பிரீஃப் கேஸை மட்டும் பிடுங்கிக் கொண்டு போயிருக்கலாம் அல்லவா? நீ சொல்கிறபடி டாக்டர் ராமச்சந்திரனும் அவர்களுக்கு தேவைப்பட்டார் என்கிறாயா? ஆம். அந்த காகிதங்களில் பொதிந்த ரகசியங்களை அவருக்குத்தான் புரியும். அவர்கள் விலை பேசியது அவரைத்தான். எனக்கு என்னமோ படுகிறது, நியூக்ளியர் ரகசியங்களை விட விஞ்ஞானியின் கடத்தல் முயற்சி தான் முக்கியமானது என்று. ஓஎஸ், இனி அவர்கள் இலக்கு டாக்டர் ராமச்சந்திரனை மீண்டும் கடத்த முயல்வது, அல்லது அவர்களிடம் தங்கி போன காகிதத்தில் இருக்கும் அவர்களுக்கு புரியாத விஷயங்களின் சூட்சுமத்தை அர்த்தத்தை விளக்கும் ரகசியம். அந்த ரகசியம் நம் ஆபீஸில் இருக்கிறது அல்லவா? ஆம். அது உனக்கு எப்படி தெரிந்தது? டாக்டர் ராமச்சந்திரன் சொன்னார். எங்கே அவர்? பத்திரமாக இருக்கிறார். இனி தவறு நிகழாது. எனவே நம் ஆபீஸில் இருக்கும் அந்த சொல்யூஷன் விடை, அதை பற்றி நாம் ஜாக்கிரதையாக, டபுள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? குட், ஒன்று செய் என்று என் முன் ஒரு சாவியை எரிந்தார். அந்த அலமாரியை திற என்றார். திறந்தேன். அதனுள் இருக்கும் கை
கைப்பிடி வைத்த அலமாரியை திறக்க சொன்னார். அதையும் திறந்து தென்பட்ட மூன்றாவது அறையை திறக்க வேறு சாவி கொடுத்தார். உள் இருந்த நஞ்சன்கூடு பல்படி சிவப்பில் இருந்த ஃபைலை எடுத்துக்கொள்ள சொன்னார். மறுபடி மூடி சாவியை வாங்கி கொண்டார். இனி நீதான் அதற்கு பொறுப்பு என்றார். இது என்ன? இதுதான் அந்த ரகசியம் தெரிவிக்கும் ஃபைல். இதை என்னிடம் நீ நம் ஆபீஸையே சந்தேகப்படுகிறாய். எங்கிருந்து அவர்களுக்கு செய்தி வந்தது என்பதை கண்டுபிடிக்க அவர்களிடமே உதைத்து தெரிந்து கொள்ளும் ஒரே சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டாய். இப்பொழுது போய் அவர்களை கைது செய்யலாமே. யாரை? நீ யாரை பார்த்தாய்? அங்கே ஒன்றிரண்டு சில்லறை கையாட்களை தவிர அந்த பெண் காட்டுவாள். காட்டினாலும் நேராக போய் கைது செய்ய முடியாது. ஹேபிஸ் கார்பஸை முகத்தில் எறிவார்கள். எவ்வளவு பணம் இருக்கிறது தெரியுமா அவர்களிடம்? அந்த ஓட்டலை பார்த்தாயா? ஸ்விம்மிங் பூலில் வெந்நீர் தெரியுமா? வக்கீல் படையாக கிளம்புவார்கள். ஆதாரம் இல்லாமல் அவர்களை எப்படி கைது செய்ய முடியும்? பிரிவென்டிவ் டிடென்ஷன் படி. அவர் சிரித்தார். நீ பேப்பர் படிப்பதில்லையா? எனக்கு இன்னும் சமாதானமாகவில்லை என்றேன். அந்த ஃபைலின் முதல் பக்கத்தை திறந்தேன். எச்சரிக்கை: கீழ்கண்ட நபர்களின் அனுமதி இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டை திறந்தால் என்று துவங்கி அபிஷியல் சீக்ரெட் சட்ட எண்களை சுட்டிக்காட்டி சிவப்பில் அலறியது ஃபைல். நடேசன் சொன்னார், நம் ஆபீஸில் லீக் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த ஸ்தாபனத்தின் தலைவன் என்கிற முறையில் மேலும் அந்த சந்தேகத்துக்கு நியாயப்படி நீயும் உட்பட வேண்டும் அல்லவா? இன்னும் பார்க்க போனால் நான் கூட உட்பட்டவன் தான் சார். நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லவில்லை. நான் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மாதிரி விசாரணை செய்ய வேண்டியது நீயோ நானோ அல்ல. அதற்கு அவசியம் இருந்தால் நான் நிச்சயம் அதற்காக ஆயத்தங்கள் செய்வேன். அப்படி விசாரிப்பவர் வெளியாசாமியாக இருப்பார். நீ என் அடுத்த கேசை கவனி. அந்த ஃபைல் உன் கப்போர்டில் இருக்கட்டும். பிற்பகல் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. நேற்று தொலைந்து போன ஸ்டேஷன் வாகன் எங்கே? அவர்களுக்கு எப்படி செய்தி கிடைத்தது? இவ்விரண்டு கேள்விகளும் என்னை உறுத்தியது. அந்த ஸ்டேஷன் வாகனை பற்றி சமாச்சாரமே இல்லை. நகர் முழுவதும் போலீஸ் வலைவீசியாயிற்று. போலீசுக்கு டெலிபோன் பண்ணி ஓட்டல் எம்பையரில் தேடச் சொன்னேன். அங்கே நான் அதை எதிர்பார்க்கவில்லை. நடேசன் சொன்னது போல இந்த கடத்தலுடன் அவர்கள் சம்பந்தப்படக்கூடிய எந்தவித ஆதாரமும் அங்கு கிடையாது. அது அவர்கள் செயல்படும் முறையாக இருக்கலாம். இருந்தும் எனக்கு ஏன் அவர்களை நேராக காரணம் காட்டாமல் 24 மணி நேரம் கைது செய்து வைத்திருந்து நாலு தட்டு தட்டக்கூடாது என்று புரியவில்லை. அவர்களுக்கு எப்படி செய்தி கிடைத்தது என்பது தெரியாத வரை என் வேலை முடிவு பெறவில்லை. நடேசன் மாலை ஆபீஸ் ஸ்டாஃப் காரில் வெளியே சென்றார். எங்கு என்று சொல்லவில்லை. அவர் கவலைகளை என்னால் தெரிந்து கொள்ள முடியுமா? 5 மணி வரை மாமூல் வேலைகளை கவனித்தேன். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே யோசித்தேன். முதலில் செய்தி எப்படி வந்தது? டெலி பிரிண்டரில் சைஃபரில். அதை உடைத்தது யார்? உடைப்பதற்கு எனக்கு தெரியும். தாஸ்குப்தாவுக்கு தெரியும். தாஸ்குப்தா என் எதிரே உட்கார்ந்து ஒரு பென்சிலின் பின்புறத்தை சுவைத்துக் கொண்டிருந்தான். தாஸ்குப்தா தங்கம். அவன் அசிஸ்டன்ட் கிரேடில் இருந்தாலும் அவன் படிக்கும் புத்தகங்கள் ஆச்சரியம். இங்கிலீஷ் அபாரமாக எழுதுவான். பிரிட்ஜ் அப்படி ஆடுவான். தாஸ்குப்தாவா? இருக்கவே முடியாது. தாஸ்குப்தா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, நேற்று முதல் நாள் டெலி பிரிண்டரில் பம்பாயிலிருந்து செஃபரில் மெசேஜ் வந்ததே நேற்று முதல் நாளா? ஆம். அன்று நான் கேஷுவல் லீவில் இருந்தேன். அப்படி என்றால் அந்த சைபர் செய்திகளை நீங்கள் தான் டீகோட் செய்திருப்பீர்கள். நான் இல்லை. இல்லை என்றால் பெரியவர் தான் செய்திருப்பார். நான் இப்பொழுது எல்லாம் கீழான பிரையாரிட்டி மெசேஜ்களை தான் செய்கிறேன். அது முக்கியமாக இருந்தால் அவர் அல்லது நீங்களே தான் செய்திருக்கிறீர்கள். ஏன், என்ன ஏதாவது அசந்தர்ப்பமாக நிகழ்ந்து விட்டதா? இல்லை என்றேன். என் ஆபீஸில் இருந்து நிச்சயம் நழுவி இருக்க முடியாது. பின் எங்கே? பம்பாயிலா? அப்படி என்றால் என் டெலிபோன்? எதற்காக இப்படி கவலைப்படுகிறேன்? கவலைப்பட வேண்டியவர் நடேசன். அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நிச்சயம் விசாரிப்பார். நிச்சயம் கண்டுபிடித்து விடுவார். அவர் எத்தனை தூரம் எந்த திசையில் சந்தேகப்படுவார் அது தெரியவில்லை. பாகம் 11. மாலை திரும்பியதும் ஒரு சினிமாவுக்கு போக உத்தேசித்தேன். டிக்கெட் கிடைக்காது, தெரியும். பேசாமல் குளித்து விட்டு காபி சாப்பிட்டு விட்டு ஒரு புத்தகத்துடன் உட்கார்ந்தேன். டால்ஸ்டாயின் போரும் சமாதானமும். 900 சுச்சம் பக்கம். இன்னும் பக்கம் இரண்டிலேயே இருக்கிறேன். பெயர்கள் சிக்கலான பெயர்கள். ஒவ்வொருத்தருக்கும் 3 பெயர்கள். 3வது பக்கத்திலேயே தூங்கிவிட்டேன். டெலிபோன் என்னை எழுப்பியது. எடுத்ததும் ரேணுகாவின் குரல் அடையாளம் கண்டுகொண்டேன். நான் தான் ரேணுகா. என்னை ஞாபகம் இருக்கிறதா? ஓ எஸ், ஒவ்வொரு அங்கமும் என்றேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பற்றி நினைத்து போய். ஆர் யூ ஃப்ரீ நவ்? எதற்கு? கொஞ்ச நேரம் இன்னசென்ட்டாக பேசிக் கொண்டிருப்பதற்கு. ஓ எஸ், அதற்குத்தான் கூப்பிட்டேன். தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள். டீ சாப்பிட்ட பிறகு இரவு டின்னருக்கு எங்கேயும் போகலாம். அவள் கொடுத்த அட்ரஸை நான் குறித்துக் கொண்டேன். நான் அந்த வீட்டை அடைந்த போது என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சிரித்தாள். நான் சொன்னதை கேட்டு கன்னத்தில் சிவந்தாள். அவளுக்கு என்ன வயது இருக்கும் என்று என்னால் மதிப்பிட முடியவில்லை. பேச்சை பார்த்து ஒரு வயதையும்
உருவத்தையும் உடலமைப்பையும் பார்த்து வேறு வயதையும் எல்லாம் 25 கீழ் கொள்ளலாம். அவளுடைய பரிச்சயம் ஒரு நாள் எல்லையை இப்பொழுதுதான் தாண்டி இருந்தது. இருந்தாலும் அவளுடன் சிறு வயதிலிருந்து பழகி பார்த்து சிரித்து ஒன்றாக ஆலமரங்களில் நிழலை சந்தோஷம் கொண்டு கடல் காற்று சூரியாஸ்தமனம் போன்றவைகளின் கவிதைகளில் மயங்கி கையோடு கைதொட்டு எலக்ட்ரிக் ஷாக் அதிர்ச்சி பெற்றுக் கொண்டு கடிதங்கள் அனுப்பி சபதங்கள் செய்து கொண்டு இப்படியெல்லாம் மருச கணக்கில் பழகி ஒருவருக்கொருவர் ஏங்கிவிட்டு இன்றைய தினத்திற்கு வந்து சேர்ந்தது போன்ற உணர்ச்சியை அவள் எனக்கு ஏற்படுத்தினாள். அதுதான் என் அப்பா, அதுதான் என் அம்மா என்று நாற்காலியின் சுத்தமாக கஷ்டப்பட்டு அமர்ந்து கொண்டு கேமராவை பார்த்து விரித்து கொண்டிருந்த இருவரையும் போட்டோவில் காட்டினாள். அப்புறம் அது நிர்மலா என் தங்கை என்று மற்றொரு படத்தை காட்டினாள். அவள் இங்கிலாந்தில் படிக்கிறாள் என்றால் பெருமூச்சுடன். ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அவள் ரொம்ப புஸ்தகம் படிக்கிற டைப், இன்டலெக்சுவல். நீதான் சொல்லேன், என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தடுமாற்றமா? ஆம். உனக்கு என்ன வேண்டும்? அதிகப்படி செக்ஸ் இல்லையா? இல்லை. உன்னை சில கேள்விகள் கேட்க வேண்டும். ஓ நோ, நாட் அகெயின். விஞ்ஞானி கடத்தல் எல்லாம் எனக்கு அழுத்து விட்டது. அதை பற்றி இல்லை. அந்த ஓட்டலின் சொந்தக்காரர்களை. ஆல்ரைட், பிறகு பேசிக் கொள்வோம். நாம் கிளம்பலாம். இப்பொழுது மணி என்ன? 7:30. 8:30 மணிக்கு செல்லலாமே என்றாள். ஓ எஸ், அதுவரை அதுவரை உன் சுவாரஸ்யமான குடும்ப போட்டோ ஆல்பம் இருக்கவே இருக்கிறது. பரிகாசம் செய்கிறாயா? இல்லை. எனக்கு பச்சை குத்தியது எந்த இடத்தில் தெரியுமா? காட்டட்டுமா என்றாள். காண்பி என்றேன். பழைய டில்லியில் இருக்கிறது அந்த இடம். போகலாமா? நாட்டி கேர்ள் என்று சிரித்தேன். வாசலில் பஸ்ஸர் ஒலித்தது. அது என் அத்தையாகத்தான் இருக்க வேண்டும். 1 மினிட் என்று சொன்னாள். நான் காத்திருந்தேன். சுவரில் படங்களை ஆராய்ந்தேன். கான்வென்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரியில் 10th ஸ்டாண்டர்ட் பெண்களின் குரூப் போட்டோவில் ஒரே மாதிரி உடை அணிந்த கன்னி பெண்களின் வரிசையில் அவளை தேடினேன். அப்புறம் அவள் வைத்து சென்ற போட்டோ ஆல்பத்தில் அவள் 10 வயதிலிருந்து மெல்ல மெல்ல வளர்வதை போட்டோ சரித்திரமாக தொடர்ந்தேன். 15 நிமிஷமாகியும் அவள் வராதது எனக்கு திடீரென்று உரைத்தது. வாசலுக்கு வந்தேன். அவளை காணோம். கீழே ஏதோ என் பூட்ஸ் அடியில் நர நர என்றது. கண்ணாடி தூள். மேலே பார்த்தேன். பார்ச் விளக்கின் பல்ப் உடைந்திருந்தது. கீழே பார்த்தேன். ஒரு இரத்த துணி போல தெரிந்தது. நான் ஒன்றும் கேட்கவில்லை. நான் ஒரு முட்டாள். என் காது மந்தம், என் புத்தி மந்தம். அவளை காணவில்லை. நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். முதலில் பஸ்ஸர் என்று கூப்பிட்ட போதே அதன் வெட்கப்பட்ட சுருக்கமான அழைப்பில் ஒரு எச்சரிக்கை இருந்ததாக எனக்கு தோன்றியது ஞாபகம் வந்தது. என்ன பிரயோஜனம்? இப்பொழுது எங்கே அவளை தேடுவது? வீட்டில் ஒருவரும் இல்லை. காத்திருக்கலாமா? இல்லை, போகலாமா? அவளுக்கு ஏதும் அபாயம் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வது? எதிரே ரோடில் இடது பக்கம் ஓடுவதா வலது பக்கம் ஓடுவதா என்று கூட தெரியாதே. எங்கே போயிருப்பாள் அல்லது எங்கே கொண்டு போயிருப்பார்கள்? சே, ஏதாவது கடைக்கு சென்றிருப்பாள். காத்திருக்கலாம். நான் அவளுக்காக கவலைப்படுகிறேன். திரும்ப வீட்டுக்கு வந்து கதவை திறக்கும் போதே என் டெலிபோன் உள்ளே ஒலித்துக் கொண்டிருந்தது. திறந்து பாய்ந்து அதை எடுக்கும் முன் நின்று விட்டது. நான் சபித்து விட்டு டால்ஸ்டாயை தேடினேன். பக்கம் 3, 4 பக்கத்தில் முதல் வரியில் டெலிபோன் ஒலித்தது. எடுத்தேன். ரேணுகா. ரேணுகா, மை காட், என்ன ஆனாய்? திடீரென்று உன்னை காணவில்லை. எங்கிருந்து பேசுகிறாய்? ஐ ஆம் இன் ட்ரபிள் என்றால். எங்கிருந்து பேசுகிறாய்? சொல்கிறேன். இவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள், மெதுவாக துன்புறுத்துகிறார்கள். இந்த ரீதியில் அடுத்த சனிக்கிழமைதான் பாதி சாவேன், என்னை கொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இட்ஸ் டெரிபிள். என்ன கேட்கிறார்கள்? உன்னை. நான் வர வேண்டுமா? ஆம், நீ வர வேண்டுமாம். தனியாக, துணையின் இல்லாமல். டாக்டர் ராமச்சந்திரன் விட்டு சென்ற காகிதத்தில் உள்ள விவரங்களை தெளிவாக்க வேண்டுமாம், டிசைபர் செய்ய வேண்டுமாம். என்னை பிடித்துக் கொண்டு படாத பாடு படுத்துகிறார்கள். யாரோ டெலிகிராம் என்கிறார். வாசலில் கதவை திறந்தேன். அவ்வளவுதான் தெரியும். உனக்கு போன் செய்து உன்னை வரவழைத்தால் தான் விடுவார்களாம். இல்லாவிட்டால் கடவுள் என்னை காப்பாற்றட்டும். நான் உனக்கு இவ்வளவு தூரம் தொந்தரவு தருவதில் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் இந்த வேதனையை உடம்பு தாங்காது. எங்கே இருக்கிறாய்? எங்கே வர வேண்டும் சொல்லு. அவள் பக்கத்தில் கேட்பது கேட்டது. K18 தெற்கு எக்ஸ்டென்ஷன் Part 1. தனியாக வர வேண்டுமாம். யாரோ அவளிடம் டெலிபோனை பற்றி சொன்னான். லுக், இந்த தடவை ஏதாவது கோபாலி வேலை செய்தால், கூட போலீஸோ எதுவோ வந்தால், இந்த வீட்டில் நீ ஒரு பெண்ணின் இறந்த உடலைத்தான் பார்ப்பாய். புரிந்ததா? டெலிபோன் தெளிவாக கேட்கிறதா? வருகிறேன் என்றேன். தனியாக என்றால்? ஆம், தனியாக. ஞாபகம் வைத்துக்கொள், உன்னிடம் இருக்கும் சிவப்பு ஃபைல், அதையும் எடுத்து வர வேண்டும். தெரிகிறதா? தெரிகிறது. தொடர்பு அறிந்தது. நான் யோசித்தேன். நான் இந்த தொழிலுக்கு லாயக்கில்லை, நிச்சயம் லாயக்கில்லை. ரேணுவுடன் ஒரு சந்திப்பில் நான் என் தகுதியை இழந்து விட்டேன். அவள் மேல் பற்றுதல் உண்டாகிவிட்டது. அவளை துன்புறுத்துகிறார்கள். அவள் யார்? ஏதோ ஒரு பெண். எனக்கு தெரியாமல் எவ்வளவு துன்பங்கள் நடக்கின்றன. அவர்கள் ஒவ்வொருவரும் கூப்பிட்டால் நான் போக வேண்டும். அவள் யாரோ என்று என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. ஒரு இரவின் அந்தரங்கம், என் இளமை, அவள்
கன்னிப்பண்டி சொன்ன சுயசரித விவரங்கள், அவள் மிக மென்மையான வளைவு, இடுப்பின் சரிவு, அவள் கால்களின் சாட்டின், அந்த உடம்பை அவர்கள் என்ன செய்கிறார்களோ, அவள் என்னை காப்பாற்றினாள், ஆம் நேற்று எனக்கு உதவி செய்து காப்பாற்றினாள், நான் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் நான் போய் என்ன செய்ய முடியும், என்ன சாதிக்க முடியும், தனியாக போய் அகப்பட்டுக் கொள்வது எவ்வளவு முட்டாள்தனம், என்னிடமோ அந்த ஃபைல் இல்லை, அவர்களுக்கு தேவை அது, அது ஆபீஸில் என் அறையில் அலமாரிக்குள் பத்திரமாக இருக்கிறது, அலமாரி பூட்டி, என் அறை பூட்டி, என் ஆபீஸ் பூட்டி, சீல் வைத்து, சாவிகள் யாவும் நடைசிரிடம் இருக்கிறது, என்ன செய்வது, மறுபடி ஒரு சோலோவா பலியாடு போல மாட்டிக்கொள்ளப் போகிறேனா, இன்னும் என் அதிர்ஷ்டம் தாங்கும் என்று கடவு காண்கிறேனா, அவர்கள் இன்னும் எச்சரிக்கை கொண்ட அவர்கள் மத்தியில் மறுபடி அவளை மீட்டு வரலாம் என்று நம்புகிறேனா, துப்பாக்கியை பத்திரப்படுத்திக் கொண்டு பார்த்து விடலாம் என்று நேராக அந்த இடத்துக்கு போக வேண்டாம், முதலில் அந்த இடத்தை சர்வே செய்யலாம், எந்த மாதிரி வீடு, அது வீடா, எப்படி வேவு பார்ப்பது, தெற்கு எக்ஸ்டென்ஷன் என்பது ரிங் ரோடில் ஒரு புதிய காலனி, பணக்காரர்களின் தனித்தனி வீடுகள், முதலில் அந்த காலனியில் நுழைவதற்கு முன் முகப்பில் இருந்த கார்பரேஷன் மேப்பை பார்த்தேன், அதில் கே பிளாக் ஒரு கோடியில் இருந்தது, நான் எதிர்பார்த்தேன், கே 18 மிக கடைசியில் இருந்தது, இதையும் நான் எதிர்பார்த்தேன், ஸ்கூட்டரை ஒரு பால்டிப்போவுக்கு அருகில் நிறுத்திவிட்டு நடந்து சென்றேன், கே பிளாக்கு அல்ல, ஜே பிளாக்கு, ஜே கே யின் பின்புறம் இருக்கும் பிளாக், அமைப்பு இதுதான், ரோடு, வீடுகள், வீடுகளின் பின்புறம் சந்து, 6 அடிக்கு சந்து, அந்த சந்து ஜே கே இரண்டிற்கும் பொது, அந்த சந்தில் சென்று கே 18 பின்புறத்தை அடைந்தேன், கடைசி வீடு அது, மேலே பார்த்தேன், 4 கண்ணாடி ஜன்னல்கள் தெரிந்தன, மாடியில் அவைகளில் ஒன்றில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, என் ஷூவை அவிழ்த்து வைத்தேன், சாக்ஸை அவிழ்த்தேன், தரையில் கால்களை தேய்த்து கொண்டேன், கை வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டேன், சுற்றிலும் 10 மணி, நிசப்தம், இருள், அந்த டிரெயின் பைப் இடது ஓரத்தில் இருந்தது, அதன் மூலம் ஒரு சாதாரண திருடனை போல ஏறினேன், நேராக ஏறி மேல் மாடிக்கு சென்றேன், மேல் மாடியில் கைப்பிடி சுவருடன் நடந்தேன், நடந்து அந்த விளக்கு எரியும் ஜன்னலுக்கு மேல் வந்தேன், ஜன்னல் மேல் வசதியாக கான்கிரீட் நீண்டிருந்தது, 1-8 அடி ஆழத்தில் இருந்தது, கைப்பிடி சுவர் மேல் ஏறி திரும்பிக் கொண்டு என் 6 அடி உயரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு கடைசி 2 அடியை சரிந்தேன், உட்கார்ந்தேன், அந்த நீட்டல் சுமார் 1.5 அடி அகலம் இருந்தது, அதில் ரிசர்வ் செய்யாத 3ஆம் வகுப்பு பெட்டியில் படுத்துக் கொள்கிற மாதிரி முடங்கிக் கொண்டு மெதுவாக எட்டி பார்த்தேன், ஒரு லைட் தூக்கி கொண்டிருந்தது, அதன் வெளிச்சத்தில் எனக்கு முதுகை காட்டிக் கொண்டு ஒருவன், மற்றொருவன் ஆப்பிள் சீவிக் கொண்டிருந்தான், இடது பக்கம் 3 பேர் இருந்தார்கள், அவர்களில் ஒருவன் எம்பையரில் பார்த்த முகம், மற்றொருவன் மங்கோலிய மூஞ்சி என்னை ஆச்சரியப்பட வைத்தது, 3ஆம் அவன் கை கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருந்தான், மையமான ஆசாமி பேசவில்லை, ஆப்பிள் துண்டுகளை மேலும் மேலும் நறுக்கிக் கொண்டிருந்தான், சாப்பிடவில்லை, அவர்கள் பேச்சு எனக்கு சரியாக கேட்கவில்லை, என் இதயம் தான் எனக்கு கேட்டுக் கொண்டிருந்தது, ரேணுகா எங்கும் தென்படவில்லை, நான் ஒரு விதமாக சுதாரித்துக் கொண்டேன், அவர்கள் எவ்வளவு தூரம் கடந்த பாலங்களை எரித்திருக்கிறேன், சரேல் என்று இங்கே குதிக்கிறேனே, இங்கிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று யோசித்தேனா, பார்த்தேன், மறுபக்கம் டிரெயின் பைப் சுமார் 7 அடி தூரத்தில் இருந்தது, அதற்கு தாவி வழுக்க வேண்டும், கை கலன்றுவிடும், தவறினால் 40 அடி நேராக விழுந்து விடுவேன், 2 வரிகள் இந்த கதை முடிந்துவிடும், அது அப்புறம், இப்பொழுது என் காது சன்னமாக கேட்க அவர்கள் குரலுக்கு பழகிவிட்டது, அவர்கள் பேசுவது கேட்டது, வந்துவிடுவான், இன்னும் 30 மணி நேரம் கொடுத்து பார்க்கலாம், அந்த குரலை நான் எங்கே கேட்டிருக்கிறேன், எம்பையரிலா, பேசியது ஆப்பிளை விட்டியவனாகத்தான் இருக்க வேண்டும், அந்த பெண் சாப்பிட்டாளா, இல்லை, கிடக்கட்டும், அவன் வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, இந்த தடவை தப்பு ஏற்படாது, உள்ளே வந்தவுடனே பிடித்து விடுங்கள், தீர்க்க கூடாது, தீர்ப்பது டெல்லிக்கு வெளியே, ராம்நாராயண் எங்கே ரோடு சந்திப்பில் நிற்கிறான், அதிக ஆட்களோ போலீஸோ வந்தா சொல்வதற்கு, கார் ரெடியாக இருக்கிறதா, அவன் துப்பாக்கி வைத்திருப்பான், ஞாபகம் இருக்கட்டும், இந்த காரியம் முற்று பெற வேண்டும், கவலைப்படாதீர்கள், அவன் இன்று ஆழ புதைக்கப்படுவான், என்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தீர்ப்பது டெல்லிக்கு வெளியே, அவன் இன்னும் ஆழ புதைக்கப்படுவான், எனக்கு சிலிர்த்தது, என்னை தீர்க்க திட்டமிடுகிறார்கள், என்னிடம் அந்த ஃபைல் அவர்களுக்கு தேவையில்லையா, ரேணுகா எக்கேடு கெட்டு போகிறாள் என்று விட்டுவிடலாமா, நான் தனியாள், துப்பாக்கியோ இல்லையோ என்ன செய்ய முடியும், நீங்கள் போகலாம் என்றான் ஆப்பிள் சீவினமன், அவன் ஒரு பிடிபடுவதை பார்க்க வேண்டும் என்றான், அந்த முதுகு பரிச்சயமான முதுகு, அந்த குரல் கேட்ட குரல், எங்கே என்று தெளிவில்லாமல் இருந்தது, அவன் எழுந்து சோம்பல் முறித்துவிட்டு கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு மெதுவாக ஜன்னல் பக்கம் திரும்ப முதல் தடவையாக நான் அவன் முகத்தை பார்த்தேன், பார்த்தவுடன் அந்த இடத்திலேயே நான் அதிர்ச்சியால் விழாதது ஆச்சரியம், சற்று முன் கடந்த வரியை திரும்ப படியுங்கள், மெதுவாக ஜன்னல் பக்கம் திரும்ப முதல் தடவையாக
அவன் முகத்தை என்பது அவர் முகத்தை என்றிருக்க வேண்டும். ஏன் எனில் நான் பார்த்தது நடேசனை. பாகம் 12. சில சமயங்களில் நிதர்சனமாக பார்ப்பதை நம்புவது கஷ்டமாக இருக்கும். அந்த சமயங்களில் ஒன்று அது நடேசன் என் உயர் அதிகாரி, சர்க்காரின் பெரிய அதிகாரி, என் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவர், நான் முன்னோடியாக வைத்துக் கொண்டவர், ஆதர்சமாக நினைத்தவர், அரசாங்கத்தின் தூண். அவரா அதுவும் இந்த கூட்டத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக துரோகம் செய்கிறாரா? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன் அவர் துரோகம் செய்கிறார் என்று எண்ணுவதையே துரோகம் என்று நினைத்துக் கொண்டிருந்த எனக்கு கிடைத்த அதிர்ச்சி பாருங்கள். நான் பார்த்தது நடேசனைத்தான், அதில் சந்தேகம் இல்லை. திடீரென்று எல்லா துண்டுகளும் அதனதன் இடத்தில் விழுந்தன. டாக்டர் ராமச்சந்திரன் வருகையை தெரிந்தவர் அவர் ஒருவர் தான். என் டெலிபோன் எண்ணை தெரிந்தவரும் அவர் ஒருவரே. சேச்சே, என்னால் நம்ப முடியவில்லையே. அவர் துரோகம் பண்ணுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? உயர்ந்த அதிகாரி, பணத்தேவை கிடையாது, சிறிய குடும்பம், ஆசைகள் கிடையாது, எதற்கு துரோகம் செய்ய வேண்டும்? என்னை தீர்த்து விட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே. நான் மௌனமாக ஆபீஸில் சந்தேகப்பட துவங்கியதில் உசாராகிவிட்டாரா? ஆனால் நடேசனா, துரோகத்தில் எவ்வளவு வகை! ஒரு பனாமா சிகரெட்டுக்காக செய்யும் சில்லறை துரோகத்தில் இருந்து பிறந்த தேசத்தை காட்டிக் கொடுக்கும் ராஜ துரோகம் வரை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் பணம் அல்லது பெண் இருக்கும். இரண்டையும் எனக்கு நடேசன் விஷயத்தில் அனுமதிக்க முடியவில்லை. என்னால் துளியும் சந்தேகப்பட முடியாதபடி இதுவரை அவர் நடத்தை எப்பேற்பட்ட நடிகராக இருக்க வேண்டும்! இன்று காலை எங்கள் ஆபீஸில் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது எவ்வளவு சுலபமாக இயல்பாக அதை மறுத்தார். சந்தேகத்துக்கு நீயும் உட்பட வேண்டும் என்றார். இப்பொழுது என்னை வரவழைத்தது அந்த ஃபைலுக்காக அல்ல, எனக்காக, என்னை தீர்த்து கட்டுவதற்கு. எனக்கு சிலிர்த்தது. 40 அடி உயரத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். மாட்டிக்கொண்டால் செத்தேன். இப்பொழுது மாட்டிக்கொள்ள வேண்டாம். என் கண்டுபிடிப்பின் கணம் என்னிடமிருந்து இறங்கிய பின் இவர்கள் என்னை தூள் தூளாக செய்யட்டும். இப்பொழுது நான் அகப்பட்டுக் கொள்வதாக இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது. எவ்வளவு ஆபத்தான நிலைமை! எனக்கு அல்ல, அரசாங்கத்துக்கு. அவர் எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறார்? சர்க்கார் ரகசியங்கள் அனைத்தையும் பரிசீலிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவர் துரோகி என்றால் இந்த சர்க்கார் என்ன ஆவது? எத்தனை நாள் விஷயம் நலிவு வந்திருக்கின்றன. எனக்கு வியர்த்தது. உடனே ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டும். யாராவது நம்ப போகிறார்களா? இருந்தாலும் பார்த்ததை சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் 30 மணி நேரம் காத்திருப்பார்கள். 30 மணிக்குள் நான் எவ்வளவு செயல்கள் செய்ய வேண்டும்? குரங்கு மாதிரி பாய்ந்து ட்ரெயின் பைப்பின் 40 அடியை சரிந்தேன். கை நெருப்பாக எரிந்தது. சூவை தேட சமயமில்லை. விட்டு சென்ற ஸ்கூட்டரை நோக்கி ஓடினேன். உதைத்தேன், கிளப்பினேன். சரியாக 10 நிமிடத்தில் ஹாஸ்டிங்ஸ் ரோடு வந்தேன். அங்கே இருக்கும் செக்ரட்டரியின் வீட்டுக்கு சென்றேன். எங்கள் மினிஸ்ட்ரியின் செக்ரட்டரி வீட்டு வாசல் போட்டிகோவில் கதர்ச்சட்டை கோட் பியூ நிறுத்தினான். நான் காகிதம் கேட்டு அதில் எழுதினேன், நான் டேஷ் டேஷ் ஒரு ஆபீசர், நான் உங்களிடம் பேச வேண்டும், மிக அவசரம், தேசிய அபாயம் என்று எழுதி உள்ளே அனுப்பி வைத்தேன். கடிதம் உள்ளே சென்றது. நான் நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், உட்கார முடியாமல் துடித்தேன். எப்படி சொல்லப் போகிறேன்? உண்மையை சொல்லக்கூட சாமர்த்தியம் வேண்டும். 5 நிமிஷத்தில் நிலைமையின் தீவிரத்தை எடுத்து சொல்ல எனக்கு திறமை இருக்கிறதா? இதில் பாதி செக்ரட்டரியையும் பொறுத்தது. கதர் வெளியே வந்தான். உடனே உள்ளே வர சொன்னார் என்றான். எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. காகிதத்தில் கிறுக்கின அந்த வரி சரியாக உரைத்திருக்க வேண்டும். செக்ரட்டரியை நான் 3 தடவை பார்த்திருக்கிறேன். 3 தடவையும் க்ளோஸ் கோட் அணிந்து கொண்டிருந்தான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது பைஜாமாவும் பைப்புமாக வேறு விதமாக இருந்தவரை அடையாளம் கண்டுகொள்வது சிரமமாக இருந்தது. படிக்கும் அறையில் என்னை சந்தித்தார். கேம்ஸ் தட் பீப்புள் பிளே என்கிற புத்தகத்தை கையில் வைத்திருந்தார். வாட்ஸ் ஆல் திஸ், நீ யார் என்றார். நான் என் பெயரை, என் பதவியை, என் டிபார்ட்மெண்ட்டை சொன்னேன். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நேற்று முதல் நாள் டாக்டர் ராமச்சந்திரன் என்கிற ஏஇசி விஞ்ஞானி கடத்தப்பட்டார். ஒரே நாளில் மீட்கப்பட்டார். நான் தான் அவரை தொலைத்தவன். மேலும் அவரை மீட்டுக் கொண்டு வந்தவனும் நானே என்றேன். அவர் புருவம் சற்று உயர்ந்தன. அவர் கவனம் சற்று அதிகமாகியது. நீ நடேசனின் கீழ் வேலை செய்பவனா? ஆமாம் சார். நடேசன் ரொம்ப பெரிய ஆசாமி. ஒரே நாளில் அந்த விஞ்ஞானியை மீட்டுக் கொண்டு வந்து விட்டாரே. என்னிடம் இன்றுதான் எல்லாம் சொன்னார். இது வெளியில் தெரிந்தால் கலாமிட்டி, ரொம்ப க்ளோஸ் சேவ். சார், நான் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்கள் கடந்த கால அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் மறந்துவிட்டு நான் சொல்லும் நான் பார்த்த சில உண்மைகளை கேளுங்கள். அப்புறம் எனக்கு ஆணையிடுங்கள் என்ன செய்வது என்று. சொல் என்றார் பைப்பை திரித்து கொண்டே. டாக்டர் ராமச்சந்திரன் கடத்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு முழுதும் தெரியும் அல்லவா? தெரியும். இருந்தும் முன் வெர்சனில் சொல்லு. சுருக்கமாக சொன்னேன். பாலம், கடத்தல், நடேசன், ஓட்டல், டெலிபோன், ஓட்டல் எம்பையர், நீட்டல், அவருக்கு
எனக்கு முன்பே தெரிந்திருந்ததால் நான் சொன்ன மிக சுருக்கமான வர்ணனையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கடத்தலில் எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. ஒன்று, டாக்டர் ராமச்சந்திரன் வருவது பரம ரகசியம். நடேசன் அவர்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். அந்த ரகசியம் எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? அப்புறம் என் டெலிபோன் நம்பர் டைரக்டரியில் இல்லாதது, இருந்தும் அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள். நம்பர் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? மூன்றாவது, எப்படி டிபார்ட்மெண்டின் வாகனை சரியாக பாலத்தில் நிறுத்தினார்கள்? அந்த சந்தேகங்கள் எல்லாம் என்னை நம் ஆபீஸிலேயே லீக் இருக்கும் என்று நம்ப வைத்தன. இதை நடேசன் நம்பவில்லை. இதை பற்றி நடேசன் இன்று மாலை என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப கன்வின்சிங்காக சொன்னார், உங்கள் ஆபீஸ் சந்தேகப்படக்கூடாது என்பதை. நடேசன் நடேசன், ஒவ்வொரு அடிக்கும் நடேசனை விழுந்து சேவிக்கும் இவரிடம் எப்படி சொல்லப் போகிறேன்? நேரம் நேரம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது சார். நான் சொல்லப் போவது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். இன்று மாலை எனக்கு மற்றொரு டெலிபோன் வந்தது. அது ஒரு பெண். எனக்கு ஹோட்டல் எம்பையரில் டாக்டர் ராமச்சந்திரனை மீட்க உதவிய பெண். அவளை பிடித்துக் கொண்டு சித்திரவதை செய்கிறார்கள் என்றும், டாக்டர் ராமச்சந்திரனும் எடுத்து அபகரித்த காகிதங்களில் உள்ள ரிப்போர்ட்டை டீ கோட் செய்வதற்கு உண்டான ஃபைலுடன் நான் சவுத் எக்ஸ்டென்ஷனில் ஒரு வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் சொன்னார்கள். நான் போனது சரியா தப்பா என்பது இப்போது முக்கியமில்லை. நான் போனதுதான் முக்கியம். நேராக போகாமல் பின்புறமாக சென்று ட்ரெயின் பைப் வழியாக படியேறி வேவு பார்த்தது முக்கியம் சார். நான் பார்த்தது இதுதான். அந்த அறையில் 6 பேர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் மங்கோலியன் முகம். அவர்கள் எல்லோரும் என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சிலிருந்து நான் கொண்டு வருவதாக இருந்த ஃபைலை விட என்னை தீர்த்து கட்டுவதில் தான் அவர்கள் அதிக விருப்பம் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிந்தது. நடுவில் இருந்த அந்த ஆசாமி என்னை உள்ளே நுழைந்ததும் பிடித்து விட வேண்டும், டில்லி எல்லைக்கு வெளியே எடுத்து சென்று ஆள புதைக்க வேண்டும் என்று பேசின ஆணையிட்ட முகத்தை நான் முதன் முதலில் பார்க்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அவர் திரும்பிய போது அவர் முகத்தை நான் பார்த்தேன். அவர் நடேசன் என்று அவர் முகத்தை பார்த்தேன். செக்ரட்டரி பைப்பை நழுவ விட்டு விட்டார். யூ பிளடி ஃபூல், வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் நடேசனை பார்த்தேன் என்றேன் அமைதியாக. வாட், நடேசன் யார் தெரியுமா? இந்த ஆர்கனைசேஷனில் ஹெட். அவர் ஒரு மிக உயர்தர, மிக நன்றியுள்ள அதிகாரி. அவருக்கு பத்மபூஷன் கிடைக்க போகிறது. அவர் ஒரு தேச துரோகி. கெட் அவுட் ஆஃப் ஹியர். நீ குடித்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். இல்லை சார், என் சகல புலன்களும் சரியாகத்தான் இருக்கின்றன. நான் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். பார்த்தது நம்பவில்லை. நம்புவது வேறு விஷயம். பார்த்ததின் தீவிரம் மிக முக்கியம். அதனால் இந்த செய்தியால் கட்சியே மாறுகிறது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டியது இன்னும் துரோக எண்ணம் ஏற்படாத என் கடமை. உங்களிடம் நேராக வந்து, அதுவும் இந்த ராத்திரி வந்து சொல்கிறேனே, இதிலிருந்து இதன் தீவிரம் தெரியவில்லையா? அந்த இடத்திலே இன்னும் அவர்கள் இருக்கிறார்களா? எனக்கு காத்திருக்கிறார்கள். நடேசன் உட்பட நான் பேசிக்கொண்டே இருந்தால் கலைந்து விடுவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய்? நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்களே வந்து நேரில் பாருங்கள். தயவு செய்து போலீஸ் கமிஷனருக்கு சொல்லுங்கள் உடனே அந்த பகுதியை சுற்றி வளைத்துக் கொள்ளும்படி. அந்த வீடு கோடியில் இருக்கிறது. ஒரு பக்கம் இன்னும் டெவலப் ஆகாத காட்டு பிரதேசம். அவர்களை ஓடவிடக் கூடாது. திடீரென்று சூழ்ந்து கொள்ள வேண்டும். பெட்ரோல் கார்களை உடனே அனுப்ப சொல்லுங்கள். சுமார் 100 பேருக்கு மேலில்லாமல் இருக்கட்டும். படையாக ரெடியாக இருக்கட்டும். ஒரு மிக வேகமான தாக்குதலில் சூழ்ந்து விட்டால் அவர்கள் ஒருவரும் தப்ப முடியாது. அவர் என்னை பார்த்த வெறிச்சிட்ட பார்வையிலிருந்து அவர் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என்று தெரிந்தது. எதிரே டெலிபோனை காட்டினார். குப்தாவை கூப்பிடு, நான் சொல்கிறேன் என்றார். கமிஷனர் கிடைத்ததும் நான் டெலிபோன் ரிசீவரை அவரிடம் கொடுத்தேன். தயால் ஹியர். ஓ எஸ், குட் ஈவினிங். சவுத் எக்ஸ்டென்ஷன். என்னை பார்த்தார். K-18 என்றேன். K-18 ஒரு திடீர் தாக்குதல் செய்ய வேண்டும். இன்னும் 15 நிமிடத்துக்குள். லுக், நான் 15 நிமிடம் என்றால் 15 நிமிடம். அது ரொம்ப முக்கியமான அரெஸ்ட். அதிகம் சத்தம் கூடாது. ஜீப்புகளை தள்ளி நிறுத்துங்கள். ரேடியோ கார்கள் எல்லாவற்றையும் அனுப்புங்கள். ஜஸ்ட் எ மினிட். அந்த ஏரியாவுக்கு நேரே அனுப்பாதீர்கள். என்னை பார்த்தார். நான் தலையசைத்தேன். எல்லோரும் AIMS அருகில் கூடட்டும். நானும் என் ஆபீசரும் வருகிறோம். எங்களுக்கு காத்திருக்கட்டும். சரியாக 15 நிமிடம். கெட் மூவிங். டெலிபோனை வைத்தார். என்னை பார்த்து, நீ சொல்வது சரியாக இருக்கட்டும். இல்லாவிட்டால் இன்று ராத்திரிக்குள் உன் தலை உருளும். வெயிட் ஹியர் என்று சொல்லிவிட்டு உடைமாற்ற சென்றார். நான் நடுங்கினேன். நான் பார்த்தது சரிதானே? ஏதும் மாயாஜாலம் இல்லையா? இப்பொழுது அரசாங்கத்தை நடத்தும் செக்ரட்டரி, ஏகப்பட்ட போலீஸ் இவர்களுடன் புடைசூடப் போகிறேன். அவர்கள் அங்கு இல்லை என்றால், கிளம்பி மறைந்திருந்தால் நான் புகைப்பிடிக்க மிக விரும்பினேன். சில நிமிடங்களில் அவருடைய அம்பாசிடர் காரில் அவரே ஓட்ட மௌனமாக என் இதய துடிப்பை கணக்கிட்டுக் கொண்டிருக்க அவர் என்னை கேட்டார், நீ எப்படி முதலில் சந்தேகப்பட்டாய்? நான் சந்தேகப்படவே இல்லை சார். நான் நேரில் பார்த்த அந்த கணம் வரை. நீ சொல்வது உண்மை என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியும் சார். மிக சீரியஸான அர்த்தம். மை காட், என்னால் நினைக்கவே முடியவில்லை.
எத்தனை ரகசியங்கள் நழுவி இருக்கும். நீ சொல்வது உண்மை இல்லை என்றால் நான் பார்த்தது தெளிவான காட்சி. ஓ டியர், ஏஐஎம்எஸ் அருகில் மூன்று கார்கள் நின்று கொண்டிருந்தன. ஏரியல் சவீதம் அவைகளில் போலீஸ் அடைத்திருந்தார்கள். நான் இறங்கினேன். அவர்கள் சல்யூட் அடித்தார்கள். நீயே சொல் எந்த இடம் என்றார் தயால். நான் சொன்னேன். கே பிளாக்கின் அமைப்பை விவரித்தேன். அந்த வீட்டின் இருப்பிடத்தை பற்றி சொன்னேன். காரின் உள்விளக்கு வெளிச்சத்தில் பெட்ரோல் கூப்பனியின் பின்புறத்தில் ஒரு சிறிய படம் போட்டு காட்டினேன். இடது வலது பக்கமும் பின்புறமும் அவர்களை பார்த்து தனித்தனியாக அணுகும்படி சொன்னேன். நான் முதலில் நடந்து செல்கிறேன். நான் சைகை காட்டும் வரை காத்திருங்கள். காட்டியதும் உடனே எல்லோரும் சூழட்டும். மேலும் சில ஜீப்புகள் வந்து கொண்டிருந்தன. கிளம்பினோம். திருப்பத்தில் எல்லாம் போலீஸ் காத்திருக்க நான் மட்டும் தனியாக அந்த K18 வீட்டை அணுகினேன். மாடியில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒருவன் தனியாக மூளையில் இருந்து சப்தம் போட்டுக்கொண்டே ஓடி வந்தான். அவன் அவர்கள் ஆளாக இருக்க வேண்டும். போலீஸ் வந்திருப்பதை மூளையில் பார்த்திருக்க வேண்டும். நான் அவனை நிறுத்தி வாயை பொத்தினேன். வீட்டு வாசலில் நாங்கள் இருவரும் உண்டோம். பிசில்கள், பூட்ஸ் சப்தங்கள், ஜீப் சத்தங்கள், புயல் போல போலீஸ் சூழ்ந்து கொண்டது. என்னை பிரித்து இரண்டு போலீஸ்காரர்களை அவனை மடக்கினார்கள். நான் எழுந்தேன். தூக்கம் இழந்தவர்கள் எட்டி பார்த்தார்கள். உள்ளே விளக்கு அணைந்தது. பாகம் 13. அந்த வீட்டில் இருந்த 9 பேரும் பிடிபட்டார்கள். ரேணுகா ஒரு அறையில் அடைபட்டிருந்தாள். அதிசயமாக ஒரு செகண்ட் வித்தியாசத்தில் அவள் சாகாமல் தப்பியிருக்கிறாள். நாங்கள் அவ்வளவு பெரிதாக நேர்த்தாக்குதல் செய்வோம் என்பதை அவர்கள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. விஷயம் தெரிந்ததும் வந்த ஆத்திரத்தில் அவளை கொல்ல அவர்களுக்கு சமயம் இல்லை. நடேசனை கைது செய்யும் போது எனக்கு கண்களில் ஜலம் வந்தது. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதர்சம், நான் படித்த கலாசாலை, என் கண் எதிரிலேயே சரிவதற்கு நானே காரணமாக இருந்ததால் ஐ எம் சாரி சார் என்றேன். நீ உன் கடமையை செய்தாய் என்றார். தயால் அவரையே நேராக பார்த்தார். நடேசன் அவர் பார்வையை தவிர்த்தார். ரேணுகா தனியாக அந்த அறையில் விசித்துக் கொண்டிருந்தாள். வெளியே வரும்போது தயால் என்னை ரகசியமாக கூப்பிட்டார். நாளை காலை வந்து பார். இதில் மிக முக்கியம், இந்த விஷயம் ரகசியமாக இருப்பது. இதை பற்றி யாரிடமும் பேசாதே. பிரஸுக்கோ வேறு யாருக்கோ தெரிந்தால் மகா கேவலமாகிவிடும். சரி என்றேன். யூ டிட் எ குட் ஜாப் என்றார். எனக்கு பெருமையாகவே இல்லை. இரவு என்னையும் ரேணுகாவையும் விட்டுவிட்டு சென்றது போலீஸ்கார். வழியெல்லாம் எனக்கு சமாதானமாகவில்லை. நடேசன் ஏன் அப்படி செய்தார் என்பதில் அந்த ஏன் விஸ்வரூபம் எடுத்து என்னை குழப்பியது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது? நடேசனுக்கு என்ன ஆகும்? முதலில் அவரை சஸ்பெண்ட் செய்து விடுவார்கள், அது நிச்சயம். ஐபிசியை பார்க்க வேண்டும். எப்படி பத்திரிகைகளுக்கு தெரியாமல் இந்த விசாரணை நடக்கப் போகிறது? பில்ட்ரியாக இருந்தால் கோர்ட் மார்ஷியல் என்று சிறிய அறைக்குள் நடத்தி தீர்ப்பு சொல்லி அதிகாலை முதுகு பக்கம் சுற்றித் தள்ள முடியுமா? எவ்வளவு வருஷம் கிடைக்கும்? மறுபடி நடேசன் ஏன் அப்படி செய்தார்? முதலில் இருந்து யுத்தமில்லாதவரா? துரோக நினைவுகள் ஏற்பட என்ன காரணம்? அத்தனை பெரிய குற்றம் செய்ய என்ன காரணம்? சர்க்கார் உத்தியோகம் பெரிய உத்தியோகம் என்றால் இப்படி இருந்தே ஆக வேண்டுமா? சே, என் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக போகிறது? அதை நான் சற்று உறக்க சொல்லி இருக்க வேண்டும். தெரியாது என்றால் ரேணுகா. ரேணுகா உன்னை என்ன செய்தார்கள்? துன்புறுத்தினார்கள். எப்படி? ஒரு பெண் என்றே என்னை மதிக்கவில்லை. கடைசியாக நான் தப்பித்தது நிச்சயம் கடவுள் அருள்தான். அவன் அவ்வளவு வேகமாக என்மேல் பாய்ந்தான். பார் சிகரெட் முனை. நான் பார்த்தது என்னை அதிர வைத்தது. அவன் எக்கேடு கெட்டு போகட்டும். இருக்கிறவர்கள் எல்லாம் என் தேசத்தை காட்டி கொடுக்கட்டும். நான் இன்று ராத்திரி இந்த அழகான அடிபட்ட பறவைக்கு சிகிச்சை செய்து என் மடியில் வைத்துக் கொண்டு அதன் வெண்மையான உடலை வருடப்போகிறேன். அவ்வளவுதான். என் சந்தேகங்கள் எல்லாம், தேச சேவை எல்லாம் நாளை காலை தொடக்கட்டும். இன்று இரவு சிகிச்சை இரவு. எனக்கு தெரிந்த சிகிச்சை எல்லாம். மறுதினம் காலை செக்ரட்டரி என்னை அழைத்து எனக்கு மற்றொரு ஆச்சரியத்தை தந்தார். நடேசனுக்கு பதில் டிபார்ட்மெண்டின் தலைமையை எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு ஆணையிட்டார். டிபார்ட்மெண்டை பூராவும் மாற்றி அமைக்கும்படி சொன்னார். நான் இந்த பதவிக்கு ஏற்றவன் இல்லை, எனக்கு சீனியர் 2 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. இது ஒரு செலக்ஷன் போஸ்ட், தற்காலிகமாக. நீதான் இப்பொழுது இதற்கு லாயக்கு. டிபார்ட்மெண்டில் ஒவ்வொருவரையும் சல்லடை கொண்டு சலித்து அமைப்பையே மாற்றுவதற்கு ஒரு திட்டம் தயாரித்து என்னிடம் கொடு. அதன்பின் எந்தெந்த ஃபைல்களை எரிக்க வேண்டும், எந்தெந்த ரகசிய முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும், சைபர் கோட்களை புதுப்பிக்க வேண்டும், எல்லாவற்றையும் எனக்கு சொல். சுருக்க சொன்னால் டிபார்ட்மெண்டே மறு அவதாரம் எடுக்க வேண்டும். முயற்சி செய்கிறேன் சார், பெரிய வேலை என்றேன். செய் என்றார். மேலும் நடேசன் எத்தனை நாட்கள் சர்க்கார் ரகசியத்தை நழுவ விட்டிருக்கிறார் என்பது தெரிய வேண்டும். என் அபிப்பிராயத்தின்படி 64 அல்லது 65 ஹல்வாராவில் 2 ஜெட் ஸ்குவாட் ரன் அமைத்த போது அந்த ரகசியம் பாகிஸ்தானுக்கு உடனே தெரிந்திருந்ததிலிருந்து துவங்கியது என நினைக்கிறேன். இது தீர விசாரிக்க வேண்டிய விஷயம். சார், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? அவர் ஏன் அப்படி செய்தார்? மனிதனின்
அவரின் மனம் வேலை செய்வதை முழுவதும் அறிவது கஷ்டம். எனக்கு காரணம் சொல்ல முடியவில்லை. அவர் ஒரு பிரம்மச்சாரி. அத்தனை வயது வரை கல்யாணம் செய்து கொள்ளாதவர்களிடம் மாறுதலாக ஏதாவது ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். நான் நினைத்தேன் அவர் மிகப்பெரிய மனிதர் என்று. நானும் நினைத்தேன். ஆனால் அவர் பெரிய நடிகர். முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார். கைது செய்து வைத்திருக்கிறோம். உடனே விசாரணை நடத்த வேண்டும். இதில் பப்ளிசிட்டியை தவிர்க்க வேண்டும். ஒரு கோர்ட்டில் இது முடியாது. டிபார்ட்மெண்டலாக என்கொயரி வைத்து நடத்தலாம். இதில் தண்டனை அதிகம் கிடையாது. உங்க டிபார்ட்மெண்டையே மிலிட்டரியின் கீழ் கொண்டு வந்து கோர்ட் மார்ஷியர் போல மூடின விசாரணை செய்து ஜெயிலில் அடைப்பது ஒரு வழி. என்ன இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. அதை தவிர்க்க முடியாது என நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மனிதர். அவருக்கு பத்மபூஷன் கிடைக்க இருந்தது. நீ ஆபீஸுக்கு போ. ஆபீஸை பொறுத்தவரையில் அவர் லீவில் இருக்கிறார். வேறு ஒன்றும் தெரிய வேண்டாம். அவர் பதவியை நீ தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். அதற்கான ஆர்டரை இஸ்யூ செய்து விட்டேன். அதிகம் பேசாதே. ஆபீஸையே மாற்று. நான் சென்ற போது நடேசனின் அறை காலியாக இருந்தது. மேஜை சுத்தமாக இருந்தது. டிராப்ட் காகிதங்களில் சக்கரம் சக்கரமாக அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது செய்த கிறுக்கல்கள் கூட களையவில்லை. நடேசனின் அறையில் நான் உட்கார்வில்லை. என் இடத்தில் தான் உட்கார்ந்தேன். செக்ரட்டரியின் ஆர்டர் மற்றவர்களுக்கு ஆச்சரியம் தந்தது. அவர்கள் திடீரென்று நடேசன் எதற்கு லீவில் போக வேண்டும் என்று மனதில் கேட்டுக்கொண்டது முகத்தில் தெரிந்தது. அவர்கள் என்னை பார்த்த பார்வையில் பொறாமை இருந்தது. நான் அவர்களை பொறாமைப்பட்டேன். தினம் முழுதும் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஆபீஸ் சீர்திருத்தத்துக்கான திட்டத்தில் ஆழ்ந்தேன். என் கைப்படை எழுதினேன். டைப்படிக்க கொடுக்கவில்லை. இந்த மாறுதல்களை பற்றி அவர்களுக்கு தெரியக்கூடாது. அவர்களில் யாரேனும் ஒருவர் கூட இதில் உட்பட்டிருக்கலாம். நடேசன் தனியாகவா அவ்வளவும் செய்திருப்பார்? நடேசனின் நடத்தையில் ஒவ்வொரு விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதை பிறகு சொல்கிறேன். எனக்கு முதலில் அந்த ஆசை ஏற்பட்டது. அவரை நேரில் பார்த்து அவரையே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கலாமா? பதில் சொல்வாரா? முதலில் அவரை கைது செய்து வைத்திருக்கும் இடமே தெரியாது. மறுபடி காகிதங்களை தொடர்ந்தேன். ஓடவில்லை. எடுத்து அடுக்கி பூட்டி வைத்து விட்டு நடேசன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டு செக்ரட்டரிக்கு டெலிபோன் செய்தேன். அவர் இருந்தார். நான் நடேசனை பார்க்க வேண்டும். எந்த ஜெயிலில் இருக்கிறார் என்று கேட்டேன். எதற்காக பார்க்க வேண்டும்? நான் அவருடன் இத்தனை நாள் நெருங்கி பழகியிருக்கிறேன். என்னுடன் மணிக்கணக்காக பேசியிருக்கிறார். இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டதும் அவர் ஊடில் இருந்தால் என்னிடம் காரணம் சொல்வார். ஒப்புக்கொண்டு விட்டால் அவரிடமிருந்து எவ்வளவு நாட்களாக துரோகம் செய்து வந்தார் என்கிற விவரம் ஆவது கிடைக்கும் என எண்ணுகிறேன். நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் நீ அவரை போய் துக்லக் ரோடு போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சீக்கிரம் போ. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்திலிருந்து அவரை டிரான்ஸ்பர் செய்து யூபி பார்டரில் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப் போகிறார்கள். நான் சொன்னபடி திட்டம் தயாரித்தாயா? சார், அது பெரிய வேலை. இன்னும் 2 நாள் ஆகும். நாளை முடித்துவிடு. சிவப்பு டெலிபோனை வைத்தேன். அது ரகசிய டெலிபோன். ஒட்டு கேட்க முடியாது. கேட்டாலும் ஸ்கிராம்ப்ளர் பொருத்தி இருப்பதால் ஒருவருக்கும் புரியாது. போலீஸ் நிலையத்தை முதலில் என்னை அனுமதிக்க மறுத்தார்கள். நான் என் பச்சை பாசை காட்டி நான் தான் இதற்கெல்லாம் ஆதி காரணம் என்று சொல்லி தயால் அவர்களுக்கு டெலிபோன் செய்ய முற்பட அனுமதித்தார்கள். நடேசன் சிறையில் கூட கண்ணியமாக இருந்தார். என்னை நிமிர்ந்து பார்த்தார். கம் மை ஒர்த்தி சக்சஸர் என்றார். நான் சொன்னேன், கடந்த 9 வருடங்களாக என் ஆதர்சமாக இருந்தவரே ஒரே நாளில் பதவி இறக்கம் செய்தது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவர் டென்னிசனில் இருந்து 2 வரிகள் சொன்னார். ஆர்த்தர் குஸ்லரின் டார்க்னஸ் அட் டூன் படி என்றார். உங்கள் நடத்தைக்கு காரணம் என்ன என்றேன். எந்த நடத்தைக்கு? உங்கள் மிக வெற்றிகரமான இரட்டை வேடத்திற்கு. காரணம் நீதான் கண்டுபிடியேன். நீதான் இப்பொழுது டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் ஆயிற்றே. உனக்கு எப்படிப்பட்ட பதவி உயர்வு? சந்தோஷம் தானே? நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். எதற்கு? நான் அகப்பட்டுக் கொண்டதற்கா? நீங்கள் கலைத்த ஆதர்சத்திற்கு. அது உன் தப்பு, உன் முட்டாள்தனம். உன் தொழிலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இது. வெளி நோக்குக்கு தோன்றும் தோட்டத்தில் இருந்து ஒரு மனிதனை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாது. 50 வருஷமாக அனைக்கும் கைகளில் கூட உள்ளே கத்தி பொருந்தி இருக்கும். நீ சிறியவன், அனுபவம் இல்லாதவன். இன்னும் எத்தனையோ கத்திகளை பார்க்க போகிறாய். ஏன் ஏன் என்றேன். ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு கிடைத்த பதவியின் உயர்வு போதவில்லையா? படித்த புத்தகங்கள் சரியான நியதிகளை சொல்லித்தரவில்லையா? கிடைத்த சம்பளம் போதவில்லையா? கிடைத்த ஓய்வு போதவில்லையா? இந்த மண்ணில் பிறந்துவிட்டு இந்த தேசத்தை ஏன் கவிழ்க்க காட்டி குடிக்க முற்பட வேண்டும்? தேசம் என்பது என்ன? என் உயிர் சில்லி. தேசம் என்பது ஏதோ ஜியாகிரபிக்காரர்கள் வரைந்த முட்டாள்தனமான கோடுகள். உன் தேசம் அண்டை தேசத்தை விட ஒரு ரெஜிமெண்ட் பலம் அதிகமாக இருந்தால் 1 மைல் அதிகமாக உன் எல்லையை வரைந்து கொண்டு இதுதான் என் தேசம் என்று சொல். நீங்கள் பேசுவது கம்யூனிசம், நான் பேசுவது சென்ஸ். யாருக்காக நீங்கள் அப்படி செய்தீர்கள்? என் அருமை நண்பனே, உனக்கு தேவையான தகவல்கள் அழகாக பேக்
செய்யப்பட்டு ரெடிமேடாக கிடைக்கும் என்று எண்ணாது. அவ்வளவு சுலபம் அல்ல. கண்டுபிடிக்க உழைக்க வேண்டும். உழைப்புதான் பிரதானம். என் எஜமானர்கள் யார் என்று உன்னால் என்னிடமிருந்து தெரிந்து கொள்ள முடியாது. உன் நேரம் தான் விரயமாகும். நீ இப்பொழுது முக்கியமான ஆபீசர். உன் நேரத்தை ஒரு சாதாரண ஜெயில் கைதியிடம் விரயம் செய்யாதே. உனக்கு என் வாழ்த்துக்கள். போகுமின் இதை சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவுதான் சாமர்த்தியமாக இரட்டை வேலை செய்தாலும் கடைசியில் முட்டாள்தனமாக அகப்பட்டுக் கொண்டீர்கள். அந்த வீட்டில் நீங்கள் இருந்திருக்கவே வேண்டாம் என்றேன். அவர் புன்னகைத்தார். நீ சரியான பதையில் தான் யோசிக்கிறாய். உன் பதவிக்கு உரியவன் தான் நீ. என் மூன்று உபதேசங்களை கேள். சோலவாக எதையும் செய்யாதே. சீக்கிரம் திருமணம் செய்து கொள். நிறைய படி. குட் டே என்றார். நான் திரும்ப வந்ததும் அந்த சம்பாசனையை தயாலிடம் ரிப்போர்ட் செய்ய நினைத்தேன். அவர் ஏதோ கான்பரன்ஸில் இருந்தார். அப்புறம் டெல்லி வந்திருக்கும் ஒரு மத்திய ஐரோப்பிய சுற்று பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வார் என்று சொன்னார்கள். சுறுசுறுப்பான மனிதர். என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். மாலை மணி சுமார் 4:30 இருக்கும். ஆபீஸில் உட்கார்ந்திருந்தேன். நடேசன அறையில் இருந்த சிவப்பு டெலிபோன் ஒலித்தது. அது ஒலிக்கும் போதே எனக்கு உள்ளே ஏதோ ஒன்று சொல்லியது. ஏதோ தப்பாக நிகழ்கிறது என்று. தயால் தான் பேசினார். எடுத்தவுடன் சொன்னார், நடேசன் தப்பிவிட்டார். வாட் என்று. ஆம், அவரை துக்ளக் ரோடு ஜெயிலில் இருந்து மீரட் எடுத்து செல்ல உத்தரவு தந்தோம். அந்த டிரான்ஸ்பரில் டில்லி எல்லைக்குள்ளேயே தப்பிவிட்டார். மறைமுகமாக ஒரு ஆயுதம் வைத்திருந்தார் என்றும் ஒரு கான்ஸ்டபிள் மோசமாக தாக்கப்பட்டார் என்றும் வெளியாட்கள் மூவர் அவருக்கு இதில் உதவி செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது. ஒரு பழைய இந்துஸ்தான் தப்பி சென்ற கார் அதன் வர்ணனை இருக்கிறது. டெல்லியில் இருந்து வெளியில் செல்லும் ரஸ்தாக்கள் எல்லாம் உடனே அடைத்து விட்டோம் சார். விமான நிலையம், பாலம், விமான நிலையம் என்ன சார்? அவர் தப்பித்தால் உடனே இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லத்தான் முயற்சிப்பார். முதலில் விமான நிலையத்துக்கு செய்தி சொல்ல வேண்டும். ஓ எஸ், நான் உடனே இதை கவனிக்கிறேன். இப்பொழுதே தாமதம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு டெலிபோனை வெட்டிவிட்டு உடனே பாலம் விமான நிலையத்தின் செக்யூரிட்டி டிவிஷனுக்கு போன் செய்தேன். நடேசனின் வர்ணனைகளை கொடுத்தேன். கஸ்டம்ஸிலும் சொல்லுங்கள், பாலம் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் எல்லா பிளைட்டுகளையும் நான் வரும் வரை தாமதம் செய்ய வேண்டும். நீங்கள் யார்? சொன்னேன். ஓ எஸ் சார், ஒரு டெல்லி பேங்காக் பிளைட் இப்பொழுதுதான் புறப்பட்டது. ரன்வேயில் இருக்கிறது, புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த முடியுமா? அவர் மேலே பேச முடியாமல் ஜெட் அலரல் எனக்கு கூட கேட்டது. ஓய்ந்ததும் கஸ்டம்ஸுக்கு டெலிபோன் செய்தேன். நடேசனின் வர்ணனையை கொடுத்தேன். சற்று முன் கிளம்பிய பிளைட்டில் இந்த வர்ணனைகள் உள்ளவர் இருந்தாரா என்று கேட்டேன். எந்த பிளைட்? பேங்காக் சென்றதே சற்று முன். எஸ்ஏஎஸ் 406 பேங்காக் ஹாங்காங் டோக்கியோ. ஆம். ஒரு நிமிடம் சார். 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம் கழித்து நீங்கள் கொடுத்த வர்ணனை பொருந்தும் ஒருவர் அந்த பிளைட்டில் சென்றார். அவர் சேவ் செய்யாமல் இருந்தார். அவரிடம் ஒழுங்காக பாஸ்போர்ட் இருந்தது. முன்னாள் ஆர்டர் இல்லாமல் அவரை எங்களால் நிறுத்தி இருக்க முடியாது. பாஸ்போர்ட் நம்பர் சொல்லட்டுமா? வேண்டாம். அந்த பிளைட்டை திருப்பி கூப்பிட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிளைட்டை? எந்த பிளைட்டை? அதுதான் அந்த 406. அதற்கு ATC-யில் கேளுங்கள். இத்தனை நேரம் அந்த பிளைட் 120 மைல் போயிருக்கும். எதற்கும் ஏரியா கண்ட்ரோல் ஆபீசரை கேளுங்கள். எனக்கு என்னவோ அது சாத்தியம் இல்லை என்று தோன்றுகிறது. நான் ஏரியா கண்ட்ரோலை கூப்பிடுவேன். தயாலை கூப்பிட்டு சொன்னேன். அவர் மேலே செயல்பட வேண்டாம், விட்டுவிடு, தொலைந்து போகட்டும் என்றார். நடேசன் தப்பித்து விட்டார். ஒரு கடிகாரத்தின் அமைப்பு போல மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட திட்டம். அவருக்கு பாஸ்போர்ட் தயாராக இருந்திருக்கிறது. தப்பிக்கும் வழி தயாராக இருந்திருக்கிறது. பிளைட்டின் சமயம் சரியாக இருந்திருக்கிறது. எவ்வளவு சுவாரஸ்யமான பின்னல். நடேசன் தப்பித்து விட்டார். ஜன்னல் வழியாக நீல வானம் தெரிந்தது. அதில் காலிஃபிளவர் மேகங்கள் சில மிதந்தன. போகட்டும், நம் தேசத்தை விட்டு ஒளியட்டும். எனக்கு ஒரு விதத்தில் ஆறுதலாக கூட இருந்தது. இந்த கதையை இதுவரை படித்து வந்தவர்கள் இனி வரப்போகும் கடைசி அத்தியாயத்தின் நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் புத்திசாலித்தனத்தின் சராசரிக்கு மிகவும் மேலே. நீங்கள் ஆபீஸில் வேலை செய்ய தகுதி உடையவர்கள். பாகம் 14. லோக்சபாவில் கால் அட்டன்ஷன் மோஷன் ஒன்றில் கோபமுள்ள SSP மெம்பர் எங்கள் மந்திரியை கேட்டார். மதிப்புக்குரிய அமைச்சருக்கு கீழ்கண்ட விவரங்கள் தெரியுமா? அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கடத்தப்பட்டதும் மீட்கப்பட்டதும் அது சம்பந்தமாக ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி கைது செய்யப்பட்டு அவர் தப்பித்து இந்த நாட்டை விட்டே வெளியே ஓடிவிட்டதும் அந்த மெம்பர் மிகவும் சுறுசுறுப்பானவர். சுதந்திரமாக இடது வலது பக்கம் தாக்கும் முன்னணி மெம்பர். கேள்வி நடேசன் தப்பித்த மறுதினம் கேட்கப்பட்டது. இது காங்கிரஸ் எதிர்த்தரப்பு மெம்பர்கள் எல்லோரையும் நிமிர வைத்தது. பத்திரிகைக்காரர்களின் பென்சில்கள் கூர்மையாயின. மந்திரி வந்திருந்தாராம்.
பக்கத்தில் உடனே சிலருடன் பேசினாராம், எழுந்தாராம். மதிப்புக்குரிய அங்கத்தினருக்கு இந்த கட்டுக்கதை எங்கிருந்து கிடைத்தது என்று அறிய விரும்புகிறேன். அதை பற்றி கவலை இல்லை, இது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். மெம்பர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருக்கிறது என்று காட்டினால் மந்திரி ராஜினாமா செய்வாரா? அந்த கேள்வி அதில் எழாது. மெம்பர் ஆத்திரமடைந்தார். நமது தேசத்தின் ரகசியங்கள், பாதுகாப்பை பற்றி மிக முக்கியமான கேள்வி இது. இதற்கு அவ்வளவு அலட்சியமாக மந்திரி பதிலளிப்பது வெட்கம். பிரதமர் குறுக்கிட்டார், மெம்பர் கேட்பது மிக தீவிரமான, மிகவும் பெரிய விஷயம். அவர் சொன்னதுக்கு அணுவளவும் ஆதாரம் இருக்காது என்று நம்புகிறேன். இருக்கிறதா என்று பார்லிமெண்டில் விசாரிக்க கொஞ்சம் அவகாசம் தேவை. அப்படி ஆதாரம் இருந்தால் இவ்வளவு முக்கியமான பிரச்சனை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருந்த அமைச்சர் ராஜினாமா செய்வாரா? மெம்பரின் கவனம் கேள்விக்கு பதிலை விட மந்திரியின் ராஜினாமாவிலேயே இருக்கிறது என்றார் பிரதமர். சபாநாயகர் 2 மணி நேரத்தில் அரசாங்கத்தை அதற்கு சரியாக பதிலளிக்கும்படி சொன்னார். ஒரு கம்யூனிஸ்ட் மெம்பர் எழுந்து, எங்கள் டிபார்ட்மெண்ட் முழுக்க அமெரிக்க சிஐஏயின் ஆட்கள் என்றார். ராக்ஃபெல்லர் போர்டு முதலில் ஸ்தாபனங்களை நம் தேசத்தில் உடனே மூட வேண்டும் என்றார். அதை ஒரு ஜனசங்க மெம்பர் எதிர்த்து, சீன தரப்பு கம்யூனிஸ்டுகள் விதைத்த சதிகாரர்கள் நம் நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் என்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மெம்பர் ஒருவர் கிடைத்த சந்தில் தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றியும் சேலம் உருக்காடை பற்றியும் சில வார்த்தைகளை சொன்னார். அப்புறம் சில நிமிடங்களுக்கு குழப்பம், ஒருவர் சொல்வது மற்றவருக்கு புரியாத இறைச்சலும் அந்த வட்டமான சபையில் ஏற்பட சபாநாயகர் ஒத்தி போட்டுவிட தயால் எனக்கு டெலிபோன் செய்தார். இந்த விஷயம் அந்த பார்லிமெண்ட் மெம்பருக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். நான் தெரியாது சார், அதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்க இருந்தேன் என்றேன். நீ ஏதும் விட்டுவிடவில்லையே. நடேசன் அரஸ்டில் இருந்து இந்த நிமிஷம் வரை என் உதடுகள் சீல் வைக்கப்பட்டு விட்டன. இடைவேளைக்கு பிறகு பதிலளித்த மந்திரி, மெம்பரின் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை, அப்படி நடக்கவில்லை, அரசாங்க ரகசியம் எதுவும் வெளியாகவில்லை என்று அடித்துச் சொல்லிவிட்டார். பொய்மையும் வாய்மை எடுத்து என்று சொன்ன வள்ளுவரைத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த கதை ஏறக்குறைய முடிவடையும் தருணத்தில் இருக்கிறது. சில முற்று பெறாத விஷயங்களை சொல்லிவிட வேண்டும். ஒன்று ரேணுகா. இவளுடன் எனக்கு ஏற்பட்ட சிநேகம் கொஞ்சம் சீரியஸ் ஆக போய் பிற்பாடு ஒரு ரிஜிஸ்ட்ரார் எதிரில் நாங்கள் சத்தியம் பண்ணிக்கொள்ளும் அளவுக்கு சென்று விட்டது. 2, டாக்டர் ராமச்சந்திரன், இவரை நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. 3, நடேசன். நடேசன் தப்பிச் சென்ற மறுநாள் காலை தபாலில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது, லோக்கல் தபால், பாலமுத்திரை. அதில் எழுதியிருந்தது இது, அன்புள்ள என் பெயருக்கு. இந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் இதை முழுவதும் கிழித்து எரிக்க வேண்டியதன் அவசியத்தை உன்னிடம் சொல்ல வேண்டாம். எரித்தது நிஜயம். நீங்கள் வாசிப்பது என் மனதின் நகல். நான் விட்டு சென்ற பதவியில் தொடரப்போகும் உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வருபவை. இவைகளை இந்த கடிதத்தின் அவசியம் இல்லாமல் ஊகித்து முதலிலேயே தெரிந்திருந்தாய் என்றால் நீ சாமர்த்தியசாலி. என் வேலைக்கு முற்றிலும் தகுதியுள்ளவன். ஊகிக்க முடியவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம், கொஞ்சம் சிக்கலான விஷயம். நான் இந்த கடிதத்தை பாலம் விமான நிலையத்தின் ஒரு பாத்ரூமில் இருந்து எழுதுகிறேன். எனவே கிறுக்கலும் அவசரமும். இது உனக்கு கிடைக்கும் போது என்னை தேச துரோகி என்று முத்திரை இட்டிருப்பார்கள். பார்லிமெண்டில் ஒரு லேசான விவாதம் நடந்திருக்கும். நீ பதவியேற்றிருப்பாய். தயால் உன்னை கூப்பிட்டிருப்பார். உன் மனதில் எழும் சில கேள்விகளுக்கு விடை தெரிந்திருக்காது. அதில் முக்கியமான கேள்வி, நான் ஏன் அப்படி செய்தேன் என்பதாக இருக்கும். பதில் இதோ. கடந்த நாட்களில் உன்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது எத்தனையோ தடவை நம் நாட்டின் இன்டெலிஜென்ஸ் அமைப்பில் எவ்வளவு குறைகள் உள்ளன, மற்ற நாடுகளில் தைரியமாக நடப்பட்டு தகவல் தெரிவிக்கும் சேகரிக்கும் ஒற்றர்கள் குறை எவ்வளவு மகத்தான குறை என்பதை விவாதித்திருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன் ஒரு சார்பில்லாத எம்பசி மூலம் ஒரு கூட்டத்தினர் என்னை அணுகினர். சுற்றி வளைத்து சுவிட்சர்லாந்தில் ஒரு பேங்கில் என் பெயரில் நிறைய பணம் சேர எனக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். விருப்பம் என்றேன். அதற்கு பதிலாக சில தகவல்கள் தேவை என்றார்கள். முக்கியமாக அணுசக்தி ஆராய்ச்சியில் நம் போக்கு என்ன என்பது அவர்களுக்கு தேவை இருந்தது. நான் சந்தர்ப்பம் வரும்போது தருவதாக சம்மதித்தேன். முதலில் அந்த தகவல்களை விரும்பியவர்கள் பாகிஸ்தான் என நினைத்தேன். இல்லை, சீனா. என் மனத்தில் ஒரு திட்டம் உருவாகியது. அதில் செயல்பட முதலில் அவர்களுக்கு என்மேல் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதே சமயம் நம் அரசாங்கத்தின் பாதுகாப்பை குறைக்கும் விஷயங்களையும் நழுவவிடக் கூடாது. நான் அவர்களுக்கு தந்த சில தகவல்களில் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. ஏனென்றால் நான் தந்ததெல்லாம் சில தினங்களில் பார்லிமெண்டில் வெளியான விவரங்கள். அவர்கள் விரும்பியது முக்கியமாக நம் தேசம் அணுகுண்டு உற்பத்தியில் ரகசியமாக ஏதாவது திட்டமிடுகிறதா என்பதை திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த விவரம் எனக்கு தெரிந்து அவர்களுக்கு வெளியிட்டு அதனால் எனக்கு எவ்வளவு அபாயகரமான நிலைமை ஏற்படும் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஏற்பட்டால் என்னை பாதுகாப்பதாகவும் என்னை இந்த நாட்டை விட்டு தப்பிவிட
உதவி செய்வதாகவும் வாக்களித்தார்கள். அவசர உபயோகத்திற்காக சில வழிகளும் சொன்னார்கள். தலாலுடன் கலந்து ஆலோசித்து அந்த திட்டத்தை உருவாக்கினேன். என் அருமை நண்பனே, எல்லாம் முழுவதும் திட்டமிட்டு செய்யப்பட்ட காரியம். ஒவ்வொரு வரியும் இதில் உன்னை கலந்து கொள்ளாததற்கு முக்கியமான காரணம், நீ எனக்கு பின் என் பதவிக்கு வரப்போகிறவன் என்று தீர்மானிக்கப்பட்டவன். இதில் உன் சொந்த முயற்சியாக எவ்வளவு தூரம் செயல்படுகிறாய் என்பதற்கு பரீட்சை, ஒருவிதமான தகுதி தேர்வு. மேலும் இந்த திட்டம் இயல்பாக நிறைவேறுவதற்கு உனக்கு தெரியாமல் இருப்பது முக்கியமான வேலையாக இருந்தது. எப்படி? ஒரு முக்கியமான டாக்டர் ராமச்சந்திரன் பம்பாயிலிருந்து அரசாங்கத்துக்கு முக்கியமான காகிதங்களுடன் வருகிற கட்டத்தை நாங்கள் அமைத்தோம். அந்த செய்தியை நான் அவர்களுக்கு நடுவ விட்டேன். அவர்களுக்கு என் மேல் நம்பிக்கை ஏற்பட அதைவிட முக்கியமான செய்தி இருக்க முடியாது. விஞ்ஞானி அணுகுண்டு பற்றிய ரகசியம். அவர்கள் எந்த விதத்தில் செயல்படுவார்கள் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அவர்கள் அந்த டாக்டரை கடத்தினார்கள். கடத்தி அவர் நிஜமாகவே சர்க்காருக்கு முக்கியமானவரா என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு டெலிபோன் செய்து விலை பேசி ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார்கள். நான் எதிர்பார்த்தபடி நீ டாக்டரை விடுதலை செய்தாய். அதில் எதிர்பார்த்தபடி அதிர்ஷ்டம் உதவியது. விடுபட்டதும் நான் அவர்களை சந்தித்து டாக்டர் தப்பியதால் என் நிலைமை மோசமாகிவிட்டது. நீ என் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். உன்னை மன்னிக்கவும். தீர்த்துவிட வேண்டியது மிக முக்கியம் என்று சொல்ல உன்னை வரவழைக்க ஏற்பாடாயிற்று. எங்கள் திட்டத்தின்படி மிக முக்கியமாக சில வெற்றிகரமாக நடந்த செயல் என்னை நீ அவர்களின் மத்தியில் கண்டுபிடித்து கைது செய்தது. அன்று இரவு நீ வர எவ்வளவு நேரமாகியிருந்தாலும் அவ்வளவு நேரம் அங்கே காத்திருப்பேன். கைதாக. கைதான பின் நான் தப்பித்தது திட்டப்படி நடந்தது. தப்பித்ததும் நான் அந்த எம்பசியில் சரணடைந்தேன். ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து என்னை ஹாங்காங் செல்லும்படி படித்திருக்கிறார்கள். அதன் பின் அவர்கள் நாட்டுக்கு என்னை அழைத்துச் செல்வார்கள். அங்கே எனக்கு ஒரு வருடம் பயிற்சி. பின்பு நம் நாட்டுக்கு வர வேண்டும். அவர்கள் நாட்டின் பாடங்களுடன் புதிதாக உளவு வேலையை தொடங்க. அதுவும் நம் நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமான ஆரம்பம். முதல் தடவையாக அவர்களுடைய ஒற்றன் என்று நம்பி என்னை அவர்கள் நாட்டில் வரவேற்கிறார்கள். இவ்வளவு தூரம் திட்டமிட்டு அவர்களை நம்ப வைத்து சிங்கத்தின் குகையில் நுழையப் போகிறேன். அங்கே சில தகவல்கள் சேர்ப்பதாக இருக்கிறேன். அகப்பட்டுக் கொண்டால் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை. இருந்தும் இந்த ரிஸ்கை எடுத்துக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. யாராவது ஆரம்பிக்க வேண்டாமா? அகப்படுவதாக உத்தேசமில்லை. பார்லிமெண்ட் விவாதம் கூட நடந்திருந்தால் திட்டத்தின் ஒரு பகுதி. என் மேல் அதற்கு மேலும் நம்பிக்கை ஏற்பட வைக்க தயால் மேல் விவரங்கள் சொல்வார். உன்னை மறுபடி சந்திக்க வாய்ப்பிருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படி ஏற்படவில்லை என்றால் எங்கேயோ ஒரு தேசத்தில் உயிர் விட்டவனுக்கு வருத்தப்பட ஒரு நண்பன் இருக்கிறாய் என்ற நம்பிக்கையுடன். நடேசன் முற்றும். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் என்றும். நன்றி.